சார் என்ன வழி வந்து அவங்களெல்லாம் ஓரங்கள்ல கேமரா போய் வருவாங்க. சார் கொஞ்சம் வழி விட்டுருங்க. சார் சார் சரியா சார் இந்த பக்கம் சார் சரியா சார் சார் இந்த பக்கம் சார் தேங்க் ஆ ஓகே ஓகே கிராஸ் பண்ணாதீங்கண்ணா. கொஞ்சம் வழி விடுங்கண்ணா. எல்லாரும் வழி விடுங்க. வழி விடுண்ணா.
1952 ஆகஸ்ட் 25 மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிறந்தார் விஜயராஜ் அவர்கள். அப்பா பேர் அழகர் சாமி. ரைஸ் மில் வச்சு நடத்தின குடும்பம்னு அந்த குடும்பத்துக்கே ஒரு நல்ல பேர். விஜயராஜ் அவர்களுக்கு படிப்பு சரியாக வரல, அதனால் படிப்பு மேலே கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருந்துச்சு. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு கூட எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்களை பார்க்கறதுக்காக போயிடுவார். போயிட்டு அந்த படத்தை ஒரு முறை இல்லை இரண்டு முறை தொடர்ந்து பார்ப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய படங்களை பற்றி சொல்லுங்கன்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே ஒப்பிக்கிற அளவுக்கு அவருக்கு சினிமா மேலே ஒரு தீராத ஆசை வந்துருச்சு. சரி, நாமளும் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்தவர் அவர் நினச்ச மாதிரி சினிமா பார்க்கறது ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவருக்கு அவ்வளோ ஈஸியாக வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் அவருடைய விடாமுயற்சியால் இனிக்கும் இளமை அப்படிங்கிற திரைப்படத்தில் அவருக்கு 1979 வாய்ப்பு கிடைச்சிது. எம்ஏ காஜாவுடைய இயக்கத்தில் இந்த படத்தில் நடித்தார். என்ன பண்ணுறது, அப்போது எம்ஏ காஜா அவர்கள் நீயும் சூப்பர் ஸ்டார் மாதிரி ரொம்ப பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு வாழ்த்தி அவருக்கு விஜயகாந்த் அப்படின்னு பெயர் வைத்தார். இப்படி தான் விஜயராஜ் அவர்கள் விஜயகாந்தாக மாறினார். தொடர்ந்து சில பட வாய்ப்புகள் வந்துச்சு, இருந்தாலும் தோல்விக்கு மேலே தோல்வி, தோல்வியை வெற்றி படிக்கட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போராடினார். தூரத்து இடி முழக்கம் எனும் திரைப்படம், அப்போவே பேன் இந்தியா மூவின்னு கூட சொல்லலாம், தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடா இப்படின்னு மறு உருவாக்கம் செய்யப்பட்டுச்சு. இந்த படம் அவருக்கு மாபெரும் வெற்றியை தேடி தந்துச்சு. ரசிகர்கள் அவர் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய ஆக்ஷன் காட்சிகள் இன்றைக்கும் நம்ம மனசில் எப்பவுமே இருக்கும். சட்டம் ஒரு இருட்டறை, தூரத்து இடிமுழக்கம், அம்மன் கோவில், கிழக்காலே, உழவன் மகன், சிவப்பு மல்லி, இப்படி அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்தாரு. அப்போவே ஒரே வருஷத்தில் 18 திரைப்படங்கள் நடித்து கொடுத்த ஹீரோ அப்படிங்கிற பேரும் அவருக்கு கிடைச்சிது. விஜயகாந்த் அவர்கள் அதிகமான படங்களில் யாருடைய இயக்கத்தில் நடித்தாருன்னா இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய திரைப்படங்கள்லையும் ராமநாராயணன் அவர்களுடைய திரைப்படங்கள்லையும் நடித்தார். எல்லா படங்களுமே மாபெரும் வெற்றியை அடைஞ்சிது. எழுச்சி கலைஞர், புரட்சி கலைஞர் இப்படிங்கிற பேர் அவருக்கு எப்போ வந்துச்சுன்னா தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனங்களில் அவர் நிறைய திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போது இந்த பேர் வந்துச்சு. 1991 கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. நமக்கு கேப்டனாக விஜயகாந்த் அவர்கள் கிடைச்சார். இப்பொழுது தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளை நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த மேடைக்கு அழைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இருந்து நமது கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்துவோம்.
இப்போ தொடர்ந்து இங்க இருக்கவங்க நமது கேப்டனுக்கு புகழஞ்சலி வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுக்கு நம்மால முடிஞ்ச சின்ன உதவியை கூட நம்ம அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா செய்யணும். இது என்னால முடியுமா அப்படின்ற கேள்வியே வேண்டாம். நம்மால முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் அந்த உதவியை கேட்க நம்ம கிட்டே வருவாங்க அப்படின்னு எப்பவுமே நமது கேப்டன் நினைப்பது உண்டு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். இப்பொழுது நமது தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் அவர்களை புகழஞ்சலி வழங்க அன்புடன் அழைக்கிறேன். இந்த அரங்கத்தின் உள்ளும் வெளியும் ஒரே உணர்வோடு ஒரே இழப்போடு இங்கு நாம் சங்கமமாயிருக்கிறோம். அவர் எப்பொழுதுமே அணிகின்ற வெள்ளை ஆடையில் ஒரு சின்ன கருப்பு பொட்டு கூட இல்லாமல் மிக உண்மையான உன்னதமான மக்களுக்கான வாழ்வை வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்னுடைய அண்ணன் திரு விஜயகாந்த் அவர்கள். நான் மிக நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள பல நூறு பேர் காத்திருக்கிறீர்கள். அவரை பற்றி நினைக்கின்ற பொழுது அவர் இரு முகங்களை நான் காண்கின்றேன். ஒன்று, அவர் மிகவும் வெற்றி பெற்ற ஒரு உச்சகட்ட நட்சத்திரமாக, அதைவிட முக்கியமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக. முதல் முறையாக அவருடைய தலைமையில்தான் வெகு நாட்கள் கழித்து சினிமா நட்சத்திரங்கள், பெரிய நட்சத்திரங்கள், சிறிய நட்சத்திரங்கள் என்றில்லாமல் அத்தனை பேரையும் கோழித்தன் குஞ்சுகளை அடைகாய்ப்பது போல அவர் அனைவரையும் அள்ளிச் சென்றார். எங்களை எல்லாம் அவர் கொடுத்த ஊக்கம்தான், அவர் கொடுத்த யோசனைதான், அவர் கொடுத்த ஒரு தைரியம்தான். நம்மாலும் அதை செய்ய இயல முடியும். அதற்காக நான் அவருக்கு காலம் முழுவதும் நான் நன்றி கூறுவேன். அவரை பற்றி புதிதாக சொல்வதற்கு நமக்குள் பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த மேடையில் அல்ல, பல மேடைகளில் நாம் அவரை பற்றி பேசுவோம், பேசிக்கொண்டிருப்போம். இன்று தென்னிந்திய நடிகர் சங்கம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய வருகை எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மேடை அமைத்து கொடுத்தது. அந்த பெருமகனாரின் நினைவு கூறி மற்றவர்களுக்கு பேச நான் வழிவிடுகிறேன். தயவு செய்து, எனக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு பேச மணிக்கணக்கில் நிகழ்வுகள் அவரோடு இருந்திருக்கின்றன. நேரம் கருதி தயவு செய்து அவருடைய புகழை 3 நிமிடங்களுக்குள் முடித்தால் எல்லோரும் இந்த புகழாஞ்சலியில் கலந்து கொள்கின்ற ஒரு திருப்தி ஏற்படும் என்று நான் வேண்டுகின்றேன். மீண்டும் என்னுடைய அண்ணன் கேப்டன் புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனதார்ந்த புகழும் நினைவும் அர்ப்பணிப்பும். நன்றி. நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், அதாவது நான் கேப்டனோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரோட தங்கையா, அதனால் அவரை பற்றி தெரியும். என்னென்னா, ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சவுண்டு வந்தால் கேப்டனுக்கு கோபம் வந்துடும். உங்கள் கேப்டனுக்கு கோபம் வரக்கூடாது இல்லையா? அதனால் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றிகள். சொன்ன உடனே அமைதியாகிட்டீங்க, நன்றி. எளிமையானவர், வலிமையானவர், வாரி வழங்குவதில் வானத்தை போல மனம் படைத்தவர் நம்முடைய கேப்டனுக்கு புகழஞ்சலி வழங்க திரு சரத்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Thank you.
அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி நினைவேந்தல், நம் வாழ்நாளில் நாம் கலந்து கொள்வோம் என்று நினைத்து பார்க்காத ஒரு தருணம் என்று தான் சொல்ல வேண்டும். அனைவருக்கும் இது ஒரு மாபெரும் இழப்பு, தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்தின் இழப்பு என்று தான் நான் சொல்வேன். 1990 புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை நான் சந்தித்தேன், அது ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் அவரை பற்றி இங்கே என்னுடைய முன்னோடிகள், அவருடன் பழகி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள், ராதா ரவி, சந்திரசேகர், தியாகு, பலர் இருக்காங்க, அவரை பற்றி நிறையா தெரியும். 1990 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் சந்தித்திருந்தபோது, எங்கள் அன்பு அண்ணன் சோத்ராஜ் உட்கார்ந்துருக்காங்க, என்னை விஜயகாந்த் அவர்களிடம் அழைத்து சென்றார்கள். அவர் புலனர் சாணை படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. போனோடனே செல்வமணி தான் அந்த படம் இயக்குனர், ராவுத்தர் இருந்தாங்க, கதை பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு வில்லனை தேடிட்டு இருந்தாங்க. வாழ்க்கையில் அனைவரும் கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்று இருந்தாலும், வில்லனாக வந்து பிறகு கதாநாயகன் ஆகின்ற பல வாய்ப்புகள் இங்கே பலருக்கும் உண்டு. அந்த விதத்தில் அங்கே போனேன், செல்வமணி ராவுத்தர் இவங்கெல்லாம் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. விஜயகாந்த் சாரை பார்த்தேன், டைரக்டர் பார்த்துருங்கன்னு சொன்னார். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறது காதுபடன்னு கேட்கும்போது, இவர் மீசை எடுத்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் 2 நிமிஷம் வெளியே போனேன், ரோஹினி லாஜுக்கு போனேன், மீசை எடுத்துகிட்டு இப்படி தான் இருப்பேன்னு சொன்னேன். அந்த மீசை எடுத்த நாளில் சந்தித்தேன், மீசை எடுத்த பிறகு அவரை சந்திக்க வேண்டிய சூழல் எனக்கு வந்துடுச்சு. அது நினச்சி தான் சைக்கிள் ஆஃப் லைஃப், அங்கே ஒரு அறிமுகம், அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு. இன்று அதே முகத்தோடு நான் வந்து பார்க்கும்போது இந்த முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் வெளிநாட்டில் இருந்தேன், வர இயலாத ஒரு தூரம். வந்த பிறகு அவருக்கு மரியாதை தான் செலுத்த முடிந்தது. அவருடன் அந்த அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற வருத்தம் எனக்குள் இருக்கிறது. ஆனால் நடிகர் சங்கம் என்று இந்த நினைவேந்தல் மூலமாக இந்த மாமனிதர், நல்ல ஒரு உள்ளம் படைத்த, வள்ளல் குணம் படைத்த என் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் மனசுலேயும் ஒரு புழுக்கம் இருக்கும். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும், அவளை இழந்துவிட்ட சூழ்நிலையிலும் நாம் இன்று சில விஷயத்தை நம்ம கொண்டாடணும். எதை கொண்டாடணும்னா, அவருடைய குணம், பழகுகின்ற விதம், வள்ளல் குணம், அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் ஏராளம் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு இதை வந்துச்சுன்னா, நாசர் அவர்கள் சொல்லும்போது 3 நிமிஷத்தில் பேசியிருக்கேன்னு சொன்னார். 3 நிமிஷத்தில் பேசுறது கிடையாது, 3 ஜென்ரேஷன் பேசலாம் அவரை பற்றி. ஏன்னா உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஒரு சில அவருடைய பழகிய நாட்களை நினைவு கூறுகின்றதான் இந்த நினைவேந்தல். நான் புலனசாணை படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது செல்வன் இங்கே இருக்காங்க, இறுதி காட்சி கிளைமேக்ஸ் காட்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த காட்சியில் எனக்கு அடிபட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னதை, பத்திரிகை உலகத்தில் சொன்னதை போல தான், என்ன சார் போட்டு நான் வந்து கேப்டன் போட்டு அடி அடி நடிச்சிட்ருக்கேன், ஒரு வில்லன் வந்து ஒரு கதாநாயகனை இவ்வளோ தூரம் அடிக்கணுமா அப்படின்னு நான் கேட்கும்போது, விஜயகாந்த் சார் என்னை கூப்பிட்டாங்க, சார் சொல்கிறத செய்யுங்க கரெக்டாக இருக்கும்னாரு. நினச்சி பார்க்கும்போது நார்மலாக என்ன நடக்கும்னா, என்னங்க இவர் வந்து நம்மளை போட்டு அடிவிழா அடி அடிக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க நார்மலாகவே. ஆனால் இவர் என்னென்னா, அவர் என்னை போட்டு அடிக்கும் போது தான் நான் அவரை திரும்பி அடிக்கும்போது சிறப்பாக அந்த காட்சி அமையும் என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அந்த சீன் எடுக்கும்போது அடிபட்டுருச்சு, 3 நாள் ஓய்வெடுக்க சொன்னாங்க செல்வமணி இங்கே இருக்கார். ஆனால் அவர் வந்து பரவாயில்ல, 3 நாள் ஆகட்டும், 4 நாள் ஆகலாம், ஒரு சரத் வந்து நடித்து கொடுக்கட்டும்னு சொன்னார். ஆனால் நான் உடனே போயிட்டு ஒரு கார்டிசன் இன்ஜெக்ஷன் போட்டு படப்பிடிப்பு வந்தது அவருக்கு அதிர்ச்சி, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, ஆனால் 3 நாள் வர வேண்டாம்னு சொன்னார், கடிந்து கொண்டார். அந்த படம் முடிஞ்சது, அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார், சரத் இந்த படத்தில்
உங்களுக்கு தான் பெரிய பேர், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும் சொன்ன பெருந்தன்மை வேறு எந்த ஒரு கதாநாயகனுக்கும் இருக்க முடியாது. ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சொல்கிறார். அதே போல் இங்கே மன்சூர் அலிகான் இருக்காங்க, கேப்டன் பிரபாகர் முடிஞ்சனையாட்ட சொல்கிறாரு, இதில் மன்சூர் அலிகான் தான் முதல் பேர் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் படைத்த ஒரு மனிதன் தான் புரட்சி கலைஞர் அவர்கள். இந்த கேப்டன் பிரபாகர் நடிக்கும் போது, அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பாலச்சந்திரன் படத்தில் நடிக்கும் போது கழுத்து அடிபட்டு 6 மாதம் பெட்டில் இருந்தேன். கேப்டன் பிரபாகர் நடித்து முடிச்சுட்டு போனேன், ஆனால் இன்னும் படப்பிடிப்பு பேலன்ஸ் இருந்துச்சு, நடிக்க முடியாத ஒரு சூழல். அப்போ செல்வமணிலாம் கூட என்ன பண்ணுறதுன்னு திகைத்து கொண்டிருந்த காலகட்டம். ஏன்னா கேப்டன் பிரபாகர் மிக பிரம்மாண்டமான ஒரு படம், எனக்காக காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதும் சரத் வந்து குணமாகி திரும்பிய பிறகு காட்சி எடுக்கப்படும், அதன் பிறகுதான் படம் வெளியே வரும்னு சொன்னது இந்த மாமனிதர் தான். அந்த படத்துலலாம் கழுத்தடிப்பட்டு என்னால் நடக்கக்கூட முடியாது, செட்டில் இருந்து பார்த்து நடிக்கணும், சரத் திருப்பி விழுந்தால் திருப்பி அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி என் கூட இருந்து கேர் எடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள். பல காலகட்டம் 2000 அவர் கூட பயணிச்சிருக்கேன், அவர் தலைவராக நான் பொதுச்செயலாளராக 2006 வரைக்கும் போனோம், அதுக்கப்புறம் நான் தலைவராக இருந்தது வேறு விஷயங்கள். ஆனால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டிஸ், அவர் ஒரு கோபம் உள்ளவர் என்பது எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் சொல்கிறது தான் கோபம் உள்ள இடத்துல தான் குணமும் இருக்கும். அப்படி குணம் படைத்தவர் தான் அவர், எதையுமே மறந்துடுவார், கோபப்படுவார், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டம் என்ன அடுத்த வேலை என்ன இதை தான் பார்ப்பார் ஒழிய இவன் ஏதாச்சும் பண்ணணும் இந்த மாதிரி பேசிட்டான்னு நினச்சதும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நினச்சிருக்க மாட்டேன், நினைக்கிற குணம் அவரிடம் கிடையாது. அதனால தான் நான் வந்து சொன்னேன், வடிவேல் அவர்கள் வரவில்லையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கணும் நான் சொன்னேன், வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதிருக்கலாம், ஹியூமன் பீயிங் தானே, வர முடியலேன்னு நினச்சிருப்பார், வந்தால் வேறு எதுவும் சொல்லுவாங்களா திட்டுவாங்களா நினச்சிருக்கலாம். அதான் மறப்போம் மன்னிப்போம் என்ற குணம் படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்திருக்க மாட்டார், ஆனால் வடிவேல் அவர்கள் நிச்சயமாக எழுதியிருப்பார்னு நான் சொன்னேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குடும்பம், நாசர் சொன்னது மாதிரி கோழிக்குச்சிங்களாம் ஒன்று சேர்த்து அரவணைத்து கொண்டு சென்றது போல் இந்த நடிகர் சங்கம் விழாலாம் இமேஜின் பண்ண முடியாது. இன்றைக்கும் நடத்துகிறாங்க, இங்கே நடிகர் சங்கம் சிறப்பாக செயல்படுகிறார்கள், அவ்வளோ அரவணைத்து கொண்டு போக முடிந்தாலும் அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைப்பது என்பதே மிகப்பெரிய கடினமான ஒரு சூழல். ஃபோன் போடணும், நேராக போய் பார்க்கணும், வர சொல்லணும், அவங்கவுங்க பிற இடத்துல படப்பிடி விடுவாங்க, ஆனால் ஒருங்கிணைத்த சக்தி என்று சொன்னால் அது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் ஆணையிட்டார், நாங்கள் செயல்பட்டோம். அந்த நாட்கள் அந்த 6 ஆண்டுகள் அவருடைய நிர்வாகத்திறனை நான் பணியாறந்து பார்த்துருக்கேன். அவருடைய அன்பு பாசம் பரிவு என்றைக்குமே ஒரு மரியாதை, அந்த மரியாதை உள்ள குணம், கோபப்படுவார் அதே சமயத்தில் அரவணைச்சிக்குவார். அந்த விஜயகாந்த் அவர்கள் இன்று இல்லை, கேப்டன் அவர்கள் இல்லை, புரட்சி கலைஞர்கள் இல்லை, அவரை வாடி தவிக்கின்ற அனைவரும் நிச்சயமாக அவர் இந்த தமிழ் சமுதாயத்திலே காலமுள்ளவரை வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது உறுதி. ஏன்னா வள்ளல்களை நாடு மறப்பதில்லை, வள்ளல்களை தமிழ் சமுதாயம் மறப்பதில்லை, வள்ளல்களை நாமும் மறக்க மாட்டோம். ஆகவே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை மறக்காமல் அவர் விட்டு சென்ற பணிகளை, சமுதாய பணிகளை, சமூக பணிகளை, அவர் நினைத்த செயல்களை, அவருடைய குணம் படைத்து அவரை போல் நாமும் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார், நம்மை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருப்பான்னு சொல்லி அனைவரும் அவரின் புகழ் பாடுவோம் என்றும் அவர் மனதிலே தாங்கியிருந்தால் நிச்சயமாக நாம், நம் குடும்பம், நம் சமுதாயம், நம் சமூகம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த நினைவேந்தல். இதுக்கு மேலே என்ன பேசுறது தெரியல, ஏன்னா பேசுறதுனால முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து உறுதுணையாக இருந்து பல காலகட்டத்தில் உதவிய விஜயகாந்தன் அவர்களை என்றும் மறவ மாட்டேன், மறக்க மாட்டேன் என்று மனதில் தாங்கி செயல்படும் என்று கூறி அவர் ஆன்மா என்றும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும், நடிகர் சங்கத்தை ஆசீர்வதிக்கட்டும், தமிழகத்தை ஆசீர்வதிக்கட்டும், தமிழ் சமூகத்தை ஆசீர்வதிக்கணும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்தவர், நிறைய பேசலாம். இப்பொழுது புகழஞ்சலி வழங்குவதற்கு திரு ஏசி சண்முகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா நாசர் அவர்களே, பொதுச் செயலாளர் விஷால் அவர்களே, முருகன் அவர்களே, குழுமி இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும், முன்னாள் இந்நாள் கலையுலகின் ஜாம்பவான்கள் நிறைந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே கேப்டன் அவர்களுக்கு வீர வணக்கத்தையும் வீர அஞ்சலியையும், அவர் புகழ் பாடுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நினைவேந்தல் நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தை உள்ளம் படைத்த ஒரு மாமனிதர், கர்ணன் குணம் கொண்ட ஒரு மறு மாமனிதர், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இலக்கணமாக வாழ்ந்து காட்டிய ஒரு வள்ளலவர். அவரை பற்றி இரண்டு கருத்துக்களை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் முதன் முதலாக 2014 பதவியேற்றார்கள். பதவியேற்கும் போது அந்த பாராளுமன்ற மைய மண்டபத்திலே ஒருவர் பெயரை மட்டும்தான் அவர் அழைத்து சொன்னார்கள். கேப்டன் விஜயகாந்தை பற்றி தான் அந்த பதவியேற்பு விழாவிலும் அவரை பற்றி பேசினார்கள். இப்போது கூட நம்முடைய திருச்சியிலே வரும்போது கூட இந்தியா ஒரு கேப்டனை இழந்து விட்டது என்று பாடினார்கள். அப்படி பாரத பிரதமருடைய வாழ்த்துதலையும் தமிழ் மக்கள் வந்து எவ்வளவு பேர், எத்தனை லட்சம் பேர் கூடினார்கள் கணக்கே இல்லை. இன்று கூட ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் அவரிடம் வந்து நிற்கின்றார்கள். அப்படி கடையழு வள்ளல் ஏழு, எட்டாவது வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், 9வது கடைவழு வள்ளல் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். மற்றவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒரு அவரிடம் நான் பலமுறை பழகியிருக்கிறேன். அவர் ஒரு குழந்தை உள்ளத்திற்கு சொந்தக்காரர். எத்தனையோ முறை அவரோடு நான் பயணம் செய்திருக்கிறேன். ஒரு வார்த்தை கொடுத்து விட்டால் அதை உயிரை, அவர் ஒரு காம்ப்ரமைஸ் என்ற வார்த்தையே அவரது அகராதியிலே இல்லை. அப்படி காம்ப்ரமைஸ் ஆகியிருந்தால் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறியிருப்பார். அவர் காம்ப்ரமைஸ் செய்ய முடியாததனால் நேரடியாக ஒரு நக்கீரன் பரம்பரையிலே அவர் வந்தவர் என்றுதான் நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் உள்ளளவும், தமிழ் மக்கள் உள்ளளவும், உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்களும் அவரது புகழ் பாடிக்கொண்டு தான் இருப்பார்கள். அவருக்கு இறப்பே கிடையாது, அவர் வாழ்ந்து கொண்டு தான் நம்மோடு இருப்பார் என்று சொல்லி என்னுடைய நினைவேந்தலை புகழஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு புகழஞ்சலி வழங்குவதற்காக அனைவருமே காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது அவர் எந்த அளவுக்கு நம்ம மனசில் நிறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்க அனைவருடைய முகங்களை பார்க்கும்போதே தெரியுது. இப்பொழுது திரு ஆர் கே செல்வமணி அவர்களை புகழஞ்சலி வழங்க மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக விஜயகாந்த் சார் அவருடைய நினைவஞ்சலியை அமைப்பாக திரண்டு செயல்படுத்துகின்ற நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சாதாரணமாக செல்வமணியாக இருந்த என்ன, திரைப்படக் கல்லூரியில் மாணவனாக இருந்த என்ன, இன்றைக்கி உலகம் முழுக்க ஆர் கே செல்வமணிங்கிற பேரில் அறிய வைத்த ஒரு மாபெரும் மனிதர் விஜயகாந்த் சார். அவரை பற்றி சொல்லணும்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம், 3 நிமிஷத்தை பேசி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து நடிகர் சங்கத்துக்கு மரியாதை ஏற்படுத்தியிருந்தவர். நடிகர் சங்கம் முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னு நான் வந்து டைரக்டராக இருக்கும்போது எனக்கு தெரியும். 90ஸில் நான் டைரக்டராக இருக்கும்போது நடிகர் சங்கத்தில் என்ன மாதிரியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் சார் வந்து தலைவர் ஆன பிறகு, கேப்டன் வந்து தலைவர் ஆன பிறகு நடிகர் சங்கத்துக்கு சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை ஏற்படுத்தி தந்தவர். தனக்கு மட்டும் மரியாதை ஏற்படுத்தி தந்தவர் இல்லை, நடிகர் சங்கத்துக்கும் மரியாதை ஏற்படுத்தி தந்தவர் வந்து விஜயகாந்த் சார். தனக்கு, அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து சமூகத்துக்கு பயன்படலைன்னா அவர் மனிதனே இல்லை. அதுபோல்
ஒரு அமைப்பு அந்த சமுதாயத்துக்கு பயன்படலாம், அது எந்த விதமான பயனிருந்தும் புலையோஜனம் இல்லை. விஜயகாந்த் சார் வந்த பிறகு தான் இந்தியாவே திரும்பி பார்க்குற நெய்வேலியை வந்து போராட்டத்தை, தமிழ் மக்களுக்கான போராட்டத்தை, நெய்வேலி போராட்டத்தை நடிகர் சங்கம் தலைமை எடுத்து நடத்தும்போது இந்தியாவே திரும்பி பார்த்தது. அப்போ தான் நடிகர் சங்கம்னா என்னன்னு வந்து இந்தியாவுக்கு தெரிஞ்சது. அதுபோல் ராமேஸ்வரம் போராட்டத்தை நடத்தும்போது நடிகர் சங்கம் வந்து உலகம் முழுக்க போய் நடிகர் சங்கத்தை நிலைநிறுத்தியவர் வந்து விஜயகாந்த் சார். நான் நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு சிறிய விண்ணப்பத்தை வைக்கிற உறுப்பினர்களுக்கும் விண்ணப்பத்தை வைக்க விரும்புகிறேன். நடிகர் சங்க வளாகத்துக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பேரை வைக்கணும் வந்து நான் வந்து ஏன்னா நடிகர் சங்கம் இன்னைக்கு வந்து இந்த இவ்வளவு மரியாதையாக தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா, அது புகழ் உச்சத்தை தொட்டதுன்னா அது விஜயகாந்த் சாரால் தான், புற கேப்டனால் தான் இருக்கும். அதுக்கு பேர் வைக்கலாமா வானாமான்னு விவாதம் பண்ணுறதே நான் அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். எந்த விவாதமும் இல்லாமல் நிர்வாகிகள் அப்படி உறுப்பினர்கள் வேணான்னு சொன்னால் அந்த பதவியே வேணான்னு போயிடணும் நான் நினைக்கிறேன். நடிகர் சங்கத்துக்கு நாங்கள் விஜயகாந்த் சார் பேரை தான் வைப்போம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர நாங்கள் உறுப்பினர்களை கேட்டு வைப்போம். நான் அதிகமாக பேசுகிறதா இருந்தால் நாசரோ விஷாலோ என்னை மன்னிக்கணும், நான் என்னோடய உணர்வை சொல்கிறேன். ஏன்னா இதை விட சிற இன்றைக்கி வந்து தமிழக முதல்வர் வந்து ரெண்டு முறை வந்து போத்து பார்த்து போனதால் விஜயகாந்த் சாருக்கு பேர் இல்லை, முதல்வருக்கு பெரிய பேர். அப்பா ரெண்டு முறை வந்து சிஎம் வந்து விஜயகாந்த் சாரை பார்த்தார், முதல்வர் அதனால் பெயர் அணிஞ்சார். இன்றைக்கி பெரிய பரிச்சயம் இல்லைன்னா கூட தமிழக மேடைகளில் பிரதமர் கூட விஜயகாந்த் சார் பேர் கேப்டன் சொல்ல வேண்டிய அவசியத்தை வந்து விஜயகாந்த் சாரோட மரணம் ஏற்படுத்தியிருக்கு. அதுபோல் விஜயகாந்த் சார் பேர் வைக்கிறதால, கேப்டனோட பேரை வைக்கிறதால நடிகர் சங்க வளாகம் தான் புகழ் பெறுமே தவிர விஜயகாந்த் சாருக்கு எந்த பேரும் அதனால் வந்துட போகிறதில்லை. அதனால் தயவுசெய்து நாம் புகழஞ்சி செலுத்துவதாக இருந்தால், நடிகர் சங்கம் தன்னுடைய நன்றி கடனை திரும்ப செலுத்துவதாக இருந்தால், நான் வந்து விஜயகாந்த் சார் போய் கேட்டேன் எப்படிப்பட்ட மனிதர் விஜயகாந்த்னு, ஒரே வார்த்தை சொன்னேன். அந்த எந்த புகழையுமே தான் எடுத்துக்க விரும்பலை. அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், ஏன்னா நான் டி14 நடத்தும்போது எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பில்டிங் எப்படி வாங்குறது அப்படிங்கும்போது நான் விஜயகாந்த் சார்கிட்ட போய் கேட்டேன், சார் பணம் வந்ததை எப்படி பண்ணீங்க, எப்படிலாம் அந்த இது கடையெல்லாம் அடைச்சிங்கன்னு. அப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நட அதெல்லாம் பணம்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன், அந்த சரத்குமார் கொடுத்து தான் போய் சரத்குமார் கேளுப்பா, அதுதான் அவர் தான் கொஞ்சம் பேசி அதெல்லாம் செட் பண்ணார், எனக்கு விஷயம்லாம் தெரியாதுனார். அதாவது அந்த புகழை கூட தான் எடுத்துக்கணும்னு நினைக்க தெரியாத ஒரு உண்மையான மனுஷன். அதுபோல் உலகத்தில் இல்லை இந்தியாவில், உலகத்தை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, இந்தியாவில் எந்த தலைவனும் பொது சொத்தை எடுக்காத தலைவன் இல்லை. எவ்வளோ பெரிய மகாத்மா காந்தி கூட பொதுவான ஒரு இடத்துல பொதிச்சாங்க, ஆனால் தன்னுடைய இடத்துலேயே சமாதி அடைஞ்ச ஒரே மனித தலைவர் வந்து விஜயகாந்த் சார் தான். அதுக்காக கூட அவர் வந்து ஒரு இடத்துல போய் பொது இடத்துல அவர் வந்து அடக்கமாகலை, தான் விலை கொடுத்து வாங்கிய இடத்துலையே தன் சமாதி அடைஞ்சு. எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்கள், ஒரு பைசா கூட வந்து இருந்த வரைக்கும் தன்னுடைய சொத்தை கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு, இறந்த பிறகு கூட வந்து பொதுவான சொத்து மக்கள் சொத்து எதுவும் எனக்கு வேண்டான்னு தன்னோட இடத்துலையே வந்து அவர் போய் படுத்துட்ருக்கார். இதை விடந்த ஒரு புகழ் வந்து யாரும் அவர் கொடுக்க போகிறதில்ல. அதனால் வந்து நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு மீண்டும் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம், அந்த கட்டடத்துக்கு அவரோட பேரை வைக்கணும். இந்த மேடையில் அறிவித்தா சால சிறந்ததாக இருக்கும், இல்லை நீங்கள் பொதுக்குள்ளே அறிவிச்சிருந்தாலும் அது உங்கள் விருப்பம், நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பது தான். அதுபோல் எனக்கும் வந்து ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, நான் வந்து விஜயகாந்த் சாருக்காக ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கேன், ஒரு அது சின்ன முடிஞ்சு நான் அவரோட பிறந்த நாளுக்கு அதை அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்காக நிறைய எல்லாருமே அது ஒரு டாக்குமெண்டேஷனுங்கிறதால அது என்னால் முடிக்க முடியலை, எழுதிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்காக போய் வந்து அவங்க மனைவி கூட நான் பிரேமலதா அக்கா கூட போய் பார்த்து சந்தித்தேன், அவங்ககிட்ட பேசுவேன், சார் இது அம்மா இது மாதிரி நான் வந்து நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன் நீங்கள் உதவி பண்ணணும். அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க சார், நிறைய பேர் வந்து தவறாக வந்து அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க, தவறான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க, அதனால் நான் வந்து அது பெருசாக நான் எடுத்துக்கல தம்பி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் இது மாதிரி நான் எடுத்த யார் யார்கிட்டலாம் அதுக்கான விஷயங்களை கலெக்ட் பண்ணேன் இதையெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து சொல்லும்போது அவங்க அப்புறமா வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு, இல்லை நானும் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த புத்தகத்தை நம்ம நீங்கள் இருந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, அவர் வாழ்ந்த காலத்துலேயே அவர் உயிரோடு இருக்கும்போதே அந்த புத்தகத்தை எழுதி அவருக்கு வந்து கொடுக்கணும்னு நான் நினச்சேன், ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் கடைசியாக வந்து நாங்கள் இயக்குநர்கள் ஒரு 5 பேர் வந்து அவர் நினைவோடு இருக்குமே நாங்கள் பார்த்தோம், நானும் விக்ரம் சார் உதயகுமார் பேரரசெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டும் போது அவர் என் கைகளை
புலன் விசாரணையில் வந்து எப்படி என் கைகளை இறுக்கி பிடிச்சாரோ, அதாவது வந்து புலன் விசாரணை ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, அப்போ பொருட்காட்சியில் ஷூட்டிங் பண்ணுறோம், க்ரௌட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து க்ரௌட் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, இது டைரக்டர் பிடி டைரக்டர் பிடின்னு வந்து என்ன க்ரௌடில் வந்து போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியாமல் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய கைகள் அவர் இருக்கும் பிடிச்சார். அது அதே போல் அவரை நான் கடைசியாக சந்திக்கும் போது என் விஜயகுமார் வந்து அந்த பாட்டை பாட ஆரம்பித்தார். அந்த வானத்தை போல் நான் பாடும்போது எல்லார் கண்களும் அப்படியே தண்ணி வருது, அவரு கண்ணிலும் தண்ணி வந்து அவர் கைகளால் வந்து உதயகுமார் அண்ணனோட கண்களை துடைக்கிறார். அழகாதங்கிற அவரால் பேச முடியல, அழகாத அழகாதுன்னு அப்படி வந்து கண்ணை துடைக்கிறார். எங்கள் ரெண்டு பேரோட கையை ரெண்டு கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டார். அது என் மனைவிக்கு இன்னும் என் கண் முன்னாடி இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, 1988 December 28 புலன் விசாரணை நாங்கள் பூஜை போட்டு தொடங்குற நாள், அதே December 28, 2023 அவர் முறையிறார். ஏதோ ஒரு வாழ்க்கையில் விஜயகாந்த் சாருக்கு எனக்கு ஒரு பிணைப்பு இருக்கிறதாவே நினைக்கிறேன். நீங்கள் விஜயகாந்த் சார் பேர் எப்போ சொன்னாலும் கேப்டன் பிரவார், கேப்டன் விஜயகாந்த் சொல்லும்போது அதில் வந்து ஒரு 10% எனக்கு பேர் இருக்கா மாதிரி நான் நினச்சிருக்கேன். கேப்டனுங்கிற பேர், ஆர்கே செல்வமணிங்கிற பேர் அவருக்கு, அவர் எனக்கு கொடுத்த மாதிரி கேப்டன் எல்லாரும் சொல்லும்போது அதில் ஒரு கொஞ்சம் சதவீதம் எனக்கு இருக்குது. அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பங்கு எனக்கு இருக்கா மாதிரியே ஒன்று இருக்கு. அந்த மரணம்ங்கிறது வந்து என்ன மிக மிக மாதிச்சது. என்னை மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழகத்தையும் பாதிச்சிருக்கு. இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய கூட்டமாக, அவருக்கு எம்எல்ஏ இல்லை, மினிஸ்டர் இல்லை, எதிர்கட்சி தலைவர் இல்லை, வெற்றி பெற்ற ஒரு செல்வாக்கான கட்சி வந்து அப்பு இதில் கூட இல்லை, வந்து சரிவான நிலையில் இருக்குது. இது மாதிரியான பல நிலையில் அவர் மரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்களையும் வந்து திரும்பி வந்துடுச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. எந்த மரணத்துக்கும் யாரும் வரலன்னா கூட வந்து யாரும் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த மரணத்துக்கு யாராவது வரலன்னா மக்கள் அவங்கள குற்றம் சாட்டுற அளவுக்கு மக்களோட மரணம் வந்துடுச்சு. ஏண்டா நீ வந்து அந்த மரணத்துக்கு போகலங்கிற கேள்வி கேட்குற மரணிக்கு மக்களுக்கு பயந்தாவது இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை அந்த பொதுமக்கள் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அதுதான் வந்து விஜயகாந்த் சாரோட கேப்டனோட மிகப்பெரிய பலம். என்னென்னா வாழ் வரைக்கும் அவரோட பலம் யாருக்கும் தெரியல, ஆனால் மறைஞ்ச பிறகு அவரோட பலம் இருக்கு பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய ஏசி சண்முகம் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் அது வந்து அவருடைய கல்யாண மண்டலத்தில் க்யூ நின்று புகழஞ்சு செலுத்துகிறாங்க, லட்சக்கணக்கான பேர் செலுத்திக்கிறாங்கன்னா இதை விட வந்து நன்றி கடனை தமிழக மக்கள் வந்து வேறு யாருக்கும் செலுத்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிக அன்பையும் நன்றி கடனையும் திரும்ப செலுத்திட்டே இருக்காங்க. கடைசியாக என் பேச்சை முடிக்கும் போதும் என்னுடைய வேண்டுகோளோடு நடிகர் சங்க வளாகத்துக்கு விஜயகாந்தோட பேரை வைக்க வேண்டும் என்று வேண்டுகோளோடு என்னை உடையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது கேப்டன் அவர்கள் ரொம்பவே துணிச்சலானவர். யாருக்காவது ஒரு பிரச்சனைனா வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு முதல்ல வந்து நிற்கக்கூடியவர். அப்படிப்பட்ட துணிச்சலான நமது கேப்டன் அவர்களுக்கு புகழஞ்சலி வழங்க திரு ராதாரவி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர் விஜயமா அவர்களுடைய நினைவாஞ்சலியாக இங்கே நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் தலைவர், செயலாளர், பொருளாளர், மேலும் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி நானும் விஜயமா அவர்களை வாகை சந்திரசேகர் தான், நாங்கள் மூணு பேரும் ஒன்றா பெங்களூரில் சந்தித்தோம். அப்பொழுது அவங்க தந்தையாருக்கும் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கும் உடல்நிலை சரியில்லை என்றவுடன் வாகையார் அவர்களும் விஜயமா அவர்களும் சென்று விட்டார்கள். ஆனால் நான் மீண்டும் அடுத்த ஷூட்டிங்கில் சந்திப்போம்ப்பான்னு சொல்லிட்டு போயாச்சு. அப்போல்லாம் சார் சார் தான் கூப்பிடுவோம். இப்போ நான் பீச்சில் போய் 4:30 வாக் போவேன். அப்போ பார்த்தா ஒருத்தர் ஓடி வந்துக்கிட்டே இருப்பார், யாரா இதை யாரா இதை ஒத்து பார்த்தா விஜி. என்ன விஜயமான சர்வசாதாரணமாக சொன்னாப்புல, இல்லைடா எனக்கு படம் இல்லை அதனால் உடம்பு பார்த்துக்கணும்ல, இதை யார் படம் இல்லைன்னு எவனா சொல்லுவானா. அந்தளவுக்கு ஒரு உயர்ந்தவர் சகோதரர் விஜயமா அவர்கள். இப்போ கூட அவர் பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப பெருமை. அந்த அம்மா இருந்து இவ்வளோ தூரம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க, அதுவும் பெருமை தான்.
இதெல்லாம் ஒன்று. நான் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளோ சீக்கிரம் போயிடுவோம் எதிர்பார்க்கல. அதெல்லாம் போய் அவை இருந்து முன்னின்று செய்ய வேண்டிய வேலை எங்களை செய்ய விட்டுட்டான் என்ற கவலை தான். அவன் அப்படிப்பட்டவன், விஜயமா அப்படிப்பட்டவன், எல்லார் மனசுலையும் இருந்தாப்புல. நடிகர்களுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் விஜயகாந்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் கடைசி வரைக்கும் நின்றவன், கடைசி வரை நின்றவன், யாராலும் நிற்க முடியாது. ஒரு இரங்கல் கூட்டம் போடணும்னா முதல்ல வந்து நிற்பப்பில் படாது. அவர் வந்து இந்த எல்லாருடைய சப்போர்ட்டை வச்சு சரத்குமார் போன்றவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் உழைச்சோம் கொண்டோங்கன்றதெல்லாம் கரெக்டு. இருந்தாலும் தலைமைன்னு ஒன்று தாங்கணும் பாருங்கள், அதற்கு தகுதியானவன் விஜயகாந்த். சகோதரர் விஜயமா, வாகையார், நானே, எஸ்எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு, இந்த ஆறு பேரும் ஒரு டீமாக இருப்போம். ஏதோ இருக்கிறவர்களை வைத்து சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டிய, நானும் நினச்சது அப்படி தான், இவன் இருக்கா நம்ம பார்த்துக்குவான். அதனால தான் தியாகம் எழும்போது கூட இப்போ நான் யார்கிட்டடா போவேன் கேட்பேன்னு சொன்னேன். அந்தளவுக்கு ஒரு நட்பு பாசத்தோடு இருந்தவர்கள். அவனுடைய ரோகிணி லாட்ஜில் இருக்கும்போது ஒரு சிலர் விஜயமாவுடைய போக்கு பிடிக்காமல் எதிரிகள் கல்லெல்லாம் எடுத்து வீசி வீசி பெரிய தகராறு பண்ணாங்க. கேள்விப்பட்டது தான் சந்திரசேகர் அப்போ அபிராமபுரம், நான் தேனாம்பேட்டை, ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே அங்கே போய் நின்றுட்டோம். விஜயமா ரூமுக்கு வெளியே டவுண்டா அடித்தவன் அப்படி தான் எடுத்த உடனே கேள்வியா, எங்கிட்ட நல்ல வார்த்தையே வராது. வேறு உடனே என்ன செஞ்சோம், யார் அடித்தாங்கன்னு தெரிஞ்சது நேரம் அவனுடைய ப்ரெஸ்லேயே போய் அடித்தோம். அவனுடைய ப்ரெஸ்ஸில் போய் அடித்தோம் மாம்பழத்தில். அப்படிப்பட்ட ஒரு ஒரு நட்போடு வாழ்ந்தவர்கள். எனக்கு கால் உடைஞ்சு போச்சு உழவன் மகனில். கால் உடைஞ்ச உடனே என்னால் சரியாக ஃபைட் பண்ண முடியல. அப்போ நின்றுக்கிட்டே செஞ்சு முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லி கிளைமேக்ஸ் ஃபைட் வேறு. சரி, நின்றுக்கிட்டே செஞ்சோம். அப்போ பணம் கொடுக்கும்போது என்னுடைய சகோதரர் இப்ராஹிம் ராவுத்தர், இல்லை இல்லை இவ்வளோ குறைச்சி கொடுக்கணும், அதை அப்படி அவர் கணக்கு கரெக்டாக தானே பார்ப்பார், அவர் பார்த்தார் கணக்கு. உடனே விஜயகாந்த் வந்து, ஏடா அவன் கால் உடஞ்சி வந்து நின்று செஞ்சு கொடுத்துட்ருக்கான், போட கொடுறான், அந்த படம் என்ன கேட்குறானோ அதை கொடுத்து விட்றான்னு. அந்தளவுக்கு ஒரு தாய் உள்ளம் கொண்டவன் சகோதரர் விஜயகாந்த். என்ன பேசி என்ன பிரச்சனை, இனிமேல் கிடைப்பானா தெரியவில்லை. ஆனால் நம்மளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று எனக்கு தெரியும். இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு குடும்பம்ன்றது ரெண்டாவது பட்சம். ஃபஸ்ட்டு யாருன்னா இந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு. அதில் விட்டு கொடுக்கவே மாட்டான். எனக்கு உடல்நிலை சரியில்லை, அப்போ நான் வாடகை வீட்டுக்கு போயிட்டேன். திடீர்னு பார்த்தா உள்ளே வரும்போதே ஒரு ஃபோர்ஸ், ஒரு காற்று, ஜிஸ்கிரு சிங்கம் வந்த மாதிரி இருக்கும். யார் விஜயகாந்த் உள்ளே வரப்பில்ல, அப்படி எல்லோரும் மறந்துட்டாங்க. அப்படி ஒரு ஃபோர்ஸ் அவன் இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு மூணு பேர் எங்களையும் திட்டியிருக்கான், என்னையும் வாயாரெல்லாம் திட்டியிருக்கான். இவங்க தான் இருந்தால் அதை கற்றுக் கொடுத்தாங்க, இதை கற்றுக் கொடுத்தாங்க. எதுவும் கற்றுக் கொடுக்க வேணாம், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். யாரும் எதுவும் யாருக்கும் கற்றுக் கொடுக்க வேணாம். ஒன்றே ஒன்று, சகோதரர் விஜயகாந்த் உடைய பெருந்தன்மை, இதே உழவன் மகனில் அவங்க அப்பா அவர் கொண்டுட்டாருன்னு பழி போட்டுருவாங்க, அதுக்கு அழுது நடிக்க வேண்டும். அதை வந்து என்னெல்லாம் ஓரங்கட்டி போய் கூப்பிட்டு போய் இப்படி செய்யலாமடா அப்படி செய்யலாமடான்னு அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்ச ஒரு ஹீரோ ஒரே ஆள் யாருன்னா விஜயகாந்த் தான், வேறு யாருமே கிடையாது.
நாங்கள் கிண்டல் பண்ணுவோம், சந்தோஷமாக இருப்போம், அது வேறு விஷயம். இருந்தாலும் அவனுடைய இந்த நினைவாஞ்சலியில் நான் கலந்து கொண்டு பேசுகிறேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை. இருந்தாலும் அதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அன்புக்கு இலக்கணம் கேப்டன் அவர்கள், அவருக்கு அவரை பற்றி எவ்வளோ பேசினாலும் அந்த அன்புங்கிற வார்த்தைனா அது நம்ம கேப்டன் தான் அப்படின்னு சொல்லலாம். நமது கேப்டனுக்கு புகழஞ்சலி வழங்க திரு ஜெயம் ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாம் இறந்தப்புறம் கடவுளாயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் சில பேர் தான் வாழும் போதே கடவுளாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர். நிறையா அனுபவங்கள் அவருக்கு என் கூட, அது நானே வச்சுக்கிறேன், ஷேர் பண்ணக்கூட எனக்கு தோண மாட்டேங்குது. ஆனால் அவர் நிறைய நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு, நம்மக்கிட்ட எவ்வளவோ விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக. அந்த நல்ல விஷயங்களை எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், ஸ்கூல் பாட புத்தகங்களில் கேப்டனை பற்றி வரணும். வேறு எதுக்காகவும் இல்லை, அவர் நடிகராகவும் சரி அரசியல்வாதியாகவும் சரி அப்படியெல்லாம் நான் சொல்லலை. மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக், நல்லா வாழ்ந்தால் இப்படி இருப்பாங்க மக்கள் மனசில் வச்சுப்பாங்க ஒரு மனுஷனை அப்படின்னு எடுத்துக்க சொன்னாலே போகிறோம். அண்ட் நம்ம எதுவும் சொல்ல தோணலை, அவர் சொன்ன வார்த்தைகளே தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சத்ரியனுக்கு சாவில்லை, வணக்கம். ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா முன்னாடி வந்து உதவி செய்யக்கூடியவர் நளின கலைஞர்கள், இந்த கலைஞர்கள், அந்த கலைஞர்கள்னு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லாரையுமே சரிசமமாக பார்க்கக்கூடியவர் நமது கேப்டன் அவர்களுக்கு புகழஞ்சலி வழங்குவதற்காக பத்மஸ்ரீ திரு கமல்ஹாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்படி ஒரு நாளை எதிர்பார்க்க முடியாது, இதுக்கு ஒத்தையே எதுவும் கிடையாது. அவரை நான் முதல்ல சந்தித்தபோது எப்படி எங்கூட பழகினாரோ அப்படி தான் அவர் பெரிய நட்சத்திரமான பிறகும் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். விஜயராஜ், விஜயகாந்த், இது ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் வச்சுக்கிட்டதுக்கான காரணம் நான் அல்ல, அவர். அதாவது அவர், அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் பல விமர்சனங்களை அவமானங்களை தாங்கி மேலோங்கி வந்தவர். அதுக்காக எந்த காழ்ப்பையும் அவர் வச்சுக்காமல் தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யாரும் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தவர். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நாம் கடந்து வந்துட்டோம், அடுத்தவங்க அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்காக போராடும் ஒரு குரல். அவர் நட்சத்திரமும் ஆனார் என்பது அவர் உழைப்பில் வந்தது என்றாலும் ஆரம்ப நடிகர்களுக்கு
கடைநிலை நடிகர்களுக்கெல்லாம் அவர் ஒரு குரலாக இருந்தது அவர்கள் செய்த பாக்கியம். தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வரும் கூட்டம் இவருக்காகவும் வந்ததை நான் பார்த்தேன். அதில் அவர் சேர்த்த சொத்து என்னால் அதுதான். அவர் கொடுக்கறது வந்து பல பேருக்கு தெரியாது. ஐ திங்க் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் 1998 இருக்கும். தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது, அவர் இறந்த அன்னைக்கு ஒரு கட்டுரை போட்டிருந்தார் எம் பாண்டியராஜன். 1998 நடந்தது அவர் நினைவு கூர்ந்திருந்தார். சீட்டு கிடைத்தும் படிக்க வசதி இல்லாமல் இருந்த மூன்று என்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களை பற்றிய செய்தி அது. அந்த செய்தியை படிச்சுட்டு பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய விடுதி கட்டணம் படிக்கும் வசதி எல்லாத்தையும் மூணு பேருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அவர். இது 25 வருஷத்துக்கு முன்னாடினது. இன்றைக்கி அந்த மாணவர்கள் நடுத்தர வயதை எழுதி குழந்தை குட்டிகளுடன் நன்றாக இருப்பார்கள். அதை அவர்களும் மறக்க மாட்டார்கள், நினைவில் வைத்து கொண்டிருந்தவர்கள் யாரும் மறக்கவும் மாட்டார்கள். எழுபது 70களில் அந்த சமூக அரசியல் கோபங்களை எல்லாம் பிரதிபலிக்கும் ஒரு சினிமா உருவமாக விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்தார் என்றால் மிகையாகாது. கண்டிப்பாக அது ஒரு எனக்கு அவர்கிட்ட நான் அவருடைய இரங்கல் கூட்டத்தில் அன்னைக்கு அவர் பூத உடல் அங்கே இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கு அவர்கள் பிடித்த பல நல்ல குணங்களில் ஒன்று அவருடைய நியாயமான கோபம் என்று. இன்றைக்கும் அவர் ஒரு கிராமத்து ஆள் மாதிரி நாக்கை கடிச்சிக்கிட்டு கோபம் வந்து நான் கேட்டுருவார் கேட்க வேண்டியது. அது எந்த அரங்கமாக இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டார் அவர். அந்த துணிச்சல் பல நேரங்களில் நடிகர் சங்கத்துக்கே உதவியாக இருந்திருக்கிறது. அதற்கு சாட்சி இங்கே இருக்கும் நடிகர்கள். அவர் நடித்த முதல் படம் வந்து ஆக்சுவலி அது ஒரு திரைப்பட விழாவுக்கு போக வேண்டிய படம், தூரத்து இடி முழக்கம் போயிற்று. அதிலிருந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக அவர் பெயர் எடுத்தது. அது அவர் திறமை, அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள். இப்போ ராதா ரவி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், கூட துணை நடிகர்களிடம் கூட இதை எப்படி செய்யலான்னு கேட்குற அந்த எளிமை. நானே அவர் கூட ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் தான் செஞ்சுருக்கேன். அங்கே அவர் எனக்கு காட்டிய அன்பும் மரியாதையும் இன்றும் ரீங்கரிக்கிறது. அவருக்கு இருந்த நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். தனக்கு பிடிக்காதவங்களை கூட கூப்பிட்டு பேசிடுவார் அவர், அந்த தைரியம் உண்டு அவருக்கு. அந்த மாதிரியான குணாதிசயங்களை நாம் பிரதிபலிக்கலாம், காப்பி அடிக்கலாம், தப்பு இல்லை. அவர் போல் இல்லை என்று சொல்வது வழக்கம், அவர் போல் இருக்க வேண்டும் என்று முயற்சியாவது செய்வோம். வணக்கம். குட் பை விஜயகாந்த், குட் பை கேப்டன். கேப்டன் நம்மகிட்ட இல்லை. தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்றைக்கும் வந்து ஒரு நடிகராக வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கா மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதனால் தயாரிப்பாளர் சங்கத்தோட முதல் வாழ்நாள் உறுப்பினராக அவரை வந்து நாங்கள் வச்சுருந்தோம். இதுக்கு இப்புறம் 25 வருஷங்கள் ஆனதுங்களுக்கு தான் நம்மளுக்கு வாழ்நாள் உறுப்பினராக வச்சுருந்தோம். முதலாக கேப்டனை தான் நாங்கள் வச்சுருந்தோம். இது மட்டும் இல்லை, எங்கள் நிறுவனம் தேனடால் ஃபிலிம்ஸுக்கு ஏகப்பட்ட படங்கள்
எங்களுக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய படங்கள் வந்து இவ்வளோ நூறு படங்களுக்கு நாங்கள் தயாரிக்கணும். கிட்டத்தட்ட அதில் 25 படங்களுக்கு மேல் நடிச்சிருக்காங்க. அப்பாவோட இயக்கத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக எங்கள் நிறுவனத்தை வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக பண்ண பெரிய நடிகர். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நாம் இதில் இருக்கும்போது வேங்கையின் மைந்தன் ஒரு படத்தில் அவருக்கு வந்து இந்த ஷோல்டர் இந்த ஆக்ஷன் இது பண்ணும்போது கேப்டன் வந்து இந்த ஷோல்டர் வந்து இறங்கிடும். அப்போ அந்த ஷோல்டரை தூக்கி வச்சுட்டு அப்பா சொன்னாங்க, ஒரு இப்போ கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி வச்சுக்கலாம் ஷூட்டிங்கை, ஷோல்டர் இதாக இருக்குது, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபைட்டில் இன்றைக்கி பார்த்தாலும் இப்படியே கையை வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணியிருப்பாங்க, ஒத்த கையில் ஃபைட் பண்ண லெஃப்ட் ஹேண்டில் வச்சு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஷூட்டிங்கே நிப்பாட்டக்கூடாது, ஏன்னா அதனால் தயாரிப்பாளர்களுக்கு பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லி கேப்டன் வந்து எல்லா எங்களுக்குன்னு மட்டும் இல்லை எல்லா அவர் நடித்த அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் உறுதுணையாக தான் இருந்திருக்காரு. அவர் இழப்பு வந்து மிக பெருசு. நம்ம எல்லோரும் சொன்ன சின்ன வார்த்தைகளில் வந்து இல்லை, அவருடைய தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா ஜெயிச்சும்போது கூட இருந்திருக்காரு. நிறையா விஷயங்களை நல்லதை அவர் நடிகர் சங்கத்துக்கு மட்டும் இல்லை தயாரிப்பாளர் சங்கத்துக்கும், ஏன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும்ன்றது நினைக்கக்கூடியவர். அவர் இழந்ததை வந்து பேரிழப்பு, என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவரை என்றைக்கும் நினைவு கூறுவோம். நன்றி. தயாரிப்பாளர் திரு சத்யஜோதி தியாகராஜன் அவர்களை புகழஞ்சலி வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து எங்கள் சார்பில் வந்து தயாரிப்பாளர் சார்பில் வந்து எங்கள் தலைவர் பேசிட்டாரு. இருந்தாலும் நான் வந்து கேப்டன் அவரை வச்சு நான் ஒரு படம் தயாரித்தேன். ஆனஸ்ராஜின்னு ஒரு படம், 1994 அந்த படம் எடுத்தோம். என்னோடய ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன். அதனால தான் நான் வந்து பர்மிஷன் வாங்கி பேச இங்கே நான் வந்தேன். அவரை பற்றி எல்லோரும் புகழ்ந்து பேசினாங்க. அவரோட நல்ல உள்ளத்தை வந்து நான் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். ஆனஸ்ராஜ் படம் ஷூட்டிங் அப்போது நான் வந்து பல தடவை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொள்ளாச்சியில் போவேன். ஆனால் அவர் வந்து நைட் எக்ஸ்டெண்ட் ஆகணுங்கிற போது நான் போய் அவர்கிட்ட நின்னேன்னு அவர் சொல்லுவார், நீங்கள் ரூம் போங்க சார், நாங்கள் முடிச்சுட்டு வரோம்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதருங்க, நல்ல ஆக்டர் இல்லாமல் நல்ல மனிதர். படம் வந்து முடித்து நான் ரிலீஸ் பண்ணி அது நல்ல வெற்றி படமாக, பெரிய வெற்றி படமாக கமர்ஷியலாக போச்சு. போய் அது ஒரு வாரம் 10 நாள் கழித்து நான் வந்து மதுரைக்கு போயிட்டுருக்கும்போது அவரும் அதே ஃப்ளைட்டில் வந்தார். ஃப்ளைட்டில் வரும்போது என்னை பார்த்து ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன தெரியுமாங்க, பிரதர் உங்களுக்கு ஹாப்பி தானே, வாங்கினவங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டாருங்க. அதை என்னால் இன்றைக்கும் மறக்கவே முடியாது, என்றைக்குமே அவர் என் மனத்தில் இருப்பாருங்க. நன்றி. விஜயராஜாக இருந்து விஜயகாந்தாக பெயர் பெற்று புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை பெற்றார். அந்த பட்டத்தை வழங்கியவர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள். இப்பொழுது கலைப்புலி எஸ் தானு அவர்களை அழைக்கிறோம். இன்பமும் துயரமும் ஒரு சேர சூழ்ந்திருக்கும் அரங்கத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் நினைவேந்தலை என்ன சூழல் என்று தெரியவில்லை. இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் அவருக்கு நினைவஞ்சலியில் புகழஞ்சலி செலுத்திவிட்டு நின்று கொண்டிருக்கின்றேன். நானும் அவரும் பயணித்த காலம் பசுமையான காலம். என்னை கதாசிரியனாய் பாடலாசிரியனாய் வசனகர்த்தாவாக இயக்குனராக இசையமைப்பாக என்னை உருவாக்கியவர் கூலிக்காரன் நல்லவன் தெருப்பாடகன் என்று அழைத்து பொதுப்பாடகனாக வலம் வந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது சொல்லணா எண்ணங்கள் சூழ்ந்திருக்கிறது. அவரை பற்றி எனக்கும் அவருக்கு ஒரு நட்பை விட அவருக்கு இருக்கக்கூடிய மனித நேயமும் அவருடைய மக்களுக்கு அவர் பணியாற்றிய விதமும் அதே நேரத்தில் அவருக்கு எல்லா சூழ்நிலை வந்தாலும் நட்புக்கு துணை நின்று தோள் கொடுக்கும் நட்புணர்வும்
ஒரு சேர அமைந்த மனிதர். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் சூழும் பொழுது எனக்கு அந்த ஒரு காலம் மட்டுமல்ல, மக்கள் அவரை சூழ்ந்தது. நாங்களெல்லாம் திரையுலகத்திலிருந்து ஒரு சேர பாரதிராஜா அவர்கள் தலைமையில் நெய்வேலி செல்லும்பொழுது, அந்த நெய்வேலி அடைவதற்குள்ளாகவே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் காலதாமதமானதுக்கு புரட்சி கலைஞருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு, உச்சி முகர்தல், ஆராத்தி, அத்தனையும் அது பார்க்கும்பொழுது அதே நினைவுதான் அவருடைய திருமணத்திற்கும். அந்த ஊர் மக்களே திரண்டு வந்து அந்த முத்தையா மன்றத்தை சுற்றி சுற்றி நின்று லட்சக்கணக்கில் நின்னார்கள். இப்படி அவர் மீது இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலும் மக்கள் அவருக்கு உதுணையாக இருந்தார்கள். அவருக்கு வந்து திருமணம் நடப்பதற்கு அவரை அழைத்து கொண்டு போய், இப்ராஹிம் ராவத்தை அழைத்து கொண்டு போய் கலைஞரிடம் போய் தேதி கேட்கிறேன். என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு. புரட்சி கலைஞர் பேக்கெட்லேருந்து தேதி எடுத்து 4 தேதி சொல்கிறாரு. கலைஞர் சொல்கிறாரு, சிரிச்சிங்கண்ணே, உனக்கு என்ன தேதி பிடிக்கும்னு சொல்லியா, நான் வரேன் அப்படின்னாரு. அவர் ஒரு தேதி சொன்னார். அந்த வந்து வாழ்த்தி அவருக்கு எல்லா சிறப்புகளையும் செய்தவர். அதற்கு நன்றிக்கடனாக கலைஞருக்கு 50வது பொன்விழா ஆண்டில் அவர் தங்கப்பேனை அளித்ததை மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. அவர் 10 வருடங்களாக உடல் நலம் சோர்விட்டிருக்கும் பொழுது அந்த மாதரிசி பெற்ற மாணிக்கம் திருமதி விஜயகாந்த் அவர்கள் அவரை பேணி காத்து அந்த இயக்கத்தையும் கட்டி காத்து அந்த பண்பை புரட்சி கலைஞர் திருமதி விஜயகாந்த் அவர்களை உழைப்பை விளக்குள்ளி என்பேன், வியந்து போற்றுவேன். அந்த செல்வங்கள் காலம் காலமாக அவர் தந்த கொடையாலும் நட்பாலும் உயர்வாலும் நன்னடத்தையாலும் கவசம் போல் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக அவர் குடும்பத்தை காக்கும் என்று சொல்கிறேன். பண்ணுக்கு சுவையார், பார்வைக்கு தேனாய், கண்ணுக்கு மணியாய், கவலைக்கு மருந்தாய், அறிவு கடலாய், அஞ்சா நெஞ்சினராய், செயலாய், சிறைப்பாய், சிந்தனையாய் அவர் புகழ் வாழ்க வாழ்க வெல்கள் வெல்க என்று சொல்லி நிறைவு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் நிறைய நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்காரு, நிறைய நிறைய நல்ல உள்ளங்கள், நிறைய நட்பு வட்டாரம். இப்பொழுது தயாரிப்பாளர் திரு டி சிவா அவர்களுடன் நமது கேப்டனோட கடைசி வரைக்கும் பணித்தவர்கள் சோத்திராஜ், பூஷன், சண்முகம், சுப்பையா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சோத்ராஜ் கேப்டனுடைய 40 வருடமாக அவருடைய மேக்கப் மேனர் இருந்தவர். கேப்டன் மிக அதிக உரிமையை எடுத்து எல்லா விதமான விளையாட்டுகளையும் இவர் கூட தான் விளையாடுவார். இவரை வந்து அன்பால் அவர் பண்ண டார்ச்சர் கொஞ்ச நஞ்சம் இல்லை, அப்படி ஒரு பேரன்பு இவர் மேலே. இவருடைய உடல்நிலை சரியாத நேரத்துலையும் எல்லா நேரத்துலையும் கேப்டன் இவர் விசாரிக்கும் இவர் வந்து பார்க்குறதுமா இருக்கும். மிக அன்புக்குரியவர் ராஜேந்திரன். அதே 40 வருடத்துக்கு மேலாக அவருடைய காஸ்டியூமர் சண்முகம் அவருடைய மேக்கப் மேன் அவர் கூடவே இருப்பார். சுப்பையா அவருடைய நிழல் கேப்டன் வாழ்க்கையில் அதிகமாக உச்சரித்த பெயரில் அவர் சினிமா வாழ்க்கை முழுவதுக்குமாக சுப்பையான்ற பெயர் தான் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட பெயர். இவங்கெல்லாம் வந்து எப்படி அவர் கூட இருந்தாங்கன்னா அது நம்ம வந்து கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு நெருக்கமாகவும் அன்போடும் உறவோடும் இருந்தவங்க. அவங்க இந்த மேடையில் உங்களை எல்லாரும் முன்னாடி அவங்களை 100 முறை அவங்களுக்கு அந்த கௌரவத்தை கொடுக்கறதுல எனக்கு நன்றி. சுப்பையாவை தயாரிப்பாளராக்கினாரு, செந்தூர பாண்டி படத்தின் மூலமாக தயாரிப்பாளராக்கி அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாரு. இப்படி எல்லாத்துக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையை செட்டில் ஆகிற விஷயத்தை எல்லாம் பண்ணி அவங்க அவங்க ரிட்டையர் லைஃபை ரொம்ப நல்லபடியாக பார்த்துருக்காரு கேப்டன். மன்னிக்கும் பெரியண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் என்னை தயாரிப்பாளராக்கியவர், இந்த அம்மா கிரியேஷன் நிறுவனத்தை துவங்கி வைத்தவர், என் வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாமல் என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலையுமே பங்கு கொண்டவர். அவர் வாழ்நாள் முழுவதும் எந்த படத்திலும் ஒரு தயாரிப்பாளர் கூட ஒரு மணி நேரம் தாமதமாக வந்து எந்த விதமான நஷ்டத்தையும் உருவாக்காதவர். கடைசி வரை எந்த இயக்குனரிடமும் இந்த ஷாட் எதுக்கு, இந்த டைலாக் எதுக்குன்னு கேட்காமல் நடித்து கொடுத்த ஒரு மாபெரும் நடிகர். நடிகர் என்ற இனத்துக்கே பெருமை சேர்த்த ஒரு நடிகர் என்றால் எங்களுடைய கேப்டன் மட்டுமே.
அவர் வந்து இந்த இந்த சினிமாவுக்கு நடிகராக அறியப்பட்டதை விட நல்ல மனிதராகத்தான் அறியப்பட்டார் முதல்ல. அப்போல்லாம் 10 படம் வரும், தியேட்டர் வாசலில் போய் நின்னால் எல்லோரும் என்ன படம் பார்க்கலாம்னு பேசுவாங்க, ஏய் நல்ல மனுஷன்டா விஜயகாந்த் படம் பார்க்கலான்னு சொல்லி போவாங்க. அப்படி தான் அந்த கூட்டம் அவருக்கு வந்துச்சு. அங்கிருந்தால் அவர் வாழ்க்கை தொங்குது. இந்த இறுதி ஊர்வலம் வரை அந்த நல்ல மனுஷன் தான் அவருக்கு அந்த கூட்டத்தை கொண்டாந்து சேர்த்துச்சு. ஸோ ஆரம்பம் முதல் இறுதி வரை நல்ல மனுஷன்ற பேரோடவே ஆரம்பித்து அந்த அந்த பேரோடவே முடித்து கொண்டவர் எங்களுடைய கேப்டன். குறிப்பாக வந்து இந்த நடிகர் சங்கத்துக்கும் அவருக்கான துறவுகளை மட்டும் இந்த இடத்துல சொல்லி விடைபெறணும்னு நான் நினைக்கிறேன். ராதாரவி அவர்களும் அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களும் அவரை ரொம்ப கம்பல் பண்ணி நடிகர் சங்க தேர்தலில் நிற்க வச்சாங்க. அவர் ரொம்ப சீரியஸாக இடத்துல நின்னார், மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயித்தார். ஜெயிச்சு வந்தோன்னே என்னப்பா பிரச்சனைங்க என்ன, அது மாதிரி கடன் இருக்குது அதை அடைச்சிருவோம்னார். அந்த மாதிரி ஆரம்பித்து அந்த கடன் அடைக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி உழைப்புன்றிருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு வெறும் ஒரு தலைவராக மட்டும் அந்த வேலை செய்யலை. சம்மந்தப்பட்ட அத்தனை பேரோடும் பர்சனலாக பேசி அந்த ரிஹர்சல் வரைக்கும் அட்டன் பண்ணி, ப்ரோக்ராம் வரைக்கும் அட்டன் பண்ணி, அவர் காஜா மீது இந்த ஷோ நடத்தினார். அந்த ஷோவுக்கு எல்லாம் கூடவே இருந்து மலேசியா ஷோவில் முடித்து மொத்த நடிகர்களும் இன்க்ளூடிங் நம்ம ரஜினி சார் வரைக்கும் ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டும் போது தனியாளாக உள்ளே பூந்து அந்த கூட்டத்தை எல்லாம் அடித்து சமாளித்து அத்தனை பேரையும் பஸ் ஏற்றி சிங்கப்பூரில் கொண்டு வந்து ஷோ நடத்தணும். சிங்கப்பூரில் ஷோ முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷோ முடித்தவர் வந்து பணத்தை தராமல் எனக்கு லாஸ்ன்னு சொல்லி ஏமாத்துறாரு. அது வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரணும். இது அன்றைக்கி தேதிக்கு மிகப்பெரிய அதான் சங்கத்தினுடைய நன்கொடைய வசூல் பண்ணுடைய பாதி தொகை அங்கே இருக்குது. அது வராமல் நிற்குது. எல்லாரையும் புறப்பட்டு போக சொல்லிட்டார். அவர் மட்டும் அந்த ஹோட்டல்லே இருந்தார். நான் அந்த பணத்தை வாங்கிட்டு தான் சென்னை போவேன்னு வந்துட்டுருக்காரு. 2 நாள் வெயிட் பண்ணார். என்னாச்சுன்னு கேட்டார். நான் ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் நேராக அந்த ஹோட்டல் லாபிக்கு வந்தார். வந்து அந்த யார் ஏமாத்தான் வந்து அவருக்கு 5 நிமிஷம் பேசி பார்த்தாரு. அவன் ரொம்ப திமிராக பேசிக்கிட்டே இருந்தான். அப்படியே சட்டையோடு பிடிச்சி தூக்கி செவுத்து மேலே தூக்கி நான் சாத்தினார். ஒரே ஒரு சாத்து, ஏண்டா நாங்கள் இத்தனை பேர் வந்து ராத்திரி மகளமாக பாடுபட்டு உழைச்சி கொண்டாரு, நீ ஏமாத்திட்டு போயிருவியா காசேன்னு கேட்டார். அவன் கதர்னா, ஏ மிஸ்டர் விஜயகாந்த் சுற்றிலும் பாருங்கள் சிசிடிவி கேமராவுக்கு, போலீஸ் பார்த்தா என்ன தெரியுமான்னு கேட்டான். டே திருடுறவனுக்கே போலீஸ் வரும்னா நான் கண்டுபிடிச்சோன்டேன் எனக்கு எவ்வளோ போலீஸ் வரும்னு சொல்லி திருப்பி ஒரு 4 சாத்து உட்கார வச்சு எழுதி வாங்கி அத்தனை பணத்தையும் வசூல் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து கடனை அடைத்தவர் கேப்டன். இது எதோ எல்லோரும் வந்தாங்க, எல்லோரும் ஆடினாங்க, எல்லோரும் பாடினாங்க, எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க, வசூலாச்சு, அந்த காசு எடுத்து கொடுத்தான்றது இல்லை. அவரை தவிர வேறு ஒருத்தருமே அந்த 1 கோடி ரூபாய் இங்கே உணர்ந்து சேர்த்துருக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா அது மொத்தமே நஷ்டம் அன்னைக்கு. அப்படிப்பட்ட அளவுக்கு அந்த நடிகர் சங்கத்துக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சுண்ட சுண்ட ரத்தம் சுண்ட சுண்ட உழைச்சவர் எங்களுடைய கேப்டன். அதுபோல் என் அன்பு சகோதரன் செல்லுமணி கேட்டுக்கொண்டது மாதிரி இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய புட்பாதங்களிலையும் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், இந்த நடிகர் சங்கத்து உலகத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேர் வைக்கப்பட வேண்டும். அவர் இந்த குடும்பத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு விட்டுட்டு போன சொத்து அந்த நல்ல பேர் தான். அவர் சம்பாரிச்சதில் 90% மக்களுக்கு கொடுத்துட்டு இந்த பிள்ளைகளுக்கு 10% தான் கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த நடிகர் சங்கத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கார், நடிகர்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார், நடிகர் இனத்துக்கு பெருமை சேர்த்துட்டு போயிருக்கார். இதை விட ஒரு தகுதியானவரை நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் நமக்கு கிடைக்காது. இந்த வேண்டுகோளை ஏற்று இந்த விழாவில் நீங்கள் இதில் அறிவிப்பீர்களானால் நிச்சயமாக விஜயகாந்த் அவருடைய அவருக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. செல்லுமணி சொன்ன மாதிரி அவர் எந்த புகழுக்கும் ஆசைப்படலை, எந்த புகழுக்கும் ஆசைப்பட போகிறதில்லை. அவரை சுற்றி இருந்த, அவரால் வாழ்ந்த, அவரை ரசித்த நேசித்த அந்த மொத்த தமிழக மக்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் இது ஒரு பெருமையாக இருக்கும், எங்களுக்கு பெருமையாக இருக்கும், உங்களுக்கு பெருமையாக இருக்கும். தயவு செஞ்சு இதை செய்யணும்னு எங்கள் வேண்டுகோளை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நமது கேப்டன் அவர்கள் தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் இல்லை இயக்குநர்களுக்கும் ஒரு அபிமான நடிகராகவே வாழ்ந்தார். இப்போவும் எல்லாருடைய மனங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இன்றைய நினைவஞ்சலிக்கு வருகை தந்திருக்கும் நமது கேப்டனுடைய குடும்பத்தினரை நாங்கள் இங்கே பார்க்குறதுல எங்களுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா வார்த்தைகளால் உங்களுடைய மனங்களை எங்களால் தேத்த முடியாது. இருந்தாலும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் அவருடைய மகன்கள் சண்முக பாண்டியன், விஜயபிரபாகரன், சுதீஷ் அவர்கள் வருகை என்று அழைக்கிறோம். இப்பொழுது இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களை நினைவு புகழஞ்சலி வழங்க அன்புடன் அழைக்கிறோம்.
விஜயகாந்த் சார் அவர்களோட எனக்கு ஏவிஎம்மிலிருந்து பழக்கம். என்னுடைய தாய் வீடான ஏவிஎம் ஸ்டுடியோவில், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் விஜயகாந்த் சார் அவர்கள், நம்ம ராமநாராயணன் டைரக்ஷனில் சிவப்பு மல்லி அப்படிங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணாங்க. பி வாசு சார் டைரக்ஷனில் சேதுபதி ஐபிஎஸ்ங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணாங்க. தியாகராஜனுடைய டைரக்ஷனில் மாநகர காவல்ங்கிற படத்தை ஆக்ட் பண்ணாங்க. அதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் விஜயகாந்த் அவர்களை வச்சு தர்ம தேவதைங்கிற படத்தை நான் இயக்கினேன் என்பதையும், இங்கே வந்து பேசிய கலைப்புலி தானு சார் அவர்கள் எடுத்த நல்லவன் படத்தையும் விஜயகாந்த் சார் அவர்களை வைத்து எடுத்தேன் என்பதையும் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் என்னுடைய வாழ்க்கையிலே அவைகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நல்லவன் படத்தில் காஷ்மீரில் ஷூட்டிங், அங்கே வந்து எல்லாமே ஒரே இடத்துல ஒரே பணி. சூப்பர் சூப்பராயின் தான் ஸ்டண்ட் மாஸ்டர், அதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட மலையினுடைய உச்சியில் அந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அந்த மலைக்கு போகிறது நடந்து போக முடியாது, சாமான்களை தூக்கிட்டு போக முடியாது. வரி குதிரைன்னு ஒன்று இருக்கும், அந்த குதிரை மேலே எல்லாம் ஏறி சாமான்கள்லாம் அந்த வரி குதிரை மேலே ஏற்றி மலை மேலே போகிறோம். மலை மேலே இந்த பார்டர் எட்ஜில் போகுது அந்த குதிரை, கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கீழே விழுந்துருவோம். ஆகவே நாங்கள் காலைல 7 மணிக்கு புறப்பட்டு போய் மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு தான் லொக்கேஷனில் போய் சேர்ந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம், ஆனால் அருமையான லொக்கேஷன். அதில் ஃபைட் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப த்ரில்லாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இன்னும் சாப்பாடு வரல, ஒன்றும் வரல, நம்ம வந்து 1 மணிக்கு தான் வந்திருக்கோம். ஆகவே நாளைக்கு வந்து இந்த லொக்கேஷன் வேண்டாப்பா, கீழே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன். இதை விஜயகாந்த் கேட்டுக்கிட்டே இருந்தார். உடனே ஓடி வந்து, முத்துராமன் சார், முத்துராமன் சார், ஒரு நாள் இல்லை 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு விஷயம் நல்லா வரணும், இந்த இடம் அருமையான இடம், இது யாரும் வந்து சேர முடியாது, யாரும் வரமாட்டாங்க, இந்த மாதிரி இடத்துல வந்து எடுக்கிறதுல நமக்கு படத்துக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். ஆகவே நாளைக்கு இங்கே தான் வர்றோம், நாளைக்கு முடியலன்னா நாளைக்கு நம்ம இங்கே தான் வர்றோம், ஆகவே இந்த இடத்துல தான் அந்த ஃபைட் எடுக்கப்படணும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் அந்த ஈடுபாடோடு சொன்னாங்க. அப்போ வேலையில் எவ்வளோ அக்கறை இருக்கணும், அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எவ்வளோ காலமானாலும் சரி, அது திருப்தியாக வரணும், சந்தோஷமாக இருக்கணும், படம் காட்சியில் பார்க்கும்போது மக்கள் விரும்பணும் அப்படின்னு உங்களுடைய ரசிகர்களை மனசில் வச்சுட்டு இந்த ஃபைட்டை பார்த்து என் ரசிகர்கள்லாம் கைதட்டி 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 பெருமைப்படுவார் சார்னு சொன்னார். அது மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் முழு ஈடுபாடோடு அவர் பணியாற்றுவார். அதுமாரி நான் அவரோட பல நேரங்களில் பணியாற்றியிருக்கிறேன். இந்த படங்களில் பணியாற்றியது போக விஜயகாந்த் சார் அவர்கள் நம்முடைய கலைஞர் அவர்கள் 50 வருஷம் திரைத்துறையில் எழுத்தாளராக இருந்தாருங்கிறதுக்காக ஒரு பொன்விழா கொண்டாடினாங்க. அந்த பொன்விழா கொண்டாடுகிற நிகழ்ச்சியிலையும் அவரோடு நான் பங்கு பெற்றேன். முழு திருப்தியோடு எல்லா வேலையும் செஞ்சார். கோவப்படுற நேரத்தில் கோவப்படுவார், தட்டி கொடுக்குற நேரத்தில் தட்டி கொடுப்பார். அந்த மாதிரி வேலை செய்ய போகும்போது அந்த பொன்விழாங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, கலைஞருக்கு பொன்விழா பரிசாக பேனா 3 அடியில் தங்கத்தில் செஞ்சு கலைஞர் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த விழா நம்முடைய மெரினா கடற்கரையிலே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆக எதுவாக இருந்தாலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் விஜயகாந்த் அவர்கள் எதற்கும் தயங்கினதில்லை. இன்னொரு விஷயம், எங்களுடைய டெக்னீஷியன்ஸ் பொறுத்தளவு சொல்ல ஆசைப்படுறதுன்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை படித்த பையன் நிறைய பேர் டைரக்டர் தொழில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களுக்கெல்லாம் டைரக்டராகி 74 பேர் டைரக்டர் ஆகியிருக்கிறார்கள்தையும் உங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதே போல் அவர் செஞ்ச காரியங்களில் பெரிய காரியம், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டது. யூனிட்டில் வந்து லைட் பாய்க்கு ஒரு மாதிரி சாப்பாடு இருக்கும், டெக்னீஷியனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த நிலைமையை மாற்றி எல்லாருக்கும் சமமான போஜனம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு கொடுக்கணும், எல்லாருக்கும் நான் வெஜிடேரியன் சாப்பாடை போட ஆரம்பித்தது விஜயகாந்த் சார் அவர்கள் தான். அதே மாதிரி உதவின்னு வந்து கேட்டுட்டால் எந்த தயக்கமும் இல்லாமல்
நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த அளவுக்கு ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வந்து ஊதியம் இல்லை உயிருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் சம்பாதித்த பணத்தில் பெரும்பகுதியாக நன்கொடையாக டெக்னீஷியன்ஸுக்கு ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை முறையில் தனக்குன்னு சேர்த்துக்கிட்டதை விட மக்களுக்குன்னு கொடுத்தது அதிகம். ஒரு விஷயம் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். மனுஷன்னா எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், ஈட்டல் காத்தல் வகுத்தல்னு சொல்லுவாங்க. சம்பாதிக்கணும், அது சரியாக பாதுகாக்கணும், அது சரியான முறையில் வகுத்து கொடுக்கணும் எல்லாருக்கும். அந்த முறையில் தான் அவர் நம்முடைய விஜயகாந்த் சார் அவர்கள். ஒரு விஷயம் மட்டும் போது நான் அதிகமாக பேச விரும்புகிறேன், அதிகமாக பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அவருக்கு அவர் இறந்தபோது வந்த கூட்டம், அந்த கூட்டமே விஜயகாந்தினுடைய செயல்களுக்கு அவர் இந்த அளவுக்கு உதவி பண்ணார் என்பதற்கு அந்த மக்களே சாட்சி. நல்ல கைதட்டம் அதில் ஒன்றும் இல்லை. நம்முடைய வருத்தத்தை சொல்கிறது மட்டும் இல்லை, அவருடைய பெருமையும் சொல்லுகிற விழா இது. ஆகவே அந்த மாதிரி மக்கள் கூட்டம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒரே ஒரு குரல் அவருக்காக சொல்கிறேன், உள்ளத்தால் பொய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு வள்ளுவர் சொன்னான். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்ந்தால் உலகத்து மக்களுடைய உள்ளத்தில் எல்லாம் அவன் இருப்பான் என்று வள்ளுவன் சொன்னான். அதற்கு சாட்சி விஜயகாந்த், விஜயகாந்த், விஜயகாந்த் என்பது சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டேன். அதேமாரி மற்ற இந்த வளர்ந்து வந்திருக்கிற இந்த நடிகர் சங்கத்தை பற்றி இங்கே எல்லோரும் சொன்னாங்க. இந்த பிள்ளைங்களெல்லாம் நல்ல முறையில் நடிகர் சங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த சங்கம் இன்னும் நல்ல முறையில் நடக்கணும், விஜயகாந்த் பேரை சொல்லி இன்னும் இதனுடைய சங்கம் மேலும் புகழ் பெறணும். ஆகவே உங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எது இருந்தாலும் விட்டுட்டு விஜயகாந்த் மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து மிக விரைவில் நம்முடைய நடிகர் சங்கத்தினுடைய கட்டடத்தை, அந்த அரங்கத்தை விரைவாக அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இன்றைக்கு இருக்கிற நிர்வாகிகளிடத்திலே பணிவோடு தெரிவித்து கொண்டு வாழ்க விஜயகாந்த் புகழ். அவரை பற்றி நாம் பேசுவது மட்டுமல்ல, அவரை போல வாழவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து நம்முடைய விஜயகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் உலக மக்கள் அத்தனை பேருடைய சார்பிலையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் புகழ் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அவர் மனசில் நினைச்சதை நம்ம அதை நிறைவேற்றணும், அதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கணும். அன்னைக்கு நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதுக்கான ஒரு புள்ளியாரசுடையும் போட்டார். அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது இன்றைய தென்னிந்திய நடிகர் சங்கம். ஒரு வகையில் அதை நடத்திட்டாங்க, அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை கொடுக்கலாம். ஒரு ஆசையை நிறைவேற்றிட்டோம், இன்னும் நிறைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி செய்வோம். இப்பொழுது தேவயானி ராஜகுமாரன் அவர்களை அழைக்கிறோம். விஜயகாந்த் சார் தலைவராக இருக்கும்போது, தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவராக இருக்கும்போது தான் நான் வந்து நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆனேன். அவரே ஃபோன் பண்ணி, தேவயானி நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆகணும், மெம்பர் ஆகிடுங்க அப்படி சொல்லி ஒரு தலைவரே ஃபோன் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து உள்ளே கொண்டு வரார் பாருங்கள். எவ்வளோ பெரிய விஷயம் அது, எவ்வளோ நல்லா இருந்தது நடிகர் சங்கம் அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது. அவர் தலைவராக இருக்கும்போது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா மதுரைக்கு கார்கில் ஷோ ஒன்று நடந்தது. கார்கில் வார்க்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம், சென்னை டு மதுரை அண்ட் மதுரை டு சென்னை பேக் அகென். ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ நடந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கார்கில் வார்க்காக நாங்கள் அதை கொடுத்துருந்தோம். அது அவர் ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் நடந்தது. அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க ஒன்றா ஒரு இடத்துல சேர்க்கிறது அது எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தெரியுமா? எல்லா பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட், எல்லாரும் நாங்கள் ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸு கேரக்டர் ஆர்டிஸ்ட், எவ்ரிபடி டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி.
ட்ராவலிங் டுகெதர். அது மட்டுமா, சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு ஷோ நடந்தது, அவரே டேட்ஸ் வாங்கி நமக்கு ரெடி பண்ணி யார் எங்கே இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து சேர்க்குறது அவரால் தான் முடிஞ்சது. அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது தான் முடிஞ்சது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு நமக்கு அப்புறமா பார்க்கவே முடியாது. இனிமே ஒன்றா நம்ம ஒரு ஃபேமிலி எங்கேயாவது போக முடியுமா நடிகர் சங்கத்தில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும், இனிமே இது முடியுமா? சேர்க்க முடியுமா எல்லாரையும் ஒரே இடத்துல? இனிமே அந்த மாதிரி ஒரு ஷோ சேர்த்து ஒரு ஃபேமிலியாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா? ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவர் இருக்கிறதுனால தான் முடிஞ்சது. ஏன்னா அவர் அவ்வளோ இயல்பான ஒரு பர்சன், ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனாக தான் நான் பார்த்துருக்கேன். அவரோட சொந்த கம்பெனியில் கேப்டன் சின்ன கிரியேஷன்ஸில் 2 ஃபில்ம்ஸ் பண்ணுறது பாகியம் எனக்கு கிடைச்சிது. அவரோட சொந்த பட ப்ரொடக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வல்லரசுன்னு ஒரு ஃபில்ம் அவர் ஹீரோயின் நான் நடித்தேன், ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ஃபில்மு. ரெண்டாவது அவரோட பையன் சண்முக பாண்டியன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சகாப்தம்னு ஒரு படம் பண்ணும்போது, தேவயானி இதில் ஒரு சின்ன ரோல் இருக்குது பண்ணி கொடுங்க, என்னோடய பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவரே பேசி, சரி சார் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு, அவ்வளோ இயல்பான எவ்வளோ சிம்பிளான ஒரு குணம் அவருக்கு. லொக்கேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வித் மேக்கப் வித் காஸ்ட்யூம் யார் இருக்கிறான் பார்த்தா விஜயகாந்த் சார் தான் இருப்பார் எப்போவுமே ஃபஸ்ட் ஆன் த செட்ஸ். நான் ரெண்டு டைமும் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஹம்பிளான ஒரு ஹியூமன் பீயிங், அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன். அவரோட கம்பெனியில் எவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட்டு எங்களுக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். ஏன்னா அவர் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால அவருக்கு ஆர்டிஸ்ட்டுங்களோட இது தெரியும். அவ்வளோ அழகாக எங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணி, சாப்பாடுலேருந்து கண் அந்த எல்லாமே ட்ரீட்மெண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சாரோட ஆத்மா சாந்தி அடையும். அவர் வந்து எப்போவுமே நம்ம எல்லாரோட மனசில் இருப்பார், கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருப்பார். அந்த இடம் யாராலேயும் எடுக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு இடத்த அவர் ரெடி பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அவரோட ஃபேமிலிக்கும், அவங்களோட மிஸ்ஸஸ்க்கு, அவங்களோட ரெண்டு பசங்களுக்கும், எல்லாருக்கும், அந்த ஃபேமிலியில் அவரோட ஃபேன்ஸ் அண்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரிபடி இந்த தைரியம் கொடுக்கணும். அண்டு ஐ விஷ் தியர் 2 சன்ஸ் ஆல் தி பெஸ்ட், நல்லா இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ விஜயகாந்த் சார் ஃபார் எவ்ரி திங், தேங்க்யூ. சீக்கிரமாக நடிகர் சங்கத்தை பில்டிங் ரெடி பண்ணுங்க. அப்படி தான் விஜயகாந்த் சார் பார்த்துட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமாக ரெடி பண்ணி நாம் எல்லோரும் உள்ளே போய் அதை பார்க்கணும்னு அவர் சொல்கிற மாதிரி தான் தெரியுது. சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க, ஒரு ஃபேமிலியாக உள்ளே போகலாம். ஓகே, தேங்க்யூ. எல்லாருமே ஒன்று கூடியிருப்பது நமது கேப்டனுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக. இப்பொழுது அவருடைய நண்பர் திரு வாகி சந்திரசேகர் அவர்களை அழைக்கிறோம். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக அருமை நண்பர் விஜி அவர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நினைவாஞ்சலியில் நானும் கலந்து கொள்வதிலே எனக்கு மனதிற்கு நிறைவை தருகிறது. இந்த வாய்ப்பை வழங்கிய தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கும் அருமை தலைவர் நாசர் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அன்பு தம்பி விஷால் அவர்களுக்கும், பொருளாளர் கார்த்தி அவர்களுக்கும், துணைத் தலைவர் பூச்சி முருகன் அவர்களுக்கும், அன்பு தம்பி கருணாஸ் அவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், வந்திருக்கின்ற கலை உலக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனக்கு விவரம் தெரிந்த நாளிலே சினிமா மேல் ஏற்பட்ட மோகத்திலே ஒரு 10-15 வயதிலிருந்து
முழுக்க சினிமா ரசிகராகி பிறகு திரைப்படத்திலே நடிக்க வேண்டும் என்று சென்னைக்கு வந்தவர் விஜய் அவர்கள். அவர் வந்த அதே காலத்திலே கிட்டத்தட்ட 46 வருடங்களுக்கு முன்னால் 77-78களிலே நானும் அப்படி ஒரு எண்ணத்தோடு இங்கு வந்து இருவரும் சேர்ந்து நட்பாக பழகிய நாட்கள் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் போராட்டம், வாய்ப்பு தேடி அலைவது, அதற்கு பிறகு சில வாய்ப்புகள் கிடைப்பது போல் தோன்றுவதிலே ஏற்பட்ட மகிழ்ச்சி, அது பறிபோறப்பட்ட பிறகு ஏற்படுகின்ற துக்கம், பிறகு வாய்ப்பு கிடைக்கிறது, அவமானங்கள் கிடைக்கிறது, போராட்டங்கள், வருத்தங்கள், கவலைகள், இது எல்லாவற்றையுமே நாங்கள் இருவரும் மட்டுமே அந்த கவலைகளை பகிர்ந்து கொண்ட நாட்கள் உண்டு. விஜி இப்ராஹிம், இப்போதுதான் ராவுத்தர், இப்போதுதான் கேப்டன், அன்றைக்கு விஜி இப்ராஹிம். இங்கே வந்திருக்கின்ற அத்துறை நண்பர்களுக்கு தெரியும், இங்கே எதிரில் அமர்ந்திருக்கின்ற எல்லோருமே விஜி அவர்களுக்கு நண்பர்கள் தான். அப்போது எங்களுக்கு பெற்றோர், உற்றார், உறவினர் யாருமே இல்லை. ஆறுதல் சொல்லிக்கிறது நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான். எங்கள் கவலையும் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வது நாங்கள் இரண்டு பேர் மட்டும்தான். சரி, என்னைக்காவது வாழ்க்கையில் நாம் வந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு படங்களிலே நடித்து கொண்டிருந்த போது ஒரு நட்பு வட்டாரம் எங்களுக்கு வந்தது. இதில் எங்களுக்கு என்னென்னா, இந்த சபை நாகரிகம், ஒரு கூட்டத்தில் எப்படி பேசுவது, ஒரு விழாவில் எப்படி கலந்து கொண்டு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நாங்கள் ஊர்லேருந்து வந்த ஒரு ரா மெட்டீரியலாகவே இருந்தோம். இன்று வரைக்கும் அப்படித்தான் இருக்கோம். விஜய் அவர்கள் மறைய வரைக்கும் ரா மெட்டீரியலாக தான் இருந்தார். ஆனால் அப்போ எங்களுக்கு வந்து ஒரு நண்பர் எப்படி வந்து சேர்றாரு, ராதாரவி, தியாகு, எஸ்எஸ்சந்திரன், பாண்டி, இவங்கெல்லாம் நண்பர்களாக வர்றாங்க. இதில் என்னென்னா, எனக்கு விஜய்க்கு அடிக்கடி சண்டை வரும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம். இந்த சண்டையை சமாதானம் செய்கிறது யாருன்னா ராதாரவி, சண்டையை இன்னும் மூட்டி வர்றது யாருன்னா எஸ்எஸ்சந்திரன். சரி, இது இப்படியே போயிட்டுருக்குன்னா தியாகம் என்ன பண்ணுவான், ஏதாவது காமெடி பண்ணி எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவான். அந்த இதுக்கிடையில் பாண்டிய உள்ளே போந்து என்னத்துக்காக சண்டை போடுறோம், என்ன விஷயமே தெரியாமல், அண்ணா நீங்கள் பேசுனது தப்புண்ண, அண்ணா நீங்கள் பேசுனது சரின்னு சொல்லி, இப்படி ஒரு கள்ளங்கபடமற்ற ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான நாட்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் கரைத்துறையில் போயிட்டே இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு பாதை, அந்த பாதையை அமைத்து கொடுத்தவர் மதிப்பிற்குரிய எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள். ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து அதற்கு பிறகு சருக்கள் ஏற்பட மீண்டும் வெற்றியை கொடுத்து அதை தொடர்ந்து ராமநாராயண் அவர்களுடைய படங்களிலே தொடர்ந்து அவர் நடிக்கிறார். நிறைய இயக்குநர்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். அப்போது திரைப்பட கல்லூரியிலிருந்து ஆபாவாணனுடைய குழுவினர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்த பிறகு திரைப்பட கலைஞர்கள் மூலம், திரைப்பட கல்லூரி மூலம் ஒரு இன்னொரு பரிணாமத்தை அன்பர் விஜய்க்கு அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். ஒரு வெற்றி கோலத்தை போடுகிறார்கள். அந்த கோலத்திற்கு புள்ளி வைத்தவன் நான் என்கின்ற பெருமை எனக்கு உண்டு என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன். அந்த வழியில்தான் விஜய் அவர்களுடைய திரைத்துறையிலே ஆபாவனுடைய தொடர்ந்து வந்த அருமை தம்பிமார்கள் ஆர்கே செல்வமணி, ஆர் உதயகுமார் அவர்கள், இவங்களெல்லாம் அவருக்கு அவருடைய கிரீடத்திலே வைர கற்களை பதித்தார்கள். இப்படி வாழ்க்கை தொடர்ந்து அவருக்கு வெற்றியிலே போய்கொண்டிருந்தது. அப்போது யார், இரண்டு ஜாம்பவான்கள் கொழிகட்டி பறக்கிறார்கள், கமல் ரஜினி, அதுக்குள்ளே புகுந்து அடித்து ஜெயிச்சு வர்றாரு விஜி. அது மட்டுமல்ல, அதற்கப்புறம் அரசியலிலே ஒரு பக்கம் கலைஞர், ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள், அதுக்குள்ளேயும் புகுந்து அதுக்குள்ளேயும் வெற்றி பெற்றவர் தான் நண்பர் விஜயகாந்த். எனக்கும் அவருக்கும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும், இந்த மேடையிலே நிற்கிற வரைக்கும், விஜய் அவர்கள் ஒரு அருமையான நண்பர், யதார்த்தமான மனிதர். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி சபைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது வந்து ராதாரவி. ஏன்னா நாங்கள்லாம் ரா மெட்டீரியல் ஆச்சே, நான் ஒரு பக்கம் ரா மெட்டீரியல், பாண்டிய சிஸ்தான் எல்லாம். ஆனால் அப்புறம்தான் கொஞ்ச நாள் கழித்து தெரிஞ்சது ராதாரவியும் ரா மெட்டீரியல்னு. அது லேட்டாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது. எல்லாருமே அப்படியே முரட்டுத்தனமாக இன்ன வரைக்கும் இருக்கோம். அது என்ன ஒரு பாதுகாப்புன்னா, அந்த ரா மெட்டீரியல் இருக்கிறது பலமாகவும் இருக்கிறது, பாதுகாப்பாகவும் இருக்கிறது.
அதனால் இனிமேல் அந்த ரா மெட்டீரியலாகவே இருந்துட்டு போகலாம். ஏன்னா மறை வரைக்கும் விஜய் அவர்கள் யதார்த்தம், நான் ரா மெட்டீரியல் சொல்வது என்னென்னா, கள்ளம் கபடம் இல்லாமல் நம்முடைய பிறந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு வரும்போது எந்த விஜயகாந்த் பரிசுத்தமான விஜயகாந்த் இருந்தாரோ அந்த பரிசுத்தமான விஜயகாந்த் மறை வரை இருந்தார் என்பதுதான். இங்கே நான் என் பக்கத்தில் அவருடைய அன்பு பிள்ளைகள் இங்கே ஏவி பார்க்கும்போது கண்ணீர் விட்டார்கள். அவருடைய மைத்துனர் இருக்கின்றார் சுதீஷ், கண்ணீர் விட்டால் நான் அந்த தம்பிக்கு ஆறுதல் சொன்னேன், அழையாத, இனிமேல் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும், எல்லா சாதனையும் செய்து விட்டார். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது பிள்ளைகளாக நீங்கள் எப்படி பார்த்து கொண்டீர்கள், உங்கள் அம்மா அவரை எப்படி ஒரு குழந்தையாக பார்த்து கொண்டார், கவலைப்படாதீர்கள், இன்றிலிருந்து மகிழ்ச்சியாக இருங்கள். ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஆள், யதார்த்தமான ஆள், பெரிய நான் அப்படி சிலேடையாக இலக்கணம் படித்து காமெடி பண்ண மாட்டார், இல்லை வார்த்தை ஜாலத்தில் காமெடி பண்ண மாட்டார், ஆனால் ஒரு இலக்கியத்துக்கு இருக்கிற அந்த அறிவும் ஒரு மென்மையும் ஒரு அற்புதமான நகைச்சுவை, யதார்த்தமாக மண் வாசனையோடு அறிவுபூர்வமாக அடிப்பார் அவர், எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறவர் விஜய் அவர்கள். அந்த நாள் வந்து எனக்கு இப்போ நான் சுகமான நினைவுகளை தான் இனிமேல் வச்சுக்கிட்டு அவரோட மறைவை நம்ம வந்து வாத்திக்கணும். பூண்டியில் தஞ்சாவூர் பூண்டி காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன், எல்லோரும் பீக்கில் இருக்கோம், முன்னாடி ரெண்டு காரு, பின்னாடி ரெண்டு காரு, நடுவில் ஒரு காரில் விஜயகாந்த், அதுக்கப்புறம் ரெண்டு காரு, அதில் நான், அதுக்கப்புறம் ராதாரவி, இப்படி ஒரு 15-20 கார் புடை சோழ போயிட்டோம் பூண்டி காலேஜுக்கு. விழா நடக்குது, விழாவில் பேசும்போது நான் தான் அங்கே ஆரம்பித்து வச்சுட்டேன். ஏதோ ஒரு வசனம் ஒரு நடிக்க சொன்னாங்க, நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாணவன் எழுந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டா எனக்கு கோபம் வந்துருச்சு, நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், பெரிய தகராறாகி போச்சு. அடுத்து அங்கேருந்து அந்த ஆடிட்டோரியத்துலேருந்து மெயின் கேட்டுக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்குது, எப்படி போகிறது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏறி குதிக்கிறாங்க, கையில் ஆயுதங்களோடு வர்றாங்க, எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டை சொல்லலாம் அப்படி அப்படின்னு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் 10 கார் 20 காரெல்லாம் தள்ளிவிட்டு விஜய் என்ன பண்ணாப்புல, ஏ எல்லாம் ஏறுங்கடா, ஒரே வண்டியில் ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்கன்னு ஒரே ஒரு அம்பாசிடரில் எங்கள் எல்லாரையும் ஏற்றி கேட்டை உடச்சி வெளியே போக சொல்லி, அந்த மாதிரி நேரத்தில் ஸ்பான்டேனியஸாக ஐடியா வரும் பிரமாணம் செஞ்சு எங்களை காப்பாற்றினவர் விஜய் அவர்கள். அதே மாதிரி செந்திருப்பூர் ஷூட்டிங் பீச்சில் நைட் நடந்துகிட்ருக்கு, செந்தில்கிட்ட கொஞ்சம் மீனவர்கள் ஏதோ தகராறு பண்ணிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆகி போச்சு, என்ன செய்யறன்னு தெரில, ஒரே ஆள் ரிஃப்ளெக்டரோட அந்த ஸ்டாண்ட் எடுத்து அடித்து அத்தனை கூட்டத்தை வந்து ஒதுக்கினார் விஜி. அதே மாதிரி நகைச்சுவைனா அருமையான நகைச்சுவை. நான் ராதாரவி பாண்டியன் எல்லோரும் கல்யாணத்துக்கு போகிறோம், ஹோட்டல் இம்பீரியலில் கல்யாணம், எக்மோரில் இருக்க இம்பீரியலில். இப்போ வண்டியில் ஏறிட்டு பாண்டியன் சொல்கிறோம், டே அவங்க அஸ்டன்ஸ்லாம், டே எல்லோரும் ஹோட்டல் இம்பீரியலுக்கு வந்துருங்கடா அப்படின்னா, உடனே ராதா ரவி முன்னாடி உட்காந்துருந்தான், ராதா ரவி சொன்னா, டே இம்பீரியல் இல்லைடா, என்னடா ஊர்லேருந்து வந்துட்டானுங்கடா இவங்க நடிக்க வந்துட்டானுங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்க இவனோட யார் என்ன விஜய் பாண்டிய எல்லாரும் ஷோபா, இதுக்கு தாண்டா நான் எங்களை மேக்கிற பெரிய இம்பீரியல் இல்லை பாண்டியா, இம்பீரியல் சொல்லு, இம்பீரியல் அடையாடா அப்படின்னா. பின்னாடி சிட்டில் பாண்டியன், நான் இந்த பக்கம் விஜி, நான் அப்படி கேஷுவலாக திரும்பி பார்த்தா விஜி இல்லை. நான் சொன்னேன், தம்பி இங்கே மாட்டியாச்சு, ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாப்ல அப்படின்னு, என்ன விஜி இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ அடுத்து எந்த தடவை கேட்பீங்க, அதான்டா நான் சொல்லி பார்த்துக்கிட்டேன், இதை விட ஒரு மென்மை வேண்டுமா, இதை விட ஒரு குழந்தைத்தன்மை வேண்டுமா, இதையெல்லாம் நினச்சிட்டு சந்தோஷப்படுவான், சாதிச்சிட்டாரு, பொது வாழ்க்கையில் சாதிச்சிட்டாரு, திரைத்துறையில் சாதிச்சிட்டாரு, அரசியலில் சாதிச்சிட்டாரு, இன்றைக்கி இங்கே இருக்கிற உண்மையில் நான் சொல்கிறேன், இங்கே இருக்க அத்தனை பேரும் உணர்வுபூர்வமாக யாருமே போலித்தனமாக இங்கே வந்து நிற்கவில்லை, உணர்வுபூர்வமாக விஜயகாந்துக்கு மரியாதை நடிகர் சங்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், மைத்துனருக்கு சொல்கிறேன், வீட்டில் தங்கச்சிக்கு சொல்லிடுங்க, மகிழ்ச்சியாக இருப்போம், எல்லாத்தையும் சாதிச்சுட்டாரு, இனிமேல் அவருடைய மகிழ்ச்சியான நினைவுகளை அசை போட்டு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை நோக்கி செல்லுங்கள், விஜயகாந்தின் புகழ் வாழ்க, நன்றி, வணக்கம். ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு, ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. இப்பொழுது திருமதி ரேகா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது, அதாவது எம்ஜிஆர் சார் இருக்கும் போது இருந்திருக்கோம்,
சிவாஜி கணேசன் சார் இருக்கும்போது இருந்திருக்கோம், ரஜினி சார் இருக்கும்போதும், கமல் சார் இருக்கும்போதும், விஜயகாந்த் சார் இருக்கும்போதும் இருந்திருக்கிறேன். நடிச்சிருக்கோம், ஒரு அஞ்சாறு படங்கள் நடிச்சிருக்கேன் இவரோட. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதர். அதாவது அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு அது ரொம்ப அப்படியே அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட் அவருக்கு அப்படி இருக்கும், ஒரு ஒரு காந்த பார்வை. நான் வந்து அப்போ ரொம்ப நடிக்க வந்த புதுசில் என்னுடைய சொல்வதராமல் மைன் ஒரு படத்தில் நான் நடிக்கும்போது எனக்கு ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் இருந்துச்சு, எனக்கு தெரியாது. ஆனால் பட் ஒரு ஹார்ஸ் மேலே உட்கார வச்சுட்டு தட்டி விட்டுட்டாரு, ஹார்ஸ் பாட்டுக்கு ஓடுது, சார் சார் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. அப்படி தான் கற்றுக்க வேண்டியது, எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னார். அவருடைய தம்பி தங்க கம்பி அந்த மேலே ராப்பில் இறங்கிறது ஏறுறதெல்லாம் நானும் ரம்யா கிருஷ்ணன்லாம் நடிச்சிருப்போம். அப்போவும் அப்படி தான் தைரியத்தை கொடுத்தாரு. எம்புருஷ் தான் எனக்கு மட்டும்தான் இல்லை, ரொம்ப முரட்டு பெண்ணாக நடிச்சிருப்பேன். அப்பவும் ஒரு தைரியத்தை கொடுத்தவர், நல்ல நடி ரேகா நல்ல நடி அப்படின்னு சொல்வார். அவரை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ரொம்ப ஒரு பியோர் ஆர்ட்னா அப்படி ஒரு நல்ல ஆர்ட்ருங்க. அவங்க கூட நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன். எனக்கு உண்மையாலுமே என்னுடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுந்ததே கிடையாது. எம்ஜிஆர் சார் இருந்தப்போ அழுந்திருக்கேன், அதுக்கப்புறம் என் தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுகவே மாட்டேன். எல்லாருடைய மரணத்துக்கும் போயிட்டு வந்துடுவேன். இந்த தடவை அவருடைய மரணத்துக்கு வர முடியலன்ற ஒரு சங்கடம் இருக்குது. அவங்க ரெண்டு பேருடைய அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நம்மளுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அரசியலில் ஜெயிச்சிட்டார், நடிகனாக ஜெயிச்சிட்டார், நடிகர் சங்கத்தை ஜெயிக்க வச்சிட்டார், ஆனால் ஹெல்த்தில் ஜெயிக்காமல் போயிட்டார். பாருங்கள், ஹெல்த்து பார்த்துக்கோங்க, ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லார்கிட்டேயும் சொல்கிறேன், எல்லார்கிட்டையுமே சொல்கிறேங்க, ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. டே நைட் ஒரு வாக் போகலாம், ஒரு யோகா பண்ணலாம், ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்வோம். பணம் பணம் என்னடா பணம் அப்படின்னு சொல்லி அவரே டயலாக் சொல்லிட்டார். பாருங்கள், பணம் இருக்குதான், பணம் வரும் போகும், ஆனால் மனுஷனுடைய இந்த அந்த டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் மட்டும்தான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, இல்லாட்டி யாருமே பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனை நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க. நான் திரும்பவும் திரும்பவும் இந்த நடிகர் சங்கத்தில், தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, மலையாளமில் அம்மான்னு ஒரு சங்கம் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஓணமாக இருக்கட்டும், இல்லை மாதமாக இருக்கட்டும், இல்லை மாதம் மாதம் ரிட்டையர்ட் பேமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருடைய ஆப்ரேஷன்ஸ், எல்லாருடைய எல்ஐசி பாலிசி, அவங்களுடைய பணம்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடும். அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். இங்கேயும் சொல்கிறேன், நமக்கு இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாற்றி வச்சுட்டு நம்மளுடைய நடிகர் சங்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம அதை கட்டி அந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணும்போது தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். இன்றைக்கி வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. நான் சொல்கிறேன், இதுவே வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவரை எவ்வளோ பேர், எவ்வளோ மீடியாஸ், எவ்வளோ மீம்ஸ் போட்டு கிண்டல் அடிச்சுங்க. இன்றைக்கி படத்தெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி அந்த வானத்தை போல மடம் படித்த புண்ணியவனேன்னு சொல்லி பாடுறீங்க. நம்ம மனசுங்களை எல்லாருமே மறந்துடுறோங்க, பழசு எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம். அடுத்தடுத்த ஆளுங்களை, சிவாஜி கணேசன் சார் போனார், எம்ஜிஆர் போனார், கலைஞர் ஐயா போனார், ஜெயலலிதா அம்மா போனார், இறந்து போனதுக்கப்புறம் தான் அவங்களுடைய நல்ல இதெல்லாம் எடுத்து எடுத்து நம்ம பார்க்குறோம். இருக்கும்போதே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க, இருக்கும்போதே கொண்டாடுங்க. நம்ம அப்பா அம்மாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இருக்கும்போதே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. சீக்கிரமாக நடிகர் சங்கத்தை வந்து உண்டாக்குங்க. அவருடைய பேர் கண்டிப்பாக நடிகர் சங்கத்தில் வைக்குவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. என்னுடைய கோரிக்கையை வந்து திரு நாசர் அவர்களும் திரு விஷால் அவர்களும் கார்த்திக் அவர்களும் செய்வார்கள்ன்ற நம்பிக்கை இருக்குது. நிறைய உள்ள வேதனைகள் இருக்குது எனக்கு அதில். ஏன்னா நிறைய ரெண்டாக பிரிஞ்சு போனதுக்கப்புறம் எவ்வளோ எலெக்ஷன், எவ்வளோ நாள், அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, ஃப்ளட் வந்துச்சு, நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு லீடர், இந்த மாதிரி ஒரு கேப்டன்ஷிப் இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்துச்சு. இனிமேல் யாருங்க இருக்காங்க? இப்போ எல்லாருக்குமே, நம்மளே இறந்து போனால் கூட நாலு எட்டு பேர் பார்க்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவருடைய கூட்டத்தை பாருங்கள், இன்றைக்கும் வந்து ஆராதனை பண்ணி பூ போட்டு அவருக்கு மெழுகுத்திரி கொளுத்திட்டு போகிறாங்க. இன்றைக்கும் எத்தனை பேருக்கு பிரியாணி போடுறாங்க அந்த குழந்தைங்க. சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க, கொடுத்து பழகுங்க, கொடுத்து பழகுங்க, கொடுத்து பழகுங்க. அதே மாதிரி ஹெல்த்து பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான், என்னுடைய நடிகர் சங்கமாக இருக்கிறனால சொல்கிறேன், நலிந்த கலைகர்கள் அப்படியே நடந்து வயசானவங்க இப்படி போகும்போது மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கணும்,
ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இல்லைன்னா உங்களை அப்படியே கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. ஹீரோயின்ஸாக இருந்தாலும் தான் சொல்கிறேன். அப்புறம் யாரும் வரலையே வரலையேன்றத குத்தத்தை சொல்லி காமிச்சிட்டே இருக்கீங்கல்ல. அந்த சொல்கிற நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணலாம். யாரும் வராதவங்களை பற்றி ஏன் நினைக்கிறீங்க? வராதவங்க வீட்டுக்குள்ளே இருந்து எப்படி அழுகிறாங்களோ, அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? வந்தவங்களை பார்த்து ரதா ரவி அண்ணா வந்து ஒரு தடவை சொன்னார், நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த கல்யாணத்தில் வந்து வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் யாரும் வரலையா? ஏன்டா நான் வந்திருக்கேன், என்ன கேட்க மாட்டேங்கிறேன்ற மாதிரி. வந்தவங்களை பாருங்கள், எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. வராதவங்களை பிடிச்சி நீங்கள் ஏன் அப்படி, இவங்க வரல, அவங்க வரல, அந்த ஹீரோயின் வரல. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஹீரோயின்ஸ் வந்து இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ராதா மேடம் பார்த்தேன், அம்பிகா மேடம் பார்த்தேன், அப்புறம் வேறு ஹீரோயின்ஸ் யாரையுமே காணோம். வரலன்றதுக்காக அவர் மேலே பாசம் இல்லைன்றது அர்த்தமா? யாரையும் குறை சொல்லாமல் நல்லபடியாக நம்மளோட ஹெல்ப் ஹெல்த்தை பார்த்து நல்ல ஒரு டிசிப்ளினாக ஒரு டிக்னிஃபைடாக இருந்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அவருடைய மனசு ஆசைப்படுறது ரொம்ப நலிந்த கலைஞர்களுக்கு நல்லபடியாக எல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறது தான். அதை நானும் உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச கதாநாயகனாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ சார். எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் நம்ம கேப்டன் எல்லாருக்கும், சின்ன குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல மனிதராக இருந்தார். நம்முடைய கேப்டனை பற்றி பேச திரு எம்எஸ் பாஸ்கர் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தூரத்து இடி முழக்கம் அப்படின்னு ஒரு படம், மெட்ராஸ் சினி லேபில் டப்பிங்கு. எங்கள் அக்கா வந்து ஹீரோயினுக்கு பேசினாங்க. அப்போது அந்த தியேட்டருக்கு அண்ணன் வந்தாங்க பைக்கில். அதுக்கப்புறமா சட்டம் ஒரு இருட்டறையில் தான் நான் அண்ணங்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசி பழகினது. அப்போல்லாம் நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறமா எத்தனையோ நாள் அவருடைய ரூமுக்கு போயிருக்கேன், ராஜபோதர் ஸ்ட்ரீட்டுக்கு. சாப்பிட்டு போகணுன்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து இப்போ வீட்டுக்கு போய் நேரம் எங்கே போகிறேன், வீட்டுக்கு தானே போகிறேன், பேசாமல் இப்படி ஒரு ஓரமாக படுமாங்க, அவங்க ரூம்லேயே நானும் படுத்து தூங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனையோ மீட்டிங்ஸு, எவ்வளவோ இது டப்பிங் பேசுறது, எத்தனையோ படங்கள் டப்பிங்கு, அவங்க கூடலாம் இது பண்ணியிருக்கிறேன்னா அவங்க கூடவே நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, எங்கிட்ட காசு இல்லை. அந்த நேரத்தில் என்னை கேஎன் காளை அப்படின்னு இருந்தவங்க, அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு நடிகர் சங்கத்தில் சேரணும்னு நான் கேட்டப்போ அண்ணங்கிட்ட கூட்டிகிட்டு போய், அண்ணன் தலைவராக இருந்தாங்க. என்கிட்ட பணம் இல்லை, கொஞ்சம்தான் இருக்குன்னு, சரி கொடுத்துருங்க காளை அண்ணன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நாங்கள் மீதி அவங்க தான் கட்டியிருப்பாங்க. இதுவரைக்கும் அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்த கார்டு இன்றைக்கி வரைக்கும் நான் இதை பொக்கிஷமாக நான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒன்றும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனம், யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காத ஒரு எண்ணம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள், இவ்வளவுதான். வேறு ஒன்றும் எனக்கு அண்ணனை பற்றி சொல்கிறது தெரியல. சாப்பாடு நான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, என்னை சாப்பிட வைத்து அழகு பார்த்த தாய் அப்படின்னு நான் சொல்கிறேன், அம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன். அவர் நாலே 4 லைன் அது மட்டும் நான் சொல்கிறேன். அண்ணனை பற்றி பழைய பாட்டு தான், எவ்வளவோ பேசணும் அப்படின்னு தோணுது, தோணலை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், இவை அத்தனையும் சேர்ந்திருந்தால் ஒரு மனிதன் என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஆகலாம். நன்றி, வணக்கம். முந்தையெல்லாம் நம்ம எல்லாரையுமே வந்து நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யார் கூட நம்ம நெருக்கமாக பழகிறோமோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அதர்ஸ் ஆர் அக்வெண்டன்சஸ், இந்த மாதிரி வந்து பிரிச்சிட்டோம். ஆனால் நம்ம கேப்டனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பேசுகிறவங்க அத்தனை பேருமே ஒரு நல்ல நண்பர், நல்ல அண்ணா, நல்ல தம்பி அப்படின்னு தான் பேசிகிட்ருக்காங்க. இப்பொழுது திரு ராஜ்கிரண் அவர்களை பேச அழைக்கிறோம்.
என் தம்பி விஜயகாந்த் ஒரு விழுந்தியான மனிதர். அவருக்கு சூழ்ச்சிகள் தெரியாது. அவர் அரசியலுக்குள் நுழையாமல் இருந்திருந்தால் இன்னும் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பார். அரசியல் தான் அவரை காவு வாங்கிவிட்டது. அவர் நோய்வாய்ப்பட்ட காலத்திலிருந்து இறக்கும் வரை எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பார் என்று நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அந்த வேதனைகள் பேசி தீராது. அந்த நல்ல மனம், அந்த ஆத்மா இறைவனின் நிழலில் சாந்தி அடைய எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை எல்லாம் ஒன்று கூட வைத்தது கேப்டனுடைய ஒரு பெருமையான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இப்பொழுது திரு ரமேஷ் கண்ணா அவர்களை அழைக்கிறோம். வந்திருக்க அத்தனை பேருக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விஜயகாந்த் சார் பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எனக்கு அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஏன்னா தர்மசக்கரம்னு ஒரு படம், அதை நான் கோ டைரக்டரு. விவேக் நானும் சினிமாவுக்கு வரது முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு. நாசர் சார் அப்படி தான், நாங்கள்லாம் சினிமாவுக்கு வரது முன்னாடியே ஃபிலிம் சொசைட்டியில் மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ விவேக் வந்து ஒரு மாதிரி ராவுத்தர் சார்கிட்ட ஒரு கதை சொல்ல சொன்னப்பல நான் போய் கதை சொன்னேன். உடனே ராவுத்தர் சார் வந்து கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி, ரமேஷ் கண்ணா ஒரு பையன் வந்திருக்கான், ரவிக்குமார் ரெஸ்டாரண்ட் நல்லா கதை சொல்கிறான் அப்படின்னு. சரிண்ணே அப்படின்ட்டு இவர் என்ன சொன்னால், நீ தர்மச்சக்கரம் ஒர்க் பண்ணுறியே, பொள்ளாச்சி தான் ஷூட்டிங் நடக்குது, நீ அங்கே போய் அப்படியே கதையை சொல் அப்படின்னாரு. நான் போய் கதையை சொல்ல போனேன். நான் அதில் ஒர்க் பண்ணுறேன், கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணுறேன், சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் போய் அண்ணன் இந்தமாதிரி வந்து ராவுத்தர் சார்கிட்ட கதை சொல்ல பிடிச்சிருச்சு, நீங்கள் ஒரு தடவை கதையை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குண்ணே, ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருவேன். எதுக்கு கதை கேட்கணும், நீ கதை சொல்லிட்டல்ல, நீ நல்லா பண்ணுவேன், நீ ஒர்க் பண்ணுற நான் பார்த்துருக்கேன் உன்னை, நீ போய் ஷூட்டிங் வேலையை ஆரம்பினார். கதையே கேட்காம என்ன டைரக்டராக ஒத்துக்கினார் விஜயகாந்த் சார் தான். அதனால தான் அவர் 54 டைரக்டர் ரிவ்யூ பண்ணிருக்கலாம் முடியாது. ஆனால் சில பல காரணங்கள் அப்படியே அது தள்ளி போயிடுச்சு. அந்த கதை தான் அப்புறம் பின்னாடி ஆதவன் சூரியன் வச்சு பண்ண, சூர்யா வச்சு பண்ண கதை அந்த கதை, விஜயகாந்த் சாருக்காக பண்ண கதை. அதுமாதிரி விஜயகாந்த் சார் நிறைய மரியாதை அவமானத்து போல பண்ணியிருக்கேன். சிவா சாருடைய ப்ரொஃபஷனில் மரியாதை பண்ணியிருக்கேன். நானும் அம்மு எல்லாமே அந்த ஷூட்டிங்கில் இருந்திருக்கிறோம். ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாம் கேரனில் உட்காருவாங்க இப்போல்லாம், ஆனால் அவர் கேரனில் உட்கார மாட்டார். வெளியில் ஒரு கொடையை பிடிச்சின்னு கொடையை கூட பிடிக்க விட மாட்டார். சுதீஷ் சார் தெரியும், அவரே பிடிச்சிக்கிட்டு போ அப்படி உட்காந்துருப்பார். ஸ்டூல் ஒரு ஸ்டூலில் நிமிந்து உட்காந்துருப்பார். நமக்கே இடு போலிக்கும். பார்த்தா கூட்டம், சரியான கூட்டம் வந்துடும், ரசிகர்கள் கூட்டம். அவங்க ஆகும்னு கத்துனாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி கை காட்டுவார், சைலண்ட் ஆகிடுவாங்க. அவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருப்பார் தொண்டர்களையும் ரசிகர்களையும். ஏன்னா அந்த அன்பு, அதே மாதிரி ஷூட் ஷாட் முடிஞ்சோம் நேராக போய் அவங்கள்ட்ட என்ன விசாரித்து எந்த ரசிகர் பண்ணுறேன் என்ன விஷயம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு அவங்கள வேண்டி செஞ்சிருவார். அப்படி ஒரு மனிதர் அவர். அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் ஒரு விஷயம் இதுதான், கஜேந்திர படம் ஷூட்டிங் நடக்குது, அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி அண்ணே நான் அரசியல் கட்சிக்கு வந்துடுறேன் உங்கள் கட்சிக்கு அப்படின்னேன். எதுக்கு வரேன் அப்படின்னா, இல்லைண்ணே அரசியல் கட்சிக்கு வந்தால் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடலாம், இல்லை எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் நான் வர முடியல, நான் ஆர்டிஸ்ட்டில் ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகினால வந்துடுறேன். ரமேஷ் கண்ணா நீ என் கட்சிக்கு வந்துன்னு வச்சுக்கோ, அடுத்த கட்சி தயாரிப்பாளரோ டைரக்டரோ உன்னை போட தயங்குவாங்க. அதில் நீ வர வேணாம், நீ கட்சிக்கெல்லாம் வர வேணாம், நீ வேலையை பாரு, நிறைய படம் நடிச்சிட்ருக்கிற, உன் தொழில் எனக்கு எடுத்துக்காத அப்படின்னு எந்த ஹீரோ சொல்ல மாட்டேன், எந்த கட்சி தலைவர் சொல்ல மாட்டேன், யாராக இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படி சொன்ன நல்ல மனிதர், அதுதான் அவருடைய பெரிய ஆச்சரியமான விஷயம். அதனால் அவரை எத்தனை முறை யார் யார் பாராட்டினாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம், இமயம் போல் பாராட்டலாம். அதனால தான் வானத்தை போல ஒரு பாட்டு இருக்குது, அது மாதிரி வானத்தை போல் படத்தில் அவர் நடிச்சிருக்கிறேன். நானும் அவரும் நிறைய காமெடி பண்ணியிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பார்க்கலாம். எதாக இருந்தாலும் சரி அண்ணே,
இப்படி ஆயிடுச்சுன்னா உடனே நேரமாக ஆரம்பிச்சுக்கலாம் என்ன வேணாம் இது பார்ப்பார். அதே மாதிரி கேள்விகள் கேட்பாங்க சிலவங்கள்லாம், இந்த பத்திரிக்கையால் கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், மற்றவங்களாம் ஊடகமாக பதில் சொல்லுவாங்க, இல்லை சூசகமாக இல்லை நான் பின்னாடி சொல்கிறேன், இவர் தேவராஜே என்ன கோத்து விட பார்க்குறியா நீ ஜாக்கிரத ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுவார். ஆனால் என்னென்ன இப்படி கேட்குறீங்க, அப்படி தான் அந்த நேருக்கு நேர் பேசுகிற தன்மை உள்ளத்தில் உள்ள வச்சு வெளியே உள்ள பேசவே மாட்டார். அப்படி நல்ல மனிதருக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ ஒரு நல்ல கூட்டத்தையும் நிர்ணயந்தல் கூட்டம் செய்த நடிகர் சங்கத்துக்கு முதல் தலைவர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாசர் சாருக்கு சரி, கார்த்திக் சரி, விஷால் சரி, இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, எங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வேறு கிடச்சிது இல்லையா. அதனால் பூச்சிமுருகன் ஐயா அவர் அவருடைய குடும்ப நண்பர், அவருக்கு என் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சமயம் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் படப்பிடிப்பின் போது பிரேக் டைம் வந்துருச்சு, இருந்தாலும் ஷூட்டிங் போய்கிட்டே இருந்தது. சரி முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு போனார். சாப்பிட போகும்போது ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டாங்க. தட்டை பசியோட தட்டை அப்படியே வச்சுட்டு போயிட்டார். அப்போ தான் அவர் நினச்சார், நான் நாளைக்கு வளர்ந்து வரும்போது யாருக்குமே அந்த பசிங்கிற சுவடே தெரியக்கூடாது, எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், எல்லோரும் ஒரே மாதிரி தான் சாப்பிடணும், கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு முன் உதாரணமாக இருப்பேன்னு அன்றைக்கி அவர் நினச்சார். இருக்கிற வரைக்கும் அவர் அப்படி வளர்ந்தும் காட்டினார். நாம் எல்லோரும் அந்த வழியை பின்பற்றுவோம். இப்பொழுது திரு பார்த்திபன் அவர்களை அழைக்கிறோம். மரியாதைக்குரியவர்களுக்கு என் பணிவான வணக்கம். இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை புதிய பொலிவோடு புதிய கட்டடத்தில் பார்க்கணும்னு கடுமையாக உழைத்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள். எனவே இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஏதாவது ஒரு வளாகத்திற்கு திரு விஜயகாந்த் அவர்களின் பெயரை வைக்கப் போவதற்கு முன் அறிவிப்பாக இந்த அஞ்சலி கூட்டத்தை நடத்தும் நடிகர் சங்கத்துக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களும். இங்கே பின்னாடி வந்து நினைவேந்தல் கூட்டம்னு போட்டிருக்கு. கூட்டம் என்பது கூட்டப்படுவது, காசு கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ கூட்டப்படுவது. ஆனால் இந்த கூட்டம் வந்து அந்த மாதிரி கூடப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை. இந்த கூட்டம் மட்டும் இல்லை, விஜயகாந்த் சாருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்த அவ்வளவு பெரிய கூட்டமும் கூட்டப்பட்டதல்ல. திரு விஜயகாந்த் அவர்களை தங்களின் மனதில் புதைத்து கொண்ட ஒரு மாபெரும் சபை. அதனால தான் மரியாதைக்குரியவர்கள் நான் முதல்ல உங்களை ஆரம்பித்தேன். பிணமானவர்களை மட்டும்தான் நம்ம மண்ணில் புதைப்போம், நல்ல குணவான்களை நம்மளுடைய மனதில் நம்ம புதைத்துக் கொள்வோம். அப்படி நம்முடைய மனதில் புதைத்து கொண்டவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள். என்னுடைய இவன் படத்தில் கொஞ்சம் டெட் பாடிஸ் இருக்கும், பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ என்னுடைய வசனம், நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இவங்களும் நாளைக்கு பிணமாக போகிறவங்க தான். சுயநலத்தோட தன்னுடைய உடம்பை தானே சுமந்துக்கிட்டு எதுக்குமே பயன் இல்லாமல் இந்த பூமிக்கு பாரமாகவே சில பேர் வாழ்ந்து செத்து போயிடுவாங்க, அவங்க தான் பிணங்கள். அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்து காட்டுறதுக்கு பார்த்தீங்களா, இப்படி ஒரு மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறத விட இப்படி ஒரு மனுஷனாக சாகணும்னு ஆசைப்பட்டது வந்து திரு விஜயகாந்த் பார்த்து தான், அவருடைய அந்த வந்த கூட்டத்தை பார்த்து தான். வாழும்போது காரு தேர் நிறைய சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்க, ஆனால் சாகும்போது நாதியே இருக்காது. அப்படி இல்லாமல் இப்படிப்படிய ஒரு கூட்டத்தோட அவருடைய மறைவுன்றது நம்ம மனசுக்குள்ள மனிதாபிமானத்தை வளர்க்கணுன்ற ஒரு பெரிய விருப்பத்தை நமக்கு ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி அவருடைய மனது, அது ஒரு தாய்ப்பால் மாதிரி கருணையை சுரைக்கிற ஒரு மனது, அது ஒரு தாய்க்கு சமம். விஜயகாந்த் அவர்கள் ஆண்பாலாக இருந்தாலும் அவர் ஒரு தாய். எனவேதான் இந்த நேரத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். பிள்ளைகளை சுமக்கிறது தாயாக இருக்கலாம், ஆனால் கணவனை சுமக்கிற ஒரு தாய்ங்கிறது உலகத்தில் மிக அரிது. அப்படிப்பட்ட ஒரு தாயாகத்தான் திருமதி விஜயகாந்த் அவர்கள் இருந்தார்கள். இல்லைன்னா இந்த வருத்தமும் இந்த கடினமும் இன்னும் சில வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்திருக்கோம். கடைசி வரைக்கும் அவங்களை காப்பாற்றினாங்க. அதனால் ஒரு தாயை நான் இந்த நேரத்தில் போற்ற விரும்புகிறேன். நடிகர் சங்கத்துக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இந்த நடிகர் சங்கத்துக்கு பின்னாடி நிறைய பெரிய மனிதர்கள் இருக்காங்க, எப்படி அவருடைய பேரை மட்டும் வைக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. அது ஒரு சரியான குழப்பம். தாஜ்மஹாலை கட்டினது யாராக இருந்தாலும், அதுக்கு பின்னாடி கடுமையாக உழைச்சது யாராக இருந்தாலும், தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு கேட்டால் நம்ம ஷாஜகான் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒருவேளை தாஜ்மஹாலுக்கே கடன் இருந்திருந்தால் கூட, பேங்க்கில் வச்சு கடன் வாங்கியிருந்தா கூட, அந்த கடனை அடைச்சி தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு கேட்டால் விஜயகாந்த்னு சொல்கிற அளவுக்கு அவர் உழைச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு
அப்படிப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இங்கே இருக்கிற ஒழு வளாகத்துக்கு ஒரு முக்கியமான வளாகத்துக்காவது அவருடைய பெயரை வைக்கணும். அந்த வளாகத்தில் நாம் சந்திப்போம் மறுபடியும். நன்றி, வணக்கம். திரு எஸ் வி சேகர் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்களை சுமார் 40 வருஷமாக எனக்கு பழக்கம். ஒரு சினிமாவில் இவ்வளோ ஹானஸ்டாக இருக்கக்கூடிய வெகு சிலரில் விஜயகாந்த் அவர்கள். நான் நிறையா என்னுடைய பேட்டியில் சொல்லுவேன், கால்ஷீட் கொடுக்குறதுல சிவகுமார் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஜெய்சங்கர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லுவேன். ஆனால் அதே போல் விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் நாங்களாம் விஜயின் தான் கூப்பிடுவோம். அரசியலில் நானும் 2006 ரெண்டு பேரும் ஒன்றா தான் எம்எல்ஏவாக போய் அசம்பிளியில் உட்காந்தோம். அரசியலுக்கு இவ்வளோ நல்லவராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு விஜயகாந்த் ஒரு உதாரணம். தைரியசாலிங்கிறது எப்படின்னா, ஆட்சி இல்லாத பொழுது கலைஞருக்கு மிகப்பெரிய விழா எடுத்து ஆட்சிக்கு நம்மக்கிட்ட நம்ம மேலே ஒரு கோபம் வரும்னு தெரிஞ்சால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் விழா எடுத்து காமித்தவர் விஜயகாந்த். அது வந்து தனக்கு பிடிச்சதா செய்யணுமா செஞ்சு காமிச்சவர் விஜயகாந்த். ஒரு நாளைக்கு சுமார் 100 அல்லது 200 பேர் குறைஞ்சபட்சம் சாப்பிடுவாங்க. அவர் இத்தனை நாள் போட்ட சாப்பாடு அவங்களுடைய சந்ததி எல்லாரையுமே வாழ்க்கையில் மிக சிறப்பாக காப்பாற்று. சினிமாவில் பேர் புகழ் விஜயகாந்துக்கும் சரி, சிவாஜி, எம்ஜிஆர், யாருக்குமே இறப்பு கிடையாது. சினிமாவில் நடிக்கிறவங்க யாருக்கும் இறப்பு கிடையாது. ஏனென்றால் அவர்கள் வீட்டு தொலைக்காட்சியில் போனால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், சினிமா தேட்டரில் போனால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எல்லாருக்குமே அது ஒரு பெரிய கிஃப்ட். நம்மை விட திறமைசாலியான இயக்குநர்கள் இருந்தால் கூட அவர்கள் முகம் கேமராவில் இல்லாத போது அவர்கள் முகத்தை மறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைக்கும் தியாகராஜ பாகவதர் முகத்தை மறக்க முடியாது. ஏன்னா அது அந்த தொடர்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் விஜயகாந்த்கிட்ட என்னன்னு சொன்னால், ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு நாடக நடிகராக இருந்தாலும் சரி நம்ம ஸ்டேட்டஸ் தான் இருக்காருன்னு பார்க்காம உடனே உதவி செய்கிற குணம் எம்ஜிஆருக்கு பிறகு நான் கேப்டன் விஜயகாந்த்கிட்ட தான் நான் அதை பார்த்தேன். இந்த கேப்டன்கிற அடைமொழி இனிமேல் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் வேறு யாருக்குமே அது வைக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்தை விஜயகாந்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா அந்த ரசிகர் மன்றம் மாறும்பொழுது அந்த அடைமொழியோடு சேர்த்து மாறிக்கிட்டே வரும் ஜென்ரேஷன் மாறும்போது. ஆனால் விஜயகாந்துக்கு அப்படி அல்ல. அவர் தன்னுடைய அது வந்து ஃபைட்டு பண்ணணுன்னா அவருக்கு ஷோல்டர் இறங்கிடும். அந்த ஷோல்டர் அப்படி திருப்பி பண்ணிக்கிட்டு பண்ணும்போது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி காலாலேயே கிக் பண்ணுற விஷயத்தை எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சவர் அவர். அது ஒரு பெரிய விஷயம், சாதாரணமான ஒரு விஷயம். சினிமாவில் நல்லவர்கள் நல்லவைகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டில் விஜயகாந்த் என்றைக்குமே அந்த ஃபஸ்ட்டு இடத்துல இருப்பார். இன்றைக்கி நடிகர் சங்கம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைத்தவர் விஜயகாந்த் அவர்கள் தான், ஃபஸ்ட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர். இன்றைக்கி அந்த நிலம் மீட்கப்பட்டு அடுத்த செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, பண்ணுறாங்க, சிறப்பாக பண்ணுவாங்கன்னா அதுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே உண்டு. ஒருத்தர் இறந்து போன பிறகு அவரை பற்றி இவ்வளோ பேசும் பொழுது இந்த மாதிரி ஹாலெல்லாம் இவ்வளோ தூரம் ஃபுல்லாகுதுன்னாக்கா அதுக்கு வந்து ஒரு 300 ரூபா பிரியாணி இதெல்லாம் வாங்கி கொடுத்தா கூட வரத்துக்கு ஆள் இல்லாத காலகட்டத்தில் ஒரு கேப்டன் விஜயகாந்துங்கிற பேருக்காக எந்த விளம்பரமும் கிடையாது. பேப்பரில் இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்துங்கிற பேர் தான். அதுதான் லைஃப்பில் நம்ம சேர்த்து வைக்கணும், சொத்துக்கிட்டு இதெல்லாம். அப்புறம் அதுக்கு பிறகு அந்த நல்ல பெயர் இருக்குல்ல, அது இறந்த பிறகு இல்லைல்ல இவர் வேறு மாதிரின்னு சொல்கிறது. இன்றைக்கி விஜயகாந்தை பற்றி இங்கேன்னு இல்லை, எந்த இடத்துல வேணாம், தமிழ்நாட்டில் எந்த கோடியிலையும் இருக்கட்டும், உலகத்தில் தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே இருக்கட்டும், ரெண்டாவது வித்தியாசமான ஒப்பீனியனே வராத ஒரு நடிகர் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த். நல்லவர்ப்பா அவர், என்னப்பா நல்லவர்ப்பா, அவ்வளோ நல்லவர்ப்பா அப்படி என்று அன்றைக்கி அந்த வந்த கூட்டமெல்லாம் சாதாரணமான கூட்டம் இல்லை. அந்த கூட்டத்தினுடைய அந்த ஒரு வேதனை இதெல்லாம் இன்றைக்கி வந்து நடிகர் சங்கம் இவ்வளவு சிறப்பாக இந்த நினைவஞ்சலியை பண்ணியிருக்காங்க. இந்த நினைவஞ்சலி முழுக்க எல்லாரும் பேசணும்னு ஆரம்பித்தா இதுவே 1 வருஷம் போகும் போல் இருக்குது. எங்கள் சைடில் அத்தனை பேர் இருக்காங்க. இருந்தாலும் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். விஜயகாந்த் செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்கும் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு, அது வந்து என்றைக்கும் உண்டு. அவர் வந்து
அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ள என்ன சொன்னாலும் ஃபிசிக்கலாக நமக்கிட்ட இல்லாத ஒருத்தரவை நம்ம திருப்பி கொடுக்க முடியாது. ஆனால் இந்த நல்ல நினைவுகள் அந்த குடும்பத்தை மிக சிறப்பாக வாழ வைக்கும் என இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். இந்த பாடலை அவருக்காகவே நான் எழுதின மாதிரி ஆயிடுச்சு. நான் எழுதும்போது நிறைய மனசில் விஷயங்கள் இருந்தது. திரு ஆபாவானன் அவர்களோட உண்மை விழிகள் படத்தில் உதவி இயக்குனராக நாங்கள் எல்லாரும் பணியாற்றிய காலத்திலிருந்து உழவன் மகன் டிஸ்கஷனில் மதுரையில் ஒரு ஹோட்டலில் நாங்கள்லாம் ரூமில் எங்களையெல்லாம் ரூமில் தங்க வச்சுட்டு அவரே ஆள் அனுப்பி சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி நம்மளுக்கெல்லாம் ஊட்டி விடுவார். ஏய், இது சாப்பிடு, இது வந்து அந்த தோசையில் ஏதோ எலும்பெல்லாம் போட்டு ஒரு தோசை பண்ணுவாங்க கோனார் மெஸ்ஸில், மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் அது, நல்லி தோசையா, அதை ஊட்டி. அப்போ நான் ஒல்லியாக இருப்பேன், திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு ஜஸ்ட் வெளியே வந்த டைம், அது ஊட்டி இதை சாப்பிடு உதயா, நல்லா நல்லா உடம்பு நல்லா வரும் பாரு, என்ன பாரு அப்படின்னு சொல்லி காட்டுவார். அப்புறம் ராத்திரியெலாம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நம்ம நான் படுத்து தூங்கிடுவேன், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா என் பக்கத்தில் இவரும் தூங்கிட்டுருப்பார். ஒரு உதவி இயக்குனர்னு பார்க்காம ஒரு சாதாரண அவங்க ஆஃபீஸ் பாயின்னு கூட பார்க்காம எல்லோரும் ஒன்றா படுத்து தூங்குகிற ஒரு குணம் படைத்த ஒரே ஒரு மனிதர். நான் முதல் படம் அவரை வச்சு பண்ணலை, பட் நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட் யூனிட் கூடவே நம்ம அவர் கூட பழகினார். முதல் படம் எனக்கு பிரபு சார் கூட பண்ணேன். அந்த படம் முடிகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ரிலீஸ் ஆன கடைசியில் தான் கல்யாணம்னு சொன்னதுனால கொஞ்சம் டிலே ஆச்சு கல்யாணம். அப்புறம் வேறு வழியே இல்லை, நம்மளது சென்சாரில் மாட்டிக்கிட்டு கல்யாண தேதி முதல்ல வந்துடுச்சு. கையில் காசே கிடையாது, வெறும் 2500 ரூபா பாக்கெட்டில் போட்டு தாலி கட்டுறதுக்கு ஊருக்கு போயிட்டுருக்கேன். விஜயகாந்த் சார், எங்கடா உதய் கல்யாணம், இன்விடேஷன் கூட கொடுக்கல, அவன் ஃப்ரெண்டு கொண்டாந்து கொடுக்குறான் அப்படின்னு எனக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு கூட டென்ஷன். சென்சார் சர்டிஃபிகேட் 17ஆம் தேதி வாங்குகிறேன், 20ஆம் தேதி எங்கள் வீட்டில் சாமி கும்பிடணும், 21ஆம் தேதி கல்யாணம் பண்ணைபுரத்தில். நம்ப மாட்டீங்க, நான் விஜயகாந்த் சாரை பார்த்து இன்வைட்டே பண்ணலை. நம்ம உதய்க்கு கையில் காசு இல்லாமல் போகிறானே முதல் படம் ரிலீஸுக்கு முன்னாடி, இப்ராஹிம் ஒரு 4 காரு டிரைவரோடு சேர்த்து அனுப்பி விட்றா அப்படின்னு பண்ணைபுரத்தில் என்னுடைய உறவினர்களை எல்லாத்தையும் அழைத்து வந்தது அவர் கார் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் என் கல்யாணம் முடித்து நான் சொல்கிற வரையில் அந்த கார்கள் அங்கேருந்து கிளம்பக்கூடாதுன்னு அவர் உத்தரவு போட்டிருந்தார். 21ஆம் தேதி கல்யாணம் முடித்து 24ஆம் தேதி ரிசப்ஷன், 26ஆம் தேதி ரிலீஸ். அதுக்கப்புறம் தான் என்னுடைய தலையெழுத்தே தெரிய போகுது. இதோ தயாரிப்பாளர் உட்கார்ந்துட்டுருக்காரு, அது சிவஸ்ரீ சீனு. 24ஆம் தேதி ரிசப்ஷனில் பார்த்தா முதல் சீட்டில் வந்து முதல் வரிசையில் அவர் உட்கார்ந்துட்டார். நான் ஒரு பெரிய டைரக்டர்லாம் கிடையாது, சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு முதல் கலைஞன் திரைப்பட உலகத்திலேயே விஜய் சார் இருந்தேன். நான் விஜய் சார் தான் கூப்பிடுவேன், ரொம்ப என்னை செல்லம் கொண்டாடுவார். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணாலும் இமயத்தில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு படம் பண்ணுன்றதுக்காகத்தான் நான் கிராண்ட் இயர் படமெல்லாம் பண்ண மாட்டேன், எமோஷனல் கிராண்ட் இயர் அப்படின்னு வேறு ஒன்று இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்பார். அது ஒன்றும் இல்லை, எனக்கு கடைசி வரையில் என்கிட்ட கதையே கேட்கல, ராவுதர் சார் மட்டும்தான் கதை கேட்டார். இந்த மாதிரி தோளில் தூண்டு தூண்டு போட்டு போனால் நான் அந்த டைலாக் ஒன்று வருமே, அந்த டைலாக் அவ்வளோதான் கதை அப்படின்ட்டேன். ஏய், உதய் விட்டுறான், கிழக்கு வாசல் சூப்பராக பண்ணியிருக்காப்புல, ஏதோ பண்ணிடுவான்டா உதய், விட்டுரு, நீ கதையெல்லாம் கேட்காதேன்னு. அவ்வளோதான் சார், ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இரவெல்லாம் கோயம்புத்தூரில் பரதனுங்கிற ஒரு படம், ஃபுல்லாக ஆக்ஷன் ஓரியன்ட் படம், அவினாசி ரோடுன்னு உங்களுக்கு தெரியும், பெரிய மவுண்ட் ரோடு மாதிரி,
இந்த பக்கம் பில்டிங்க்கு அந்த பக்கம் பில்டிங்க்கு நடுவில் ரோப்பு, அதில் பறந்து வந்து ஷூட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் சீன் நடிச்சிட்ருப்பார். வெடிய வெடிய நாங்கள் பொள்ளாச்சியில் சின்ன கம்பூரில் ஒரு சாதாரண லாட்ஜில், மணிஷ் லாட்ஜில் ரூம். காலையில் 5:30 அந்த ரூம் கதவை திறந்து என் மேலே தண்ணி ஊற்றிட்டுருப்பார். உதோ எந்திரி எந்திரி கிளம்பலாம் ஷூட்டிங்குன்னு. மனுஷன் தூங்கவே மாட்டாருங்க. ராத்திரியெல்லாம் அந்த படப்பிடிப்பு முடிச்சுட்டு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எங்களையும் அசிஸ்டண்ட்டுகளெல்லாம் எழுப்பி கூப்பிட்டு போயிடுவார். பார்த்தா எனக்கு அப்படியே கண் செக்க செவேன்னு இருக்கும் அவர் கண். ஐயோ எங்கள் சின்ன கவுண்டர் கண் வெள்ளை வெளியேறுனு இருக்கணுமே, சாந்த சொரூபியாக இருக்கணுமே. நான் என்ன பண்ணுவேன், இந்த தலையை முடி இப்படி கட்டிட்டு படுக்க வச்சுருவேன், நீங்கள் நல்லா தூங்குங்க, நான் சொல்கிறப்போ எந்திரிச்சா போதும்னு. அவர் ஒரு குழந்தை மாதிரி அப்படியே தென்னை ஓலையை அப்படியே விரித்து படுத்து, தென்னை ஓலையிலேயே கீழே தலைமையில ஒரு ஓலையை போட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவார். ஒரு 10:30 எழுப்புவேன், அப்படியே சப்பியாக இருக்கும், கண் வெளையன்னு இருக்கும். நான் இப்படி துண்டு கட்டினதுனால அந்த முடி மடங்கியிருக்கும். அப்படி வந்து நின்று இப்படி பார்க்க சொல்வேன், அவ்வளோதான், இவ்வளோதானாடா, இதுக்காக என்னை போட்டு இந்த வாட்டு வாட்டுனே பாரு. அதாவது எனக்கு தெரிய அவருக்கு எல்லாரும் இப்போ பேசுனாங்க, அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு, இவ்வளோ அவர் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் விட எல்லா நடிகர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்கார். தயப்படி நான் அதிக பிரசங்கத்தரமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு டிரைவர் கூட, யோ வண்டி ஏன் இப்படி ஓட்டுறேன்னு சொன்னால், யோ நான் எவ்வளோ வருஷம் டிரைவர் தெரியுமா அப்படின்னா, அந்த டிரைவருக்கு உண்டான ஈகோவை காட்டுவான். ஒரு அசிஸ்டண்ட்டு கூட ஈகோவை காட்டுவான். ஒரு சாதாரண வேலைக்காரர் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அவனுக்கு உண்டான ஈகோவை காட்டுவான். ஆனால் ஒரு மனுஷன் எந்த விதமான ஈகோவும் தான், ஹீரோன்ற ஈகோவே இல்லாமல் வாழ்ந்த ஒரே ஆள் விஜயகாந்த் சார் தான். கொஞ்சம் கூட ஈகோ இல்லைங்க. அதனால தான் அந்த ஈகோ இல்லாத மனிதனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம். அது தானாக அமைஞ்சது அந்த வரிகள். என்னுடைய கதாபாத்திரத்துக்கும் நான் அவரை பற்றி யாருமே தப்பாகவே சொல்ல முடியாது. முத்துராமன் சார் சொன்னார், ஒரு மனிதனை பற்றி எப்போ தப்பாகவே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கதை கேரக்டர் யாருன்னா அது விஜயகாந்த் சார் தான். இந்த கலங்கும்போது சேரு, அது தெளியும் போது நீருன்னு எழுதினேன். இளையராஜா கூப்பிட்டு என்னையா இது வரி, இது திருக்குறள் மாதிரி இருக்குன்னார். உண்மையாகவே விஜயகாந்த் அப்படித்தான். அவர் பார்க்குறதுக்கு கரடு முரடாக இருப்பார், ஆனால் அவர் முகத்தை பாருங்கள், ஒரு கருப்பாக இருந்தாலும் இப்படி கலையான ஒரு முகம் எந்த நடிக்கணுக்குமே கிடையாது. உண்மையில் சொல்லு, அது சிரித்தா போதும். சின்ன கவுண்டரில் அவர் சிரிக்கிறதுக்குன்னே ஒரு சீன் வச்சேன், ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமையே சிரிங்க கேப்டன் விஜய் சார்னு. அப்போ கேப்டன் ஆகலை அவர். அவர் ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமையே சிரித்தார். அந்த படம், அந்த சீன் மிகப்பெரிய ஹிட், அந்த சீனு. ஸோ மற்றவங்களெல்லாம் சாப்பிட வைக்கிறது மட்டுமில்லை, ஈகோன்ற ஒன்று தன் உள்ளே இறங்காமல் பார்த்துக்கிட்ட ஒரே நடிகன். அந்த ஈகோவை தூக்கி போட்டுட்டு நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்க. நான் குறிப்பாக நான் சொல்கிறது, ஏன்னா இன்றைக்கி நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சினிமா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எல்லாம் ஒன்று சேரணும்னு இன்றைக்கி கூட இந்த மனுஷன் யோசனை பண்ணதுனால தான் நீங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்கீங்க. இன்றைக்கி கூட உங்களுடைய ஒற்றுமை இவரை சார்ந்து தான் இருக்கிறது என்பதற்கு நான் தலை வணங்குகிறேன். நான் மிகவும் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா ஒரு ஆன்மா உங்களை மீண்டும் ஒன்று சேர்க்க துடிக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் எல்லாம் உங்கள் கூட இருப்போம், சினிமாவே நம்ம சினிமாவை பார்ப்போம். ஆனால் எத்தனை சினிமாக்காரர்கள் இருந்தாலும் மனித நேயத்தோடு நீங்கள் இருங்கள், என்னை போல இருங்கள் என்று அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னதை மட்டும் நாம் நிறைவேற்றுவோம். அந்த மனித நேயத்திற்கு எனது வணக்கம். மனித நேயத்திற்கு மிகப்பெரிய உதாரணம் கேப்டன் அவர்கள். இப்பொழுது தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் திரு கருணாஸ் அவர்களை அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடையில் நான் அதிகமான கச்சேரிகள் பண்ணவங்களில் நானும் ஒருத்தனாக இருந்திருக்கேன் ஒரு காலத்தில். நான் சென்னைக்கு 87 வந்தேன். என்னுடைய ஊர் புதுக்கோட்டை மாவட்டம், தாஞ்சூருங்கிற ஒரு கிராமம். விஜயகாந்தன் எனக்கு வந்து உதவியாளராக இருந்த எஸ்கே சுப்பையா வந்து என் அண்ணன் தான்.
அவர் மூலியமாக எனக்கு 87 ப்ளஸ் 2 முடிச்சுட்டு சென்னைக்கு வந்ததுலேருந்து 37 ஆண்டு காலங்கள் தொடர்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் எங்கேயுமே எதையுமே பெருசாக வெளிப்படுத்திக்கிட்டது இல்லை. அவரை நான் மொதமோன்னு பார்த்தது மவுண்ட் ரோடு பேரமௌண்ட் எலக்ட்ரோபேட்டிங் கம்பெனியில் நான் வேலை செய்யும் பொழுது மைக்கேல்னு ஒரு சைக்கிள் வாடகை கடை சைக்கிள் வச்சுருந்தார் ஒருத்தர். அவர்கிட்ட வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ராஜா பதர் ஸ்ட்ரீட்டில் எல்லோரும் சொன்ன அந்த இடத்துக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி போடுவாங்க. பல 1000 பேர் பல 1000000 பேர் அவர்கிட்ட சாப்பிட்ருக்காங்க. அந்த வரிசையில் நானும் அன்றைக்கி இப்ராஹிம் ராவுத்தர் அங்கே இருப்பார், அவர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருப்பார். அதுக்கு பிறகு எங்கள் தாத்தா ஒருத்தர் அந்த டைட்டில் தான் எஸ்கே சூப்பையா எடுத்த படத்துக்கு பெரிய அண்ணான டைட்டில் வச்சாங்க. அவர் வந்து எங்கள் சொந்தக்காரர், எங்கள் அம்மா பிறந்த ஊரில் ரொம்ப ரிலேட்டிவ். அவர் எலெக்ஷனில் நின்னார், 87க்கு பிறகு நடந்த டிஎம்ஏக்கு அந்த நேரத்தில் எலெக்ஷனில் நின்னார். அவருக்காக முதன்முறையாக கேப்டன் வந்து ஒருத்தருக்காக பிரச்சாரம் பண்ண முதல் பிரச்சாரம் அதுதான் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தா. அதற்கு பிறகு நம்ம நான் சினிமாவில் நடிகை நான் வருவேன்லாம் நான் வரல, நான் மியூசிக் லைனில் தான் வந்தேன், அது ஏதோ நடந்தது. அதற்கு பிறகு நம்ம நெய்வேலியில் நடந்த அந்த நிகழ்ச்சி, அதற்கு பிறகு நடிகர் சங்கத்தின் கடன் அடைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். நடிகர் சங்கத்தில் நான் மெம்பர் ஆகும் பொழுது ராதா ரவி இவங்க அண்ணன் எல்லாமே இருந்தாங்க, அப்போ அவங்க தான் என்னை மெம்பர் ஆகினாங்க. அதையும் கடந்து அவர் கூட நான் ஒரே ஒரு படம் நடித்தேன், சுதீஷ் தான் அதுக்கு ப்ரொடியூசர் நினைக்கிறேன், சுதேசின்னு ஒரு படம். அந்த படத்தில் நான் நடிக்கும் பொழுது என்னை பொள்ளாச்சியில் வச்சு எனக்கு அவர் கொடுத்த அறிவுரைகள் வந்து, எந்த படம் வந்தாலும் நடிக்கிறேன் நான், இது இதுதான் நடிப்பேன் அதான் நடிப்பேன் அப்படிலாம் சொல்லாத. இந்த வடிவெல்லாம் பற்றியா எல்லா படமும் நடிக்கிறான்ல அப்படி, நிறையா படம் நடிச்சுன்னா தான் ஏதாவது ஒரு படம் உனக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும், அப்படி ஒர்க் அவுட் ஆகும் பொழுது உனக்குன்னு ஒரு கேரியர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு என்னுடைய, அதாவது அவர் எவ்வளோ வருடங்களாக இருக்கார், எத்தனை நடிகர்களை பார்க்குறாரு, ஆனால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர்களை கூட அவர் உற்று நோக்கி அவன்கிட்ட இருக்கிற மைனஸை அவர் அடையாளம் கண்டுபிடிச்சி நீ அதை பண்ணணும் வளரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் சொன்ன அந்த நல்ல மனசு. அதே மாதிரி முதன்முறையாக 100 அடி ரோட்டில் கட்டப்பட்ட முதல் பில்டிங் அந்த கேப்டன் பங்குதாரராக இருந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான். இப்போ கூட அந்த மேக்கப் மேன் இங்கே வந்தார், உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அன்றைக்கி கேப்டன் எங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டு பின்னாடி அந்த துணியெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் கூட வந்தார். அப்போ நான் எங்கேயும் சுற்றி திரும்பும் பொழுது இது மாதிரி பில்டிங் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போனேன். அந்த கூட்டத்தில் அவரை பார்த்தேன், அண்ணனை பார்த்தேன், ஏவிஎம்மில் ஷூட்டிங், செந்தூர பாண்டி படம் ஷூட்டிங் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அப்போ கூட அந்த இடத்துல அவங்க ஆரம்பித்த அந்த கம்பெனி, இன்றைக்கி கேப்டன் இருக்கிறாங்கல்ல அந்த இடம், இந்த ரெண்டு இடமுமே ஒரே காலகட்டத்தில் வாங்கப்பட்டது தான். ஏதோ ஒரு படத்தில் அவருக்கு கிடைச்ச ஒரு 6 லட்ச ரூபாயில் 2.5 லட்ச ரூபாய்க்கு இந்த ராவுத்தர் பில்டிங் இடமும், 3.5 லட்ச ரூபாய்க்கு அங்கே இப்போ இருக்கிற கல்யாண மண்டபம் இடமும் வாங்கப்பட்டதாக எனக்கு ராவுத்தர் தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளராக அவர் பொறுப்பில் இருந்த காலகட்டங்களில் சொன்ன விஷயங்கள் தான். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம அவரை பற்றி நான் எனக்கு அவருக்கும் நிறையா இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம நான் நினைவுபடுத்த விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான், அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம் நல்ல எண்ணங்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக யாராக இருந்தாலும் இவராக ஆகலாம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக. நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் நிச்சயமாக அண்ணனை போன்ற ஒரு இடமும் மக்களிடத்தில் கிடைக்கும். இன்னொரு விஷயம் வந்து என்னை பொறுத்தவரை நான் பார்த்த, நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக இந்த துறைக்கு வந்துட்டேன், 160 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன், எல்லா நடிகர்கள் கூடவும் நான் நடிச்சிட்டேன். நான் நடிக்கலைங்கிற நடிகர்கள் 1-2 பேர் வேணால் இருக்கலாம், ஆனால் பெரிய நடிகர்கள் எல்லோரு கூடவுமே நான் நடிச்சிட்டேன். அப்படி நான் நடித்து பார்த்த நடிகர்களில் தன்னை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நடிகர், அவருக்கு வந்து இந்த 1 மியூசிக் டைரக்டர் தேவையில்லை, 1 டைரக்டர் தேவையில்லை, 1 ஹீரோயின் தேவையில்லை, 1 காமெடியன் தேவையில்லை. இன்றைக்கி நீங்கள் எந்த ஹீரோ வேணாலும் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி கரண்டில் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா அதை 150 கோடியாக மாற்றுறதுக்கு தேவையானதை சேர்த்துக்குவாங்க. அதுதான் இன்றைக்கி நடைமுறையில் எல்லாருமே, அது யாராக இருந்தாலும். அந்த விதத்தில் நான் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மட்டும்தான். அனைவருக்கும் நன்றி. ஆனந்த்ராஜ் அவர்களை அழைக்கிறோம். வணக்கம். இவரை 82 நான் பார்த்துட்ருக்கேன்.
இது நிறைய பேருக்கு தெரியும். அவர் கூட இருந்த நிறைய பேர் இது எமோஷன். அவர் ஒரு படத்தை பார்த்தாலே எனக்கு என்ன, ஒரு பேம்பு சேரில் உட்காந்துட்டு ஒரு மூங்கில் சேரில் உட்காந்துட்டு ஷேவ் பண்ணிகிட்டு இருப்பார். 82, 83 நான் 84 திரைப்பட கல்லூரி மாணவனாக மாறின உடனே திரைப்பட கல்லூரியில் படிக்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்க நடிகர் ராஜ்குமாரோடைய மகன் வருவார், சிவராஜ்குமார். அவரை பார்க்குறதுக்கு இவர் வெயிட் பண்ணுவார். அப்போ வந்து சிவராஜ்குமாரை இவருக்கு அறிமுகம் பண்ணி வச்சதே நான் தான். அந்த மாதிரி நாங்கள் ஒன்றா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பட கல்லூரினால் என்னன்னு எப்படி இருக்குது, திரைப்பட கல்லூரின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதே அவர் என் மூலமாக தான். ஸோ அதுக்கப்புறம் திரு ஆபாவானன் வந்தார், திரைப்பட கல்லூரி மாணவர் திரு உதயகுமார் பேசினார் இல்லையா, இப்போ திரு இளவரசன் ஆகட்டும், அப்புறம் அவர் திரைப்பட கல்லூரி மாணவருக்கே வானத்தை போல படம், நான் நிறைய படம் நாங்கள் அவரோட நடிச்சிருக்கோம். திரைப்பட கல்லூரி மாணவர்கள் திறமைசாலிகள் ஒதுக்கப்பட வேண்டியவர்னு இல்லாமல் சேர்த்து கொண்டு பணியாற்றிய ஒரே நடிகர் என்று சொன்னால் அன்றைக்கு என் அண்ணன் மறைஞ்சிட்டார். பட் இருந்தாலும் அவர் நம்ம விட்டு மறைய மாட்டார், அவர் நினைவேந்தல் செய்கிறோம். ஆனால் நிச்சயமான ஒரு உண்மையை சொல்கிறேன், இந்த உலகம் உள்ளவரை நம் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னால் அது இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும். அதனால் இன்னும் பேச வேண்டிய நிறைய நபர் இருக்கிற காரணத்தால் இன்றைக்கி நடிகர் சங்கம் இவர் தலைமையில் இயங்கணும்னு ஆசைப்பட்ட பல பேர் இருக்கலாம், அதில் முக்கியமான நடிகர் நானும். நடிகர் சங்கம் இவர் தலைமையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நடிகர்கள் கடத்திக்கிட்டு போனோம். கிட்டத்தட்ட நடிகரில் கடத்திக்கிட்டு போய் பொருளாளர் யார், செயலாளர் யார், தலைவர் யார் என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கணும். ஆனால் இன்னை வரைக்கும் நான் வந்து நடிகர் சங்கத்தில் எந்த பொறுப்பும் எடுத்தவங்க கிடையாது. இது என் சங்கம் என்கிற காரணத்தால் நான் உரிமையோடு சொல்கிறேன். நீங்கள் இருக்கணும்னு இந்த சங்கத்துக்குன்னு இவர் விரும்பாமல் தான் வந்தார். ஆனால் விரும்பாமல் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் விரும்பியதை செய்த ஒரு நடிகர் என்று சொன்னால் அது இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட விரும்பலை, நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இருக்கணும் வாங்க அப்படின்னு. நடிகர் திலகம் அவர்கள் இறந்தபோதும் கூட இவரை முன்னிறுத்தி நாங்கள்லாம் பின்னால் இருந்தோம். இதை பிரபு அவர்கள், அண்ணன் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நான் வெளிநாட்டில் இருந்த எனக்கு வந்து விஜய் தான் வந்து எங்கள் அப்பாவோடய பார்த்துக்கிட்டாருன்னு. நாங்கள்லாம் இருந்தோம் கூடவே. அப்போ இப்படி ஒரு முறை அல்ல, ஒரு விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட நடிப்புக்கு அப்பாற்பட்டு எத்தனை படங்கள் என்று எனக்கு தெரியாது. எண்ணில் அடங்காத படங்களை இவரோடு நான் நடித்திருக்கிறேன், இவரோடு பழகியிருக்கிறேன், இவரோடு அன்போடு பழகியிருக்கிறேன். என்ன சொல்கிறது, நிறைய பேசலாண்ட உங்களை பற்றி நிறைய இருக்குது. மதுரை கூப்பிட்டு போனால் என்னை என்ன செய்வேன், மதுரை கூப்பிட்டு போய் எப்படிலாம் இருப்பார், மதுரையில் அவர் கூட இருந்த இப்ராஹிம் ராவத்தர் ஆகட்டும், அல்லது அந்த அந்த எம்எல்ஏ பண்ண அந்த சுந்தரராஜன் ஆகட்டும், ரவி ஆகட்டும், இவரெல்லாம் எப்படி உறுதுணையாக இருந்தாலும், ரஹமத்துல்லா ஆகட்டும், அப்போ மணின்னு ஒருத்தர் இருந்தார் அவராகட்டும், இப்போ அம்மா கிரேஷன் சிவா இருந்தார் அவராகட்டும், நான் வெளிப்படம் போயிட்டு இங்கே உள்ளே வந்துடுவேன், வெளிப்படம் நடிச்சுட்டு உள்ளே வந்துடுவேன், என்னை விடாமல் பார்த்து கொண்டால், எனக்கு அவர்கிட்ட கட்டளை, மீண்டும் நீங்கள் வில்லனாக நடித்தால் என்னோடு நடிக்க வேண்டும் ஆனந்தராஜ் என்று சொன்னார். அதுதான் மீண்டும் வில்லனாகன் போட்ட விஜயோட அப்பா டைரக்ட் பண்ண படம் ராஜதுரைன்னு ஒரு படம். நான் அந்த மரியாதை இவர் கொடுத்தேன், நீங்கள் தான் பண்ணணும்னு. அதுக்கு இவர் எனக்கு என்ன பண்ணார் தெரியுமா, எந்த கதாநாயகனும் செய்ய மனம் வருமா என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது எனக்கு அந்த படத்தில் இங்கே தான் அந்த மண்டபம் பின்னாடி தான் இருக்குது, பாத பூஜை பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்தார் எஸ்ஏசி அவர்கள், அதை மனம் கோணாமல் செஞ்சார். எனக்கு நான் பார்த்து அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன், படம் பார்த்தா தெரியும். பாத பூஜை பண்ணுறதை ஃபுல்லாக எடுத்தார் டைரக்டர். பாத பூஜை எப்படி பண்ணணும், தண்ணி ஊற்றி காலை கழுவி பொட்டு வச்சு எல்லாம் பண்ணுறது, என் பண்ணுறத இன்னொரு விஜயகாந்தன்னு பார்க்கணுன்ற மாதிரி எடுத்தார். எனக்கு ஷாக்காக தான் இருந்தது, நான் வில்லன் பண்ணுறேன் நல்லா இருக்கும், ஆனால் பட் ஒரு நடிகர் இவ்வளவு இறங்கி பண்ண முடியுமா? ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா, எங்கே ஆனந்தராஜ், ஆனந்தராஜ் நீ தான் படத்தில் நம்பர் ஒன் அப்படின்னு இதை சொல்லுகிற பண்பு இருக்கிறதே இதுதான். இன்றைக்கி இவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குவோம், ஆனால் இன்றைக்கு இருக்கிற கதாநாயகர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் இவரிடம் நிறைய இருக்கிறது என்ற அன்போடு தெரிவித்து கொண்டு இந்த நல்ல நேரம் என்று இதை நாம் சொல்லுவதற்கு மனம் சங்கடப்பட்டாலும் நாம் இவருக்காக ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதை பெருமை தான் என்று சொல்லி
இவருக்கு அஞ்சலி செலுத்துகிற இந்த நாளை பெருமையான நாளாக, ஒரு நாள் அல்ல, ஒரு ஆண்டு அல்ல, ஆயுள் முழுக்க நாம் இருக்கிற வரை இவரும் நம்மோடு இருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேப்டனுடைய அன்றைய தினத்தில் மறக்க முடியாத ஒரு முகம் திரு மன்சூர் அலிகான் அவர்கள், அவரை இங்கே பேச அழைக்கிறோம். எனது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த புகழஞ்சலியை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகவும் சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர் நாசர் அவர்கள், செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்திக் மற்றும் பூச்சி முருகனையா, அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். உலகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் அனைவர் மனதிலும் இதயத்திலும் இடம் பிடித்தவர். அதுக்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பின் இமயமா எல்லார் மனசுலையும் நிற்கிறவர். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒருவர் தான் 15 கோடி தமிழர்களின் இல்லங்களிலும் குடியிருந்து கொண்டிருக்கும் ஒரே மா மனிதராக எப்போதும் திகழ்வார், எப்போதும் திகழ்வார். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய நான் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நாங்கள் 4-5 வருஷம் முன்னாடியே நாங்களாம் செத்து போயிட்டோம். எப்போ அண்ணே கேப்டன் உடல்நிலை மிகவும் மோசமாகி அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன எதுவும் எங்களுக்கு சொல்லப்படலை. அதில் பல மன வருத்தங்கள் இருக்குது, அது இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் பயன் இல்லை. என்னால் தாங்க முடியல, அதெல்லாம் பார்க்க முடியல. அந்த மாமனிதருக்கு எத்தனை சோதனைகள் வந்ததுன்னு நான் ஆர்கே செல்லமணி அவர்கள் நல்ல ஒரு இதை சொல்லிட்டு போனாங்க. அதன் தொடர்ச்சியாக புரட்சி கலைஞர் வளாகம்ங்கிறது வைக்கிறதுல ஒன்றும் இது இல்லை. ஆனால் நடிகர் சங்கத்தின் தலைவர் பொருளாளர் முக்கியமாக கார்த்திக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன், இது ஒரு கருத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க. கடன் வாங்கி ஏதாவது இப்போ கட்டுறதில் என்ன சிக்கல் என்ன எதுன்னு தெரியல, இந்த இடத்துல சொல்லணும் மக்கள் அறிய. ஏன்னா நம்மெல்லாம் மிகப்பெரிய லெஜெண்டாக இருந்த ஒரு கேப்டன். நான் அவர் தலைவராக இருக்கையில், நடிகர் சங்க தலைவராக இருக்கையில் செயற்குழு உறுப்பினராக இருந்தவன். அந்த பத்திரத்தையெல்லாம் வாங்கி காமிச்சு அந்த அங்கே இது இருக்கும் அங்கே அது என்ன அந்த படம் பார்க்குற இடம் தியேட்டர் அங்கே வச்சு செயற்குழு ஒரு நடந்துகிட்டு இருக்கையில் அதெல்லாம் காமிச்சு எவ்வளோ ஈடுபாடாக எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடன் வாங்கி கட்டாமல் அதை ஒரு அவர் பாதையில் மொய் விருந்து மாதிரி எப்படி ஒரு படத்தில் ஒரு பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி மொய் விருந்து வச்சு எந்த செலவும் பண்ண வேணாம், 5 பைசா நடிகர் சங்க செலவு பண்ண வேணாம், எல்லா நடிகர்களும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி அந்த புதர்களையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு சாமியானா போட்டு இந்த பக்கம் சைவ உணவு அந்த பக்கம் அசைவம் போட்டு மொய் விருந்து வச்சு பாக்கட்டையில் வெத்தலை பாக்கு வச்சு எல்லா நடிகர்களுக்கும் கூப்பிடுவோம். அவங்க 10 கோடி 5 கோடி எவ்வளோ யார் என்ன தர்றாங்களோ டிடியோ செக்கோ வச்சுட்டு போட்டோம். பாருங்கள் மிகுந்த வரவேற்பு இருக்குது, என்னை தப்பாக எடுத்துக்க வேணாம். அவங்க கேப்டன் அழகாக இலைக்கு கீழே தாலியை வச்சுருப்பாங்க அதே பாணியில். அது வேறு ஃபார்மேட்லேயும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏண்டா எவனோ வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆட்டை போட்டு என்னதையும் பில்டிங் கட்டுறான், 40 பில்டிங் கட்டுறான், 40 மாடி கட்டுறான், 50 மாடி கட்டுறான். எப்போ நம்ம கண்ணு முன்னாடி வந்து கூளை கும்பிடு போட்டவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவன் பெரிய பில்டராக இருக்கான், நம்ம அதே இடத்துல இருந்துகிட்ருக்கோம். இப்போ கேப்டன்லாம் நடிகர் சங்கம்னா ஒரு இராணுவ பலத்தோடு இருந்துச்சு, இராணுவ பலத்தோடு இருந்துச்சு, சாதாரணமாக இருந்தார். அல்ல ஆட்சியாளர்கள்லாம் பயந்தாங்க. இல்லாட்டி ஒரு ராமேஸ்வர போராட்டம் ட்ரெயின் ஃபுல்லாக ரொப்பிக்கிட்டு அங்கே போய் நடத்தி காமிச்சிருக்க முடியாது. நெய்வேலி போராட்டம் இங்கே குறிப்பிட்டாங்க பேசினவங்க. நம்ம அதுக்காக நம்ம 2 கொம்பு வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கதாநாயகர்கள் விஷால் உங்களுக்கு சக்தி இருக்குது, நாசர் சார் உங்களுக்கு சக்தி இருக்கு, இனிமேலும் நடிகர் சங்கம் ஒரு இராணுவ பலத்தோட மிகப்பெரிய அங்கமாக தமிழ்நாட்டில் இருக்கணும். எவனுக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்துக்கலாம். எத்தனையோ கோடி போட்டு பணம் எடுக்கணும், தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. ஒரு அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும், எந்த நடிகர் என்ன கொடுக்குறாங்களோ
ஏங்க என்னங்க இதெல்லாம் ஒரு ஜெஜிபி மேட்ருங்க, சாதாரண விஷயம். ஒரே வருடத்துக்குள்ளே கட்டப்பெறணும், விசால் அது நிச்சயமாக செய்வார். கார்த்திக் பொருளாளர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் கூட வரேன். நீங்கள் செயற்குழு உறுப்பினர்கள் இந்த மட்டும் ஈகோ பார்த்துட்டுலாம் இருக்க வேதங்க, நடுராத்திரி கூப்பிடுங்க, எப்போ கூப்பிட்டாலும் வரோம், எல்லோரும் வருவாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். எம்ஜிஆர் நடத்தின மாதிரி அந்த இடத்துல இப்போ இந்த பொங்கல் வச்சு ஒன்றுமே நடக்கலை. அந்த இடத்துல நல்லா கட்டடம் கட்டின பிறகு எல்லாத்தையும் பல பலான்னு போட்டு மார்பிள் போட்டுறாதீங்க, பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் வச்சுருங்க. வருஷம் வருஷம் கேப்டன் பேரில் பொங்கல் விழா நடத்துகிறோம். எல்லா நடிகர்களும் யாராவது ஊரில் இருக்காங்களோ எல்லாம் வந்து கொண்டாடுறோம், ஜாலியாக கொண்டாடுறோம், சரிங்களா? மக்களை நல்லா வாழ வைக்கணும், அதான் கேப்டன் சொன்னது. அன்னாரின் ஆன்மா சாந்தியடைய வாழ்த்துக்கள் பிரார்த்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். இயக்குனர் பேரரசு அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கலிகாலம், கலிகாலம் சொல்லுவாங்க, கலிகாலத்தில் வந்து நல்லவங்களுக்கு காலம்னு சொல்லுவாங்க. அது எப்போ நம்பினோம்னா, எப்போ நம்ம அண்ணன் விஜயகாந்த் அவருக்கு உடல் சரியில்லாமல் ஆனதோ அப்போ தான் இது கலிகாலம் நம்பினோம்மா. நான் நல்லவங்களுக்கு ஒரு சோதனை அப்படின்னா, விஜயகாந்தை விட அண்ணனோட ஒரு நல்லவர் பார்க்க முடியாது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வரும்போது நம்ம கல்யாணம் நம்மளுடைய போச்சு. நான் வல்லரசில் வந்து உதவி இயக்குனர். நான் ரெண்டு நாள் விஜயகாந்த் அவர்கள் வந்து சார் சார்னு கூப்பிட்டேன். அப்புறம் மூணாவது நாள் சார்னு கூப்பிட மனசு வரல எனக்கு. ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் அண்ணன் கூட ஆரம்பித்தேன். திரையுளவில் எத்தனையோ ஹீரோட பழைய இருக்கும், எல்லோரையும் சார் சார்னு சொல்லுவேன். விஜயகாந்த் அவர் மட்டும்தான் அன்னைக்கு அண்ணன் கூப்பிட ஆரம்பித்தது. நான் தருமபுரி படம் பண்ணும்போதும் அண்ணன் என்னென்னு கூப்பிட்டேன். ஏன்னா அவர் பழகும்போது ஒரு அந்யுனம் ஏற்பட்டுச்சு. அவரை ஒரு அந்நியமாக பார்க்க முடில. அவர் பழகும்போதும் கூட போகிற அந்த சகோதர மாதிரியே பழகுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் அண்ணன்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் சொன்னாங்க அடுத்த நடிகர்களை பாராட்டுறதுன்ட்டு. என்னோடய தர்மபுரி படம், அதில் எம்எஸ் பாஸ்கர் வந்து அண்ணனும் கூட சிறோட்டாக பண்ணியிருப்பார். படம் பூரா எல்லாத்துலேயும் கூடவே இருப்பார். ஒரு ஹியூமர் கலந்தது கதையாக பண்ணியிருப்போம். படம் முடிஞ்சு சாருக்கு ஃபஸ்ட் காப்பி போட்டு காட்டுறோம். எனக்கு படம் பார்த்துட்டு அண்ணன் என்ன சொல்லுவாருங்கிற ஒரு எல்லா டைரக்டருக்கும் இருக்கும். அது படம் பார்த்தீங்க சொன்னது பேரரசு, இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் தான் ஹீரோ பண்ணார். அதை சிரிச்சுக்கிட்டு எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்னை பாடுற மாதிரி சொல்கிறார், எம்எஸ் பாஸ்கர் தான் ஹீரோன்ட்டு. அந்த மனசு அதான் வானத்தை போல் மனம் படைச்ச மன்னவனுங்கிறது. அண்ணனை பற்றி சுருக்கமாக சொன்னோம்னா, ஒரு நல்ல மனுஷனுக்கு, சிறந்த மனுஷனுக்கு என்னென்ன குணம் இருக்கணுமோ அத்தனை குணமும் இருந்த ஒரே ஆள் யாருன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான். தேசபக்தி, தெய்வ பக்தி, மொழிப்பற்று, நன்றி மறக்காமல் இருக்கிறது, நட்பு பாராட்டுறது, மக்களை நேசிக்கிறது, ஏழை மக்களை அரவணைக்கிறது, ரசிகர்கள் எந்த அளவுக்கு இவரை நேசிக்கிறாங்களோ அதை மடம் படம் மடங்கு நேசிக்கிறது தான் கேப்டன். இப்படி எல்லா பண்பும் அது மாதிரி இல்லாதவங்களுக்கு உதவுறது மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு, சிறந்த மனிதனுக்கு, என்ன பண்ண ஒரு மகானுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணமும் இருந்தவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். இன்றைக்கி கூட்டம் கூடுறதுலாம் அன்னன்னைக்கு சாப்பாடு போட்டால் தான் கூட்டமும் வருது.
கேப்டன் அவர்களுக்கு என்றைக்கே போட்ட சாப்பாடு தான் இன்றைக்கி எத்தனை கூட்டம் வந்துச்சு. இன்றைக்கி அவர் அடக்கம் நிற்கிற இடம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சித்தர் பிடம்பர் ஆகிப்போச்சு. அவர் இறந்து இது மூணாவது வாரம் ஆக போகுது. இன்றைக்கும் கூட்டம் இங்கே க்யூர் இருக்குது. எந்த தலைவர்கள் இருக்கு இந்த நாட்டு ஆண்டவர்கள் கூட பலமுறை முதலமைச்சர் ஆண்டவர்கள் கூட அவங்க மரணித்து மூணாவது வாரம் போல கூட்டம் சமையல் இருந்துச்சோன்னா எனக்கு நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த கோயம்புத்தூர் ரோடில் போகும்போது பார்த்தா இன்னும் க்யூ எவ்வளோ கூட்டம். இதுதான் அவர் சம்பாதிச்ச சொத்து. அவர் கட்டின கல்யாண மண்டபத்தை இடிக்கலாம். இந்த கோடிக்கணக்கான சொத்து இருக்க மக்கள் அன்பு அதை யாராலும் இடிக்க முடியாது. அது என்றைக்கு வந்துருக்கும் என்னை பொறுத்திருக்கேன். கேப்டனோட மரணம் வந்து நம்ம இழப்புன்னு சொல்ல முடியாது. அது நம்ம நாட்டோட இருப்பு. அது எல்லா மனசிலும் இருக்காரு. அதோடய இருப்பு தான் அது. இன்றைக்கி என்ன வந்து செலுத்துகிறோம், இது நடிகர் சங்கத்துக்கு இழப்பு இல்லை, திரைப்படத்துறைக்கு ஒரு இழப்புன்னு சொல்ல முடியாது. இது நம்ம தமிழ் நாட்டுக்கே ஒரு இழப்பு. ஒரு நல்ல தலைமை இழந்துட்டோம். மக்களை உண்மையிலேயே நேசிக்கிற ஒரு தலைமை இழந்துட்டோம். அது நம்ம நாட்டுக்கே இழப்பு. மொழிப்பற்று கேப்டன் பிரபாகரன் இங்கே எந்த அளவுக்கு ஓடிச்சோ அதை விட மிகப்பெரிய வெற்றி தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி. அந்த வெற்றிக்கு அப்புறம் தெலுங்குலேருந்து நிறைய அவருக்கு ஹீரோவாக அடிக்கிறதுக்கு நிறைய அழைப்பு போகவே இல்லை. அவர் 150 படமும் தமிழ் படம் தான். சில நடிகர் 100-150 படம் சொல்லுவாங்க. அதில் ஹிந்தி இருக்கும், தெலுங்கு இருக்கும், கன்னடம் இருக்கும், கலந்தே இருக்கும். கேப்டன் ஒருத்தருக்கு தான் நடித்த முதல் படத்திலிருந்து கடைசி படம் வரைக்கும் தமிழ் படம். தமிழ் பற்று. தமிழனாகவே வாழ்ந்து தமிழ்நாட்டுக்கே வாழ்ந்த ஒரு உன்னத தலைவர். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பாக அவர் ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்கும். குடும்பம் இன்னும் நல்லா பெரிய வளர்ச்சி அடையணும். அவர் ஆத்ம சாந்தி அடைய எல்லாமே இறைவன் வேண்டும். நன்றி, வணக்கம். நமது தென்னிந்திய நடிகர் சங்க பொருளாளர் திரு கார்த்தி அவர்கள் இப்பொழுது பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் அவர்களை சந்திக்க தான் சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவர் கூட பணியாற்ற சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் அவர் கூட பழகினவங்க, அவங்க கூட பணியாற்றினவங்க அவ்வளோ பேர் அவர் வளர்த்து விட்டுருக்காரு. அவருடைய குணாதிசயங்களை அவங்க ஒவ்வொருத்தராக சொல்ல 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 மலைப்பாக இருக்குது. நம்ம சரித்திரத்துலேயும் ஹிஸ்ட்ரியிலையும் தான் அந்த மாதிரி மக்கள் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம். அப்படி உண்மையாகவே நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் கேப்டன் அவர்கள்னு நினைக்கும் போது அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ பெருமையாக இருக்குது. அவர் இருந்த தமிழ் சினிமாவில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே நடிகர்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் வாழ்ந்து காமிச்சது வந்து இப்போ இனிமேல் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அவரை மனசில் நினச்சிக்கிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு மனிதன் முற்றும் அன்போடு எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம பணத்து மேலே பெரிய ஆசை இல்லாமல் நல்லவனாகவே இருந்தால் இந்த சமுதாயம் மதிக்குமா அப்படின்னா இந்த சமுதாயம் மதிக்காதுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்தால் மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார் நமக்கு. அதுதான் மிகப்பெரிய உதாரணம். மறுபடியும் மனிதன் மேலேயும் சமுதாயத்து மேலேயும் நம்பிக்கை வர்றது அதில் தான். அவரை இப்படி மக்கள் கொண்டாடி நமக்கு இப்படி வாழ்ந்தால் இப்படி மரியாதை கிடைக்கும்னு நமக்கு எடுத்து காமிச்சிட்டு போயிருக்காரு. கேப்டன் அவர்கள் நிர்வாகத்தன்மையை பற்றி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லாமல் புதுசாக அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு தான் கற்றுக்குறோம். ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எப்படி ஃபுட் ஆர்டர் ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி அவங்களை நல்லபடியாக ரூமில் கொண்டு போய் சேர்க்கறது, நல்லபடியாக அவங்கள ஃப்ளைட் ஏற்றி திருப்பி அனுப்புறதுன்னு ரெண்டு ஷோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் கேப்டன் அவர்களுடைய எப்படி கவனிச்சிட்டாருன்னு வந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம இன்னும் பெட்டராக பண்ணோம், கேப்டன் அளவுக்கு பண்ணோன்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச்மார்க் அவர் செட் பண்ணிட்டார் கேப்டன் அவர்கள். அவர்கள் இதுக்கு எங்களுக்கு செட் பண்ணியிருக்க பெஞ்ச் மார்க்கை மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் நிறைய உழைக்கணும்னு எனக்கு தெரியுது. இங்கே எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல அன்போடு எல்லாரும் பேசுகிறதே அவருடைய ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். அவர் ஆசீர்வாதத்தை சீக்கிரம் கட்டட முடியும்னு நான் நம்புகிறேன். கேப்டன் அவர்கள் வந்து இது தராதரம் பார்க்காம பழகியிருக்கார். இங்கே இருக்கிற சின்ன ஆட்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பற்றி நல்லது மட்டுமே சொல்கிறாங்க. ஒரு ரூமில் உட்காந்துருந்தாங்கன்னா அங்கே அவரும் தரையில் உட்காந்துருப்பார், கூட டைரக்டர் ப்ரொடியூசர் உட்காந்துருப்பார், அசிஸ்டன்ஸ் உட்காந்துருப்பாங்க, எல்லாரும் ஒரே தளத்தில் உட்கார வச்சு பார்க்கறது என்னால் நான் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி ஒருத்தர் எழுந்திருக்க முடியுமாங்கிறது
அது ஒரு பெரிய உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை இருந்து பார்க்கும்போது ஒரு தடவை இவெண்ட்டை முடிச்சுட்டு ட்ரெயினில் திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க மதுரையிலேருந்து. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு யாருமே சாப்பிட்லான்னு. ட்ரெயினை நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டி ஆஃப் அன் ஹவரில் எல்லாருக்கும் பரோட்டாலேருந்து பிரியாணி வந்திருக்கு. எப்படி அவர் அந்த ஆஃப் அன் ஹவரில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாருன்னு இப்போவும் நான் யோசிச்சு பார்க்குறேன். ட்ரெயினில் இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி இந்த சாப்பாடு எங்கேருந்து வரும், ரசிகர் மன்றத்திட்ட சொன்னாரா, எங்கே சொன்னார், எந்த கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எப்படி அதை அவர் பண்ணாருன்னு. அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு தடவை காயப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி யாருமே காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய மனசு. கேப்டன் அவர்களுடைய நினைவை இங்கே நம்ம எல்லோரும் சேர்ந்து அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நடிகர் சங்கத்தில் அவர் இறக்கும்போது நாங்கள் நிர்வாகிகள் ஊரில் இல்லாமல் போனது மிகப்பெரிய வருத்தம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அதை கொஞ்சமாவது நாங்கள் வந்து எங்களுடைய வருத்தத்தை ஆற்றிக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க, தம்பிகள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, அப்பா பண்ண ஆசீர்வாதம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைக்கணும், அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல சீக்கிரம் வரணும். மக்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்குது. என்னுடைய வேண்டுதல் நீங்கள் ரெண்டு பேரும் மிகப்பெரிய இடத்துல வந்து அப்பா மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. அது நிச்சயம் நடக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருந்ததுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே நன்றி. ஸ்ரீஷாருக்கும் நன்றி. எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒன்று சேர்ந்து ஒரு சமூகமாக இங்கே இருந்து ஒரு குடும்பமாக இங்கே இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவர் ஆசீர்வாதத்தில் நிறைய நல்லது நம்ம எல்லாருக்கும் நடக்கும்னு நம்புகிறேன். நன்றி, நன்றி. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். வரைக்கும் நம்ம என்ன வேணும்னு தெரியாதனமாக கேட்டுட்டா கூட அடுத்த நிமிஷம் நம்ம கிட்டே வந்து நிற்கும். அதை நாங்கள்லாம் கண்கூடாகவே பார்த்துருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்பொழுது தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் திரு பூச்சி முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கேப்டனை வந்து எனக்கு 1985 முதல் தெரியும். நான் ஆனால் அவர் கூட படம்லாம் நடித்ததில்லை. நான் வந்து நாடகங்களில் ரத்த கண்ணீர் தூக்குமடை நாடகங்கள் நடிச்சிக்கிட்டு இருந்தப்போ ராதாரவி அண்ணன் கூட நான் நாடகம் நடிச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவுடைய சிலை திறப்பு வந்து சங்கலியாண்டபுரம் திருச்சியில் 85 May 5 நினைக்கிறேன், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிலை திறப்பு நடந்தது. அதை வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து திறந்து வச்சார். ஒரு சினிமா பட்டாளமே கேப்டன் தலைமையில் அங்கே போனோம் நம்ம. நாங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த், சந்திரசேகர், தியாகு போன்ற நடிகர்கள், தமிழ் எல்லா நடிகர்களும் அங்கே இருந்தாங்க. அப்போ வந்து ராஜாலி ஹோட்டல் அப்போ தான் முதல்ல திறக்கிறாங்க. அன்றைக்கி தான் திறக்கிறாங்க. முதல் பில்லு எங்கள் பில்லு தான். ஏன்னா கேஷ் டிரான்ஸ்லேஷன் ஃபுல்லாக அடிக்கடி ராதாரவினை சொல்லுவார். என் கூட ஃபுல்லாக அவங்க எங்கள் அப்பா சில திறக்கிறப்போ பூச்சி தான் எல்லாம் பார்த்தாங்க. ஃபுல் கேஷ் டிரான்ஸ்லேஷன் நான் தான் பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து கரெக்டாக 18 நான் வந்து பாய்ஸ் சர்வீஸில் ஜாயின் பண்ணேன் ஹவுசிங் போர்டில். இப்போ நான் ஹவுசிங் போர்டில் சேர்மனாக இருக்கேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, அன்றைக்கி கலைஞர் வந்து காலையில் 5:30 நினைக்கிறேன் பாண்டியன் அங்கே வருது. ஆமாம், பாண்டியன் தான். ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே எங்களால் முடியல, அவ்வளோ கூட்டம், 4 கூட்டம். அப்போ என்ன பண்ணலாம், இங்கேயே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, சங்கலியாண்டபுரத்தில் எவ்வளோ கூட்டம் வரப்போகுதுன்னு எல்லாரும் திக்காடிக்கிட்டு இருந்தோம். அப்போ விஜய் தான் சொல்லுவார், ராதாரவி, விஜய் என்ன பண்ண போனே எனக்கு ஒன்றுமே புரியலையே, எப்படி கூட்டம் வந்து உள்ளே வந்துருச்சு, சங்கலியாண்டபுரத்துக்குள்ளே ஊருக்குள்ளே வந்துருச்சு, எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம், நீ பேசாமல் இருந்து அங்கே அப்படி இந்த வேஷ்டியை கட்டி நின்றுக்கிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகத்துடைய சிவாஜி ஐயாவுடைய இறப்பில் இருந்த மாதிரியே அந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 30-32 முன்னக்குட்டி அந்த நிகழ்ச்சியை ரொம்ப அருமையாக அன்றைக்கி நடத்திட்டு நாங்கள் வந்து மறுநாள் காலையில் ட்ரெயினில் வந்தோம். அந்த ட்ரெயினை வந்து ஒரு 4 கேரேஜாக நாளைக்கு 5 நாங்கள் புக் பண்ணிவிட்டு வந்தோம். ஒரு தொண்டரணி, திமுகவில் இருக்கிற ஒரு தொண்டரணி எப்படி பாதுகாப்பாங்களோ அதே போல் அன்று வந்து நடிகர்களையும் கலைஞரையும் பாதுகாத்து அன்றைய இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அடுத்து நான் வந்து கலைஞர் ஐயா வந்து ஒரு நாள் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். நடுவில் கலைஞர் ஐயா இருக்கார், இந்த பக்கம் பேராசிரியர், இந்த பக்கம் ஐயா ஆசிரியர் வீரமணி. அப்போ ஒரு ரிப்போர்ட்ரு ஆங்கில பத்திரிகை நிருபர் என்ன பண்ணார்னா, அங்கேருந்து நேராக வந்து அப்போ இந்த பிரபாகரன் இறந்துட்டாரா இல்லையான்னு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. அப்போ கலைஞரை பார்த்த ஒரு ரிப்போர்ட்ரு, சார் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார், ஒரே ஒரு க்வெஸ்டின், தம்பி சொல்லுங்கள் அப்படின்னார். பிரபாகரன் இப்போ நீங்கள் எல்லாம் சரி, பிரபாகரன் இறந்துட்டாரா இல்லையா கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னார்.
ஒன்று, பேராசிரியர் எப்பவுமே கலைஞர் இருக்கிறப்போ பதில் சொல்ல மாட்டார். அதே மாதிரி ஆசிரியர், நம்ம ஆசிரியர், நம்ம பொதுச்செயலாளர் ஆசிரியரும் பேராசிரியரும் பேச மாட்டார், ஆசிரியரும் பேச மாட்டார். ஆனால் ஆசிரியர் வீரமணி ஐயாவுக்கு வாய் அப்படி லிப்ஸ் அப்படியே துடிக்குது பதில் சொல்லணும்னு. பேராசிரியர் பேசாமல் இருந்தார். ரிப்ளை இன்னொரு வாட்டி கேளுங்க, என்ன கேள்வி கேட்டீங்கன்னாரு, பிரபாகரன் உயிரோடு இருக்காரா இல்லையா, போராளிக்கு மரணம் இல்லைன்னு சொன்னார். அதே போல தான் கேப்டன் பிரபாகரனுக்கும் மரணம் இல்லை என்பது ஒரு எனக்கு நினைவு வந்தது. அடுத்து அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். டெக்னீஷியன் மேலே பொதுவாக நடிகர்கள் மேலே தான் அவர் என்னென்ன நட்புணர்வோடு இருந்தார், புகழோடு இருந்தார், எவ்வளோ நட்புணர்வு இருந்தார் சொன்னாங்க. ஆனால் டெக்னீஷியன் தொழிலாளர்கள் மேலே ரொம்ப அவர் நட்புணர்வு இருப்பார் என்பதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் உண்டு. மைசூரில் மசனக்குடின்னு ஒரு இடத்துல நானே ராஜா நானே மந்திரி, அப்போ நான் அந்த ஸ்பாட்டில் இல்லை, அப்போ அது பெரிய செய்தி ஆச்சு. அது ஆக்சுவலாக ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. ஷூட்டிங் நடந்து நைட்டு வந்து ஜீவிதா மேடமும் அவங்க ராதிகா மேடமும் ஒரு ரூமு, அந்த சென்டர் ஹால், அந்த ஃபோட்டோலலாம் அப்போ வந்தது, பெரிய பெரிய ஆர்டிக்கல்லாம் எழுதியிருந்தாங்க. அப்போ எல்லாம் பேசி சிரித்து பேசிகிட்டு இருக்கப்போ அங்கே உள்ள நபர்கள், கர்நாடகாவில் மசனக்குடி உள்ள நாலு நபர்களில் ஒருத்தர் வந்து நம்ம நடிகையை பார்க்க வந்தவர், கொஞ்சம் சின்ன அவருடைய கண்ணோட்டம் தவறாக இருந்தது, அவருடைய ஆக்டிவிட்டீஸ் சரியில்லைன்னொன்னே பக்கத்தில் போய் கையில் பிடிச்சி கிள்ளி விட்டார் போல். அப்போ அது பெரிய இஷ்யூவாக வந்தது. அப்போ உடனே என்ன பண்ணார், அங்கே சோத்ராஜன் அவருடைய மேக்கப் பண்ண, அப்போ சோத்ராஜனோட சண்முகம்னு ஒரு மேக்கப் பண்ண உண்டு, அந்த சண்முகம் போய் நேராக என்ன பண்ணார், அண்ணன் தானுவனுக்கு தான் நல்லா தெரியும், ஏன்னா அவங்க அந்த கம்பெனி ஃபுல்லாக அவர் தான் பார்ப்பார் நினைக்கிறேன். உடனே இவர் என்ன போய் நேராக ஒரு சேரை எடுத்துகிட்டு போய் அவனை ஒரே அடி அடித்து தள்ளிட்டார். அடித்த உடனே அந்த நாலு பேர் ஓடிட்டாங்க. ஓடின பண்ணு ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. 25 பேர் வந்த உடனே நம்ம டெக்னீஷியனுக்கு எல்லாருக்கும் என்னடா அது, நம்ம டெக்னீஷியன் அடிக்க வந்தானே அந்த உணர்வு கூடமா. விஜயகாந்த் தலைமை எல்லாம் கண்ணை காமிச்சு விட்டார், அடி பின்னி பெடல் எடுத்துட்டாங்க எல்லாரையும். எடுத்துட்டு இம்மிடியேட்டாக நைட்டு வந்து ஷிஃப்ட்டு ஷூட்டிங்கு ஸ்பாட்டை வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த படத்தின் ப்ரொடியூசர் வந்து தூயவன் நினைக்கிறேன், தூயவன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தூயவன் வந்து என்ன இது பிரச்சனை நடந்ததுன்னு ஊருக்கு வந்துட்டார். சென்னையிலேருந்து ஊருக்கு வந்தவுடனே ஏன் பிரச்சனை வந்தனா, இல்லை இல்லை சண்முகம் மேக்கப் மேன் தான் ஃபஸ்ட்டு அவர் அடித்தார் அப்படின்னோடனே அவரை வேலையை விட்டு எடுத்துருங்கன்னொடனே வேலையை விட்டு அவரை எடுத்து அவர் பெட்டிலாம் எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. உடனே சோத்ராஜ் வந்து சண்முகத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, சோத்ராஜ் போய் கேப்டன்கிட்ட சொல்லியிருக்காரு, அண்ணே இந்த சண்முகம் கம்பெனி பார்க்குற உடனே நேற்று வேலையை விட்டு எடுத்து எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னாரு. இல்லை இல்லை நேற்று பிரச்சனை இல்லை, அவர் தான் முதல்ல அடிக்க போனார் அதனால். இல்லையா, நான் அடிக்க வேண்டியது அவன் அடித்தான், நான் அடிக்க வேண்டியது அவன் அடிச்சிருக்கிறான், அவன் வந்து நாளைக்கு இங்கே ஷூட்டிங்கில் இல்லை அப்படின்னா நான் நாளைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டார். உடனே அந்த ரயில்வேலேருந்து அசோசியேட் டைரக்டர்லாம் போய் தேடி ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் பெட்டியில் உட்காந்துருந்த சண்முகத்தை கூட்டிகிட்டு வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்களாம். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரு தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனைனா கூட அவர் கூட நிற்கப்பார் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் உங்கள் நல்ல நேரம்னு இது சொல்ல முடியாது, எனக்கு வருத்தம் தான், இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். அதே போல் அவரை இறந்த அன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக அரசு மரியாதை அறிவித்த அடுத்த நிமிடம் அரசு மரியாதை அறிவித்தார். சுதிசாரையும் அவங்களுடைய சன்னுகிட்டையும் உதயா சாரை அமுச்சு என்ன வேணும்னு கேட்க வச்சாங்க முதல்வர். முதல்வர் கேட்டு உடனே அந்த இடம் வந்து அவங்க கேட்டாங்க, அந்த இடத்தையும் கொடுத்து அந்த முழு செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி, ஒரு நடிகர் இறந்த உடனே 2 தினங்களில் பாலம் அந்த மண்டபம் பக்கத்தில் உள்ள பாலத்துக்கு வளைவுக்கு பெயர் விஜயகாந்த் வளைவு என்று அறிவித்த முதல்வருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. நடிகர் சங்கம் எப்பவுமே அதுக்குன்னு ஒரு 2 பேரை நாங்கள் வச்சுருப்போம், உடனே அதை ஏற்றுப்போங்கிறத விட செயற்குழு பொதுக்குழுன்னு ஒன்று இருக்குது, அந்த முடிவு கூட அண்ணன் செல்வம் முடிவு எடுத்திருக்காரு, உரிமையோட சொன்னார், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் சட்டம்னு ஒன்று இருக்குது, அதன்படி நாங்கள் கலந்து யோசித்து நல்ல ஒரு முடிவை உங்களுக்கு கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளர் திரு விஷால் அவர்கள்.
வந்து இங்கே புகழஞ்சலி செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சாமி விஜயங்கா தன்னை வாழ்ந்த பூமியில் வாழ்கிற ஒரு மனிதனா, இந்த கலைத்துறையில் ஒரு மேதாவி, ஒரு நடிகர் கேப்டன் விஜயகாந்த் நடித்த அதே கலைத்துறையில் ஒரு நடிகனா, கேப்டன் விஜயகாந்த் அண்ணனோட ரசிகனா, கேப்டன் அண்ணன் இயங்கிட்டு இருந்த தலைவராக இந்த நடிகர் சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக, ஒரு பொதுச் செயலாளராக இன்றைக்கி. அதுபோக அவரோட கட்சி, இது நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கம் இல்லை, எனக்கு கொடுத்த தைரியம் அவர் தான். தேமுதிக கட்சிக்கு வாக்களித்த வாக்காளராக, எல்லா வகையிலையும் நான் உங்களுக்கு இங்கிட்டு வந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதான் நிறைய பேர் சொன்னது மாதிரி, இறந்ததுக்கப்புறம்தான் அவர் சாமின்னுவாங்க. வாழும்போதே சில மனிதர்கள் தான் அந்த பேர் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அவர் சாமி அப்படின்னு பார்த்து வியந்து பார்க்குற அத்தனை பேர், வெறும் சினிமா துறை மட்டும் இல்லை, இந்த அவர் அந்த ஏவியில் நீங்கள் பார்க்கும்போது யார் வந்தாலும் பட்னியாக போகக்கூடாது. அவர் அலுவலகத்துக்கு வந்த யாராக இருந்தாலும், அது சினிமா துறை சார்ந்தவங்க, நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்போது ரொம்ப கஷ்டப்படுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அவர் ஆஃபீஸ்க்கு வந்தால் மூணு வேளை சாப்பாடு போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குன்ட்டு எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு பலம் இருந்தது. ஏன்னா அப்போது வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு, உணவு தேவையில்லை. அது அவர் மனசில் இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு சரிசமமாக இருக்கணும். படப்பிடிப்பில் சாப்பாடுன்ற விஷயத்தில் வந்து எந்த பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்ற வகையில் எங்களை மாதிரி இளைஞர்களை ஊக்கப்படுத்தின ஒரு சாமி வந்து விஜயகாந்த் அண்ணன். அவர் பாதையில் அப்படி பண்ணணுன்ற விஷயத்தில் நாங்களும் அந்த முயற்சியில் ஈடுபட்டோம். விஜயகாந்த் அண்ணன் மறைவு அப்போ இருந்திருக்கணும், கூட இருந்து நாங்கள் அந்த மரியாதை செலுத்திருக்கணும். அந்த நேரத்தில் நானும் ஊரில் இல்லை, கார்த்தியும் ஊரில் இல்லை. நான் முதல்ல அந்த குடும்பத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சண்முக பாண்டியன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். கேப்டன் அண்ணன் வந்து உங்களுக்கே தெரியும், நிறைய நடிகர்களுக்கு வந்து மேலே வர்றதுக்கு ஒரு தூணாக இருந்திருக்காரு. எது பற்றியும் யோசிக்கலை, காசு வாங்கலை, காசு கொடுத்தாலும் வாங்கியிருக்க மாட்டார். ஆனால் அன்னைக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த நடிகர்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து பரவாயில்ல, அந்த பசங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் உங்கள் வீட்டை பிள்ளையாக நான் சொல்கிறேன், உன்னோட படத்தில் எப்பயாவது நானும் நீயும் சேர்ந்து நடிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தால் நான் வரேன். நான் உனக்காக ஒரு படத்தில், நான் உனக்காக அதே மாதிரி கேப்டன் அண்ணன் எப்படி வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்தாரோ, என்ன நீ பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு ஆசையாக இருந்தால் நான் இருக்கேன் உனக்காக கண்டிப்பாக. இது வந்து வெறும் வார்த்தையால் நான் சொல்லலை, நீ எப்போ நீ சொல்கிறியோ அது ஒரு நல்ல திரைப்படமாக நான் வந்து உன்னோட கூட இருந்து ஒரு தூணாக இருந்து நீ இதே மாதிரி அப்பா மாதிரி ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வரணுன்றது என்னோடய ஆசை. அது நான் பரிகாரமாக நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னமோ தெரில, இவர் வந்து பார்க்கும்போதெல்லாம் ஒரு விஷயம் தோணும், அது உங்களுக்கும் இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் இருக்கும், தைரியம். எதை பற்றியும் யோசிக்க மாட்டார், தைரியமாக இங்கிட்டு இருக்கிறது தான் பேசுகிறது. எண்ணம் போல் வாழ்க்கை, இங்கிட்டு இருக்கிறது வந்து அப்படியே வந்துடும், ஃபில்டரே இல்லை. அவர் என்ன, நான் ஒரு வாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்தேன், வந்து அண்ணனை சந்திக்கும் போது பிரேமலதா அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த பத்திரத்தை கொண்டு வரும்போது முதல்ல லாக்கர்லேருந்து உன் நகையெல்லாம் எடுத்துரு, முதல்ல எடுத்துரு, இந்த பத்திரத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம்.
என் நகை கூட வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தெரியல. அந்த பத்திரத்தை வந்து கொண்டு வந்து அப்படி வைக்கும்போது வந்து எங்களுக்கே நாங்கள் வியந்து பார்த்தோம். அப்படி அந்த பத்திரத்தை வந்து ஒரு பொக்கிஷமாக வந்து வச்சார் லாக்கரில் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அதுதான் வந்து அந்த மேதாவி, அதுதான் சொல்கிறேனே, இந்த இன்னைக்கு இருக்கிற கூட்டம் மட்டும் இல்லை, எப்போ அவர் அவரோட ஃபோட்டோ இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லார் மனசுலேயும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விஜயகாந்தன்னு எல்லார் மனசுலேயும். உண்மையிலே மஞ்சுரளி கண்ணன்ன எல்லாரும் சொன்ன மாதிரி, பேரரசு சார் சொன்ன மாதிரி, இந்த தமிழ்நாடு வந்து ஒரு தலைவனை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைவனை மிஸ் பண்ணுறோம். கேப்டன் அண்ணன் வந்து இந்த நடிகர் சங்கத்தை எப்படி மீட்டு எல்லோரையும் ஒரே குடும்பம் அப்படின்னு நம்பி கொண்டு வந்து அந்த ஒரே உணர்வோடு, ஏன் எல்லாரும் அப்படி இப்படி மனசார பேசுகிறாங்கன்னா அவர் அப்படி எல்லாரும் பார்த்ததுனால தான். சும்மா வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேர் வாய்ப்பு கொடுத்து பேசின அத்தனை பேர் வந்து மனசார பேசின காரணம் வந்து அவர் அப்படி வந்து அவரை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு தம்பியாக ஒரு எல்லாரையும் ஒரு சரிசமாக பார்க்குற நபர்கள் நம்ம சினிமாவில் வந்து பார்க்க முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஈகோன்ற விஷயம் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் ஈகோ இல்லாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு சினிமாவில். அதில் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறவர் வந்து கேப்டன் விஜயகாந்த். அவரோட போக்கு, அவர் வந்து எந்த தயாரிப்பாளரும் நஷ்டம் அடையக்கூடாது. 54 இயக்குநர்கள், புதுமுக இயக்குநர்கள், அதுவும் டிஎஃப்டி இயக்குநர்கள் வந்து அறிமுகப்படுத்தின ஒரே எனக்கு தெரிஞ்ச உலக நாயகன் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான். 54 பேர் யார் வந்து கொடுப்பாங்க வாய்ப்பு? நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு புதுமுக இயக்குனர் வந்து அலுவலகத்துக்கு வர்றதுக்கே வந்து யோசிப்பாங்க. ஒரு பெரிய நடிகரை போய் அணுகணுன்னா வந்து யோசிப்பாங்க, நம்ம கதை கேட்பாங்களா, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு வேளை வந்து சொன்ன கதை வந்து கரெக்டாக எடுப்பாங்களா, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் அவர் வந்து எது பற்றியும் யோசிக்காமல் 54 வீட்டில் வந்து விளக்கேற்றிருக்கார். 54 பேர் வாய்ப்பு கொடுக்கல, 54 வீட்டில் வந்து அடுப்பு எரிஞ்சிருக்கு, விளக்கேற்றிருக்காரு, 54 குடும்பங்களை வாழ வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு இஸ் கிவன் சச் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன் டு இந்த சினிமா. இது வந்து வெறும் நம்ம தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியாவுக்கே வந்து பெருமை செலுத்தக்கூடிய ஒரு மனிதர் இவர், ஒரு நடிகர். இது வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறோம், இந்தியாவிலே இவர் வந்து பண்ண சாதனை வந்து யார் எந்த நடிகரும் பண்ணதே இல்லை. யாருக்கும் அந்த தைரியமும் வராது, யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எத்தனையோ பேர் இப்போ நானும் புதுமுக இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுக்குறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஆனால் 54 இயக்குநர்கள் வந்து அந்த டைமில் வந்து அவர் கொடுத்து எனக்கு இவர் மூலிமா இவர் எனக்கு ஆர்கே சோலனி சார் வந்து அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரை நான் சேரணும்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட வந்து கெஞ்சி அப்போது ஒரு வாட்டி அவரை சந்தித்து நான் கேட்டேன். ஏன்னா புலன் விசாரணை கேப்டன் ரோக்கர்னு அப்படி பார்க்கும்போது டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் டிஎஃப்டியில் சேரணும்னு ஒரு ஆசை வந்தது அவரால் தான். செல்வனி சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரை சேரணும் அப்படின்னு சொன்னது கேப்டன் அண்ணன் பண்ண படங்கள் வந்து எல்லா நடிகர்களும் சரிசமமாக வளர வச்சு, எல்லா இயக்குநர்களும் சரிசமமாக வளர வச்சு, எல்லா தயாரிப்பாளர்களும், நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் சொல்லுங்கள், எனக்கு வந்து அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு. எல்லாம் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லோரும் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரே நடிகர் இந்த நடிகர் தான். எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, எந்த சங்கத்துலேயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இந்த மனிதர் வந்து உண்மையிலேயே வந்து இதோ சிரிக்கிறாரு, உண்மையிலேயே எங்கிட்டயோ சிரிக்கிறார் நம்மளை பார்த்து, உங்களை பார்த்து உங்களை வாழ்த்துறார், உங்களை வாழ்நாள் பூரா வாழ்த்துறார். நான் பிரேமலதா அம்மாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், சுதீஷ் சாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் சொன்ன விஷயத்த சத்தியமாக சொல்கிறேன், வெறும் இந்த மைக்கு இந்த கூட்டம் பேசணும் உணர்ச்சி அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எனக்கு மனசார நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன். நீ எப்போ சொல்கிறியோ ஒரு நல்ல ஒரு அமைப்பாக, ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக இந்த திரை உலகத்துக்கு காட்டுவோம். அதுதான் வந்து இந்த மனிதருக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய எனக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, இவர் சிரிக்கிறாரு இந்த நேரத்தில் வந்து இவரை பற்றி இத்தனை பேர் வந்து பேசி இத்தனை
தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், எல்லாம் விவசாயிகள் சங்கம், இவங்கெல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு காரணம் வந்து இது சும்மா ஒரு கட்டளைக்காக நாங்கள் வர சொல்லணும் அது அப்படின்லாம் இல்லை, உங்கள் அப்பாக்காக தான் வந்தாங்க. ஏன் நாங்கள் கூப்பிட்டதுனால இல்லை, உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வச்சு நாங்கள் கீழே போட்டோம் நடிகர் சங்கம் உங்களை அழைக்கிறது. ஆனால் கீழே நடிகர் சங்கம் பார்க்கல, ஏன்னா அவர் தான் உருவாக்குனார் நடிகர் சங்கம். மேலே இருக்கிற அந்த ஃபோட்டோ பார்த்து தான் எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக இந்த சாமி வந்து மேற்கொண்டு இந்த கலைத்துறைக்கும் சரி மக்களுக்கும் சரி உங்கள் சார்பாக வந்து கண்டிப்பாக வந்து அந்த நற்பணிகள், அந்த நல் விஷயம், நல்திட்டங்கள், நல்ல விஷயங்கள் மேற்கொண்டு நடக்கும்ன்றது நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், அம்மா ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, சுதி சார் பக்கபலமாக இருக்கார். ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. காட் பிளெஸ் யூ மா. நமது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புகழாஞ்சலியை ஏற்றுக்கொள்ளும் விதமாக நமது கேப்டனின் இளைய மகன் திரு சண்முக பாண்டியன் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஈவெண்ட் வந்து அப்பாக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பா வந்து நான் ஃபஸ்ட்டு சகாப்தம் ஷூட்டிங் போகும்போது என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி ஷார்ட் 6:00 ஃபஸ்ட் ஷார்ட் வைக்கிறாங்கன்னா 5:50 அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ப்ரொடியூசருக்கு நஷ்டமாகக்கூடாது, அதே மாதிரி டைரக்டருக்கும் ஆன் டைம் ஷூட்டிங் அந்த இது முடித்து கொடுக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கீப்அப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கும் போதே அப்பா வந்து எல்லாருக்கும் சாட்டர்டே சண்டே ஆனால் வீட்டில் வந்து பார்க்குற எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்து எங்களை சின்ன வயசுலேருந்தே வளர்த்தார். ஸோ அதே தான் நாங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை இன்னமும் தொடர்ந்து செய்வோம்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதே மாதிரி அப்பாவோட அவர் வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு சகாப்தம், ஒரு லெகசி. அது வந்து அன்றைக்கி ஊர்வலத்தில் வந்த எல்லா மக்களை பார்க்கும் போதே நம்மளுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை, ரியல் லைஃப் ஹீரோ கூட. என்னால் அது இன்னும் நம்ப முடியல, இந்த மாதிரி அப்பா கூட இல்லைன்ட்டு. எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கார், எப்பயுமே இருப்பார். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லி இது ஆரம்பித்தாங்க, பட் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் சினிமாவில் இருக்க எல்லாருமே இங்கே வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட், ஏன்னா அப்பாவுக்கு வந்து சினிமா தான் எல்லாமே இருந்துச்சு. ஷூட்டிங் முடிப்பார், வந்தால் வீட்டில் இருப்பார், இல்லை ஷூட்டிங், ஷூட்டிங் இல்லாட்டி நடிகர் சங்கம், இல்லை வீடு. ஸோ நீங்கள் இதை இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப பெருசாக பண்ணி கொடுத்தது எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா விஷால்னா ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருங்க, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அன்றைக்கி அப்பாவுக்கு வந்து அஞ்சலி செலுத்த வந்த எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் வந்து கேப்டனோட எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறானு, ஆனால் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வருவேன்னு என் வாழ்க்கையில் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு மனம் கனமாக இருக்கு எனக்கு இன்னைக்கு. கேப்டனை பற்றி எவ்வளோ பேசிட்டாங்க, சினிமாவில் அது பண்ணார் இது பண்ணார் எல்லாம் பேசியாச்சு. நான் வந்து கல்லூரி படிக்கும்போது நடந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் உங்களோட பகுதி ஆசைப்பட்றான். நான் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் 86 தொடங்கி 89 வரைக்கும் படித்தேன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு நடிகர்ன்ட்டா கேப்டன் தான். அந்த காலத்து இளைஞர்களுக்கு எல்லாமே பிடிச்ச ஒரு ஹீரோனா கேப்டன் தான். அப்படி இருக்கும் பொழுது நடிகர் சங்கம் எலெக்ஷன் நடக்குது இப்போ 87. நாங்கள் வந்து ஐஸ்வரி வேலன், என்னுடைய நண்பர் ஐஸ்வரி கணேஷனுடைய நண்பர் நாங்கள்லாம், அவருக்கோசரம் நாங்கள் வந்து ஓட்டு கேட்க போகிறோம் ஐஸ்வரி வேலனுக்கோசரம். அப்போ முதல் முறையாக நான் கேப்டன் நாங்கள் தான் பார்க்குறானு அந்த நடிகர் சங்கத்தில். கேப்டன் வந்து ராதா ரவிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டதுக்காரு. நாங்கள் எல்லாம் போனோம், ஒரு 50-100 பேர்கிட்ட போனோம். நாங்கள் கேப்டனை பார்த்த உடனே அவ்வளோதான், நாங்கள் எல்லாம் ஆஃப் ஆகிட்டோம். அப்படியே யாருமே ஓட்டு கேட்கல, அப்படியே எல்லாம் ஒதுங்கிட்டோம். அப்படியே பயம், அவரை பார்த்தா அந்தளவுக்கு பயம்.
அவ்வளோ டெரராக இருந்தார் எல்லாமே. அந்தளவுக்கு அவருடைய அந்த எந்த இடத்துல இருந்தாலும் அந்த முடித்து காட்டணும் அந்த எண்ணம் கேப்டனுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதே பச்சை பெண் கல்லூரியில் மாணவருடைய செக்ரட்டரியாக எலெக்ஷன் இருந்து வெற்றி பெறுறேன் நான். அப்போ வந்து இலங்கை தமிழர்களுக்காக முதல் குரல் கொடுத்த ஒரு நடிகர்னா அது கேப்டன் தான், வேறு யாருமே கிடையாது. டி நகரில் 88 நினைக்கிறது, 88 உண்ணாவிரதம் பாராட்டம் கேப்டன் தலைமையில் பெரிய உண்ணாவிரதம். அப்போ என் தலைமையில் நாங்கள் வந்து பச்சை பெண்கள்லேருந்து ஒரு 200 பேர் கூட்டின்னு போயிட்டு அந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் கலந்துக்கொண்டாங்க. அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க, ஏன்னா எந்த ஒரு நடிகரும் செய்யாத எங்கள் மாமா பண்ணியிருக்காரு, அது எனக்கு ரொம்ப பெருமை எனக்கு. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் டே வந்தப்போ எல்லாமே பேண்ட்ஸ் எடுத்து பொழுதுப்பாங்க, ஆனால் நம்ப மாட்டீங்க அந்த வருஷம் எங்கள் காலேஜில் அனைவரும் வேஷ்டி தான் கட்டுன்னு போனோம். அது யாரை பார்த்தோம்னா இவரை பார்த்து தான் எல்லாருமே அந்த காலேஜில் படிச்சுங்க எல்லாருமே அந்த வருஷம் நாங்கள் வேஷ்டி காட்டினோம் நாங்கள். ஏன்னா வந்து தயாரிப்பில் ஆக்கியது கேப்டன் தான். ஒரு ரசிகனாக அவர் படங்களை பார்த்துருக்கேன், ஏன்னா அக்காட்டிய சகோதரருடைய கணவனை மாமாவாக பார்த்துருக்கேன் நான். கிட்டத்தட்ட 9 படம் நான் தயாரிச்சிருக்கானே. அந்த படத்தை வந்து கதை கேட்பார் அதோடு சரி, அதுக்கப்புறம் நாங்களும் சரி டைரக்டர் சரி ஃபுல்லாக நாங்கள் தான் பார்த்துக்கணும். அந்தளவுக்கு ஃப்ரீயாக விட்டுருவார் எங்களைய, எனக்கு தலைவர் அவர் தான், தலைவர் என்னோடய தலைவர் அவர் தான். எனக்கு எல்லாமே அவர் நல்லா இருக்கும்போது கிட்டத்தட்ட 2000-2015 வரைக்கும் காலையில் ஒரு 6 மணிக்கு ஃபோன் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 ஃபோனில் பண்ணுவார் எனக்கு. டெய்லி 50 ஃபோன் வரும் அவர்கிட்டருந்து, அதை நான் மிஸ் பண்ணுறேன் போனேன். என்னை பொறுத்தக்கு உனே ஒன்று, அவர் எங்கே போல நம்ம கூட தான் இருக்கார், கண்டிப்பாக நம்ம கூட இருந்து எங்களை எல்லாரையும் உங்களையும் வழி நடத்துவார் என்று கூறி வெற்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே மற்றும் திரையுலக பிரமுகர், உங்கள் எல்லாருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரர் ஒரு சொல் என் மூலம் இனி தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டே இருக்கும். இதை நான் சொல்கிறதில் ரொம்ப பெருமையாடுறேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்குறதோட எங்கள் அப்பாவை தான் நான் நிறைய வாட்டி பார்த்துட்ருப்பேன். நான் அழுதுனா தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால அப்பானால ரொம்ப எமோஷனலா இருவேன், நல்ல யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லை இல்லை இல்லை, அதனால் கேப்டன் எங்கேயும் போல இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கார். நான் அப்பா இறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த மீடியாலையும் நான் வந்து பேசினதில்லை, எதுவுமே யார்ட்டையுமே நான் பேசலை. இதான் என்னோடய ஃபஸ்ட் மீட், நான் வெளியே வந்து பேசினது. இது வரைக்கும் எந்த நடிகர் சங்க ஃபங்க்ஷனும் கூட நாங்கள் கலந்துருந்தில்லை, நானும் உஷாமாவும். இதுதான் ஒரு ஃபஸ்ட் ஃபங்க்ஷன், அது இப்படி ஒரு ஃபங்க்ஷனாக வந்து கலந்துக்கிறோமான்னு உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு மீட்டிங், எங்கள் அப்பா இதெல்லாம் வந்து இங்கே பேசுகிறதும் எனக்கு உண்மையிலே அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. நிச்சயம் இங்கேருந்து நீங்கள் நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இப்போ எதுவுமே மைண்டில் வர மாட்டேங்குது. நான் மனசில் பட்டு நான் பேசிடுறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கொடுத்து கொடுத்து தான் எங்களை பழகியிருக்கார். அதே தான் நாங்கள் இன்னும் இன்றைக்குமே. அதனால் அது என்றைக்குமே எங்கள் அம்மா வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நிறைய பேர் சொல்கிறாங்க இனி கேப்டன் இல்லை, இனி எப்படி எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு யாரும் எதுக்கும் நினைக்காதீங்க. எங்கள் அப்பா உங்களுக்காக தான் எங்களையும் விட்டுட்டு போயிருக்கார்.
எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ நிச்சயம் இங்கே எத்தனையோ இளைஞர்கள் இருக்கீங்க. உங்கள் ஒவ்வொரு இளைஞனோட கனவை அவங்கவுங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும். எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ அதை நிறைவேற்ற தான் இங்கே விஜயபிரபம் சண்முகப்பட்டம் இங்கே நிற்கும். இதை நான் இங்கே ரொம்ப பெருமையோட இதை நான் சொல்லிக்கிறேன். ஏன் இது சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நியூ இயர் அப்பவும் ஒவ்வொரு ரெசல்யூஷன்ஸ் எல்லாருமே எல்லோரும் வீட்லேயும் போடுவீங்க. இந்த இதே மாதிரி 2023 முடிகிறப்பையும் என் பிறந்த நாள் முன்னிட்டு அம்மாக்கு இந்த பதவியெல்லாம் கொடுக்குறப்போ நாங்களாம் நீ வீட்டில் தான் இருந்தோம். அப்பாவோட பேசுகிறப்பவும் சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அப்போது ஒவ்வொரு ரெசல்யூஷன் சொல்கிறப்போ நான் அப்பாக்கிட்ட பர்சனலாக சில ரெசல்யூஷன் சொன்னேன். அது மற்ற வருஷங்கள் இல்லாமல் அது எப்பயுமே இதுக்கு போய் இல்லாமல் இந்த வருஷம் சில விஷயம் எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரெசல்யூஷனில் நான் சொல்லியிருக்கேன். நிச்சயம் அந்த ரெசல்யூஷன் எல்லாமே இந்த 2024 எங்கள் அப்பாவுக்கு நான் சமர்ப்பிப்பேன்னு இங்கே நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லை, காலம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்லும். அந்த என்னென்ன என்ன நாங்கள் விஷயம் நாங்கள் பேசியிருக்கோம்னு, கடந்த 10 வருஷமாக கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டார். ஆனால் இந்த 10 வருஷமாக வேறு யாராக இருந்திருந்தாலுமே அவங்க இவ்வளோ தாங்கியிருப்பாங்களான்னு தெரில. நான் தான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொன்னேன், குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். யாராக இருந்தாலும் இன்னும் இன்றைக்கி இந்த 71 வயசு வரைக்குமே அவர் கஷ்டப்பட்டு இருந்தாருன்னா அவரோட வில் பவர் மட்டும்தான். நிறையா யூடியூப்பில் என்னென்னமோ தப்பு தப்பாக சொல்கிறீங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு மெமரி இல்லைன்றாங்க என்னென்னு, அதெல்லாமே போய் எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் எல்லா ஞாபகமும் இருக்குது. யார் வந்தாலும் அவர் ஞாபகம் வச்சுருப்பார். எந்த சீன் சொன்னாலுமே அவருக்கு எல்லாமே அவருக்கு நினைவுகள் இருக்குது. அவர் இறக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியும் அவர் வந்து எங்கள் வீட்டில் குமாரன் சோமன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட கேட்டு யூடியூப்பில் அவர் நடித்த எல்லா படங்களோட பாட்டு போடுன்னு அவர் சொல்லி 25ஆம் தேதி எல்லா பாட்டுகளும் அவரை கேட்டு, ராசாத்தி ஒன்னிலேருந்து அம்மன் கோயிலுக்கு எல்லா பாட்டுகளையும் அவர் கேட்டு அவர் ரசிச்சுட்டு இருந்தார் 25 டிசம்பர். இது யாருக்கும் வெளியே தெரியாது, எனக்கே தெரியாது. எங்கள் டிரைவர் குமாரனும் சோமனும் தான் சொன்னாங்க. அப்போ சிசிடிவியில் பார்க்கும்போது அவர் தாளம் போட்டுட்டு இருந்திருக்கார். அவர் என்ஜாய் பண்ணி அந்த பாட்டெல்லாம் 25 அவர் கேட்டுட்டு இருந்தார். 26 அட்மிட் பண்ணுறோம். எப்பயுமே வந்துருவாருன்னு மாதிரி தான் இருந்தோம், ஆனால் வரல. கேப்டன் சொன்ன மாதிரி தான், இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் என்று கூடி விடைபெறுகிறேன். அதே மாதிரி நடிகர் சங்கம் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு கேப்டனுக்கு நீங்கள் செஞ்சது. அதே மாதிரி நிறைய பேர் நாள் வர முடிஞ்சிருக்கும், வர முடியாமல் போயிருக்கலாம். இது எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை, கேப்டனுக்கும் யாருக்கு மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை. அதனால் எங்களுக்கு எங்கள் அப்பாவை பற்றி தெரியும், உங்களுக்கு உங்கள் கேப்டனை பற்றி தெரியும். யாரும் யார் மேலேயும் வருத்தம் இல்லை. வந்தவங்களுக்கு நன்றி, வராதவங்களும் உங்களோட மனசில் கேப்டனும் இருப்பார்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. நிச்சயம் எங்கள் அப்பாவோட கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம். இந்த திரைத்துறையிலும் சண்முக பாண்டியன் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவான் என்று கூறி விடைபெறுகிறேன். நடிகர் சங்கம் நாசர் சார், விஷால் அண்ணன், கார்த்திக் அண்ணன், பூச்சி முருகண்ண, கருணாசன எல்லாருக்குமே நன்றி. உங்கள் வாலண்டியர்ஸ் டைமண்ட் பாபு அங்கிள், சிங்கார் அண்ணன், ரியாஸ் கான் அங்கிள், பிஆர் ஆனந்த், எல்லா பிஆர்ஓஸ், வாலண்டியர்ஸ், மீடியா, இங்கே இருக்க டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட், உங்கள் எல்லாருக்குமே கேப்டன் குடும்பத்து சார்பாக நான் இங்கே நன்றியை சொல்லிக்கிறேன். கேப்டன் நம்ம கூட தான் இருப்பார், நிச்சயம் அவர் எல்லாமே பார்ப்பார். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சார் சார்
ஓகேங்களா சார், போகலாங்களா சார்? எல்லாருக்கும் வணக்கம் சார். ஓகே, விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சார் கூட நான் நடித்ததில்லை, நான் அவர்கிட்ட மட்டும்தான் நான் நடிக்கலை. நான் அடிக்கடி நான் அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கேன், அம்மா நான் அவர் கூட நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. பட் அவரும் நானும் ஒரே படத்தில் நடிச்சிருக்கோம், ராமநாதன் சாரோட டைரக்ஷனில், விஸ்வநாதன் ராமமூர்த்தின்ற படத்தில். விவேக் சார் நான் கொண்டு போய் விடுவேன், நீங்கள் போய் கேப்டன்கிட்ட கதை சொல்லுங்கள், கேப்டன் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு. அவர் அந்த பேருக்கு சொன்ன மாதிரியே அவர் வாழ்ந்திருக்காரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நானும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நானும் ரொம்ப ஏங்கியிருக்கேன் அவர் கூட நடிக்கணும் அப்படின்ட்டு. பட் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அவர் ஃபாலோ பண்ண நிறைய வேஸ், லைக் நிறைய வாட்டி ஷூட்டிங்க்கு நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வரும்போது நீங்களாம் வந்து சாப்பிட்டு தான் போகணும், யாருன்னா ஒரு ஃபேன்ஸ் வந்தாங்கன்னா நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பார். ஸோ இது ரொம்ப ரேர் குவாலிட்டிஸ், ஒரு மனுஷனை வந்து சக மனுஷனாக மதிக்கிற அப்படின்ற விஷயம். இந்த மாதிரி அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். வெரி ஹாப்பி இந்த நேரத்தில் அவருக்காக நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நான் இப்போ கூட சொல்லிகிட்டு இருந்தேன் ஒருத்தர்கிட்ட, நம்ம ஒரு சான்ஸ் அவருக்கு நம்ம கொடுத்துருக்கலாமோ, அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் இந்த மக்களுக்கு எதனா செய்யணும், பாலிடிக்ஸில் வரணும், சினிமாவை தாண்டி சினிமாவில் மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது, ரியலாகவும் நம்ம அதை செஞ்சு காமிக்கணும்னு அவர் நினச்சிருந்தார். அது மட்டும்தான் எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு. பட் சச் இன்ஸ்பைரிங் பர்சன், இன்னி வரைக்கும் நார்த் வரைக்கும் பாம்பே வரைக்கும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, விஜயகாந்த் சாரை பற்றி ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருடைய ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும்போது, அண்ட் இதே மாதிரி எல்லாருமே இருக்கணும் லைஃப்பில், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருக்கணும், அது ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ நீங்கள்லாம் வந்ததுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சாரிங்க, நம்ம விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசணும்னா சூரியனை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். சூரியன் நல்லா ஜொலிக்கும், எல்லாருக்குமே நன்மை செய்யும். என்ன தான் நம்ம வாழ்க்கையில் சோர்வை அடைஞ்சாலும் அது சரியான டயத்துக்கு வந்து வெளிச்சம் கொடுக்கும். கடவுளை பற்றி புகழ்ந்து பேசுகிறதுக்கு எல்லை இல்லை. விஜயகாந்த் ஐயா இஸ் ஒன் பர்சன் ஹூ ஹாஸ் கான்ஸ்டன்ட்லி இன்ஸ்பயர்ட் அஸ். அண்ட் இன்றையும் அவர் உடல் விட்டு அவர் உயிர் பிறந்தாலும் அவர் என்றுமே நமக்குள்ளே வாழ்வார். எப்பாச்சும் வாழ்க்கையில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம மைண்டு எங்கேயாச்சும் தடுமாறிச்சுன்னா, இல்லைடா ஆனஸ்ட்டாக கூட வாழ்ந்து ஒருத்தர் காமிச்சிருக்காரு, அதை நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் கடைப்பிடிக்கலாங்கிற ஒரு ஃப்ளேமாக இக்னைட்டடாக இருக்கார் நம்ம எல்லோருக்குள்ள. இந்த மாதிரி ஆத்மாக்கள் கடவுளுக்கு ஈக்குவல்னு ஒரு இடம் இருக்குன்னா அது இந்த கலியுகத்தில் ஒருத்தர் இப்படி வாழ்ந்து காமிச்சிருக்கிறாருன்னு அப்படியே அவரோட வாழ்க்கை பிரதிபலிச்சிருக்கு. ஒரு நடிகனாக அவர் நடிகர் சங்கம்ங்கிற விஷயம் இருக்கிறப்ப ஒரு இமேஜாக அவரோடு தான், அவரோட நிர்வாகம் தான் நிற்குது. அந்த இறால நம்மளும் பிறந்திருக்கோங்கிற ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது. அண்ட் என்றுமே அவர் கூடவே வாழ்வார். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ கேப்டன், டேக் கேர். எல்லாருக்கும் வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் சாரோட அஞ்சலி செலுத்துகிற விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப பெரிய லெஜெண்ட், அவரை பற்றி பேசுகிறதுக்கான அவ்வளோ பெரிய தகுதி எனக்கு கிடையாது. ஆனால் என் அப்பா இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து என் அப்பா சொல்லி சொல்லி அவர் படங்கள் பார்த்துருக்கேன், அவங்க பசங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அது மூலமாக நான் விஜயகாந்த் சாரை பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப ஒரு பர்சனல் லாஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆர்ஐபி விஜயகாந்த் சார்.